ஒலிபீடியா வெளியிடும் ஒளிப்புத்தகம். இந்திய சமுதாய வரலாற்றில் பெண்மை. ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். குரல் மெடலின் ஆல்பிரைட், பரிமலா, ரோஜிட்டா, லாவண்யா, டாக்டர் விக்டோரியா மற்றும் பெட்ரிஷியா. இம்மின்னூல் வெளியிட உதவிய விக்கி மூலம் மற்றும் ஃப்ரீ தமிழ் இபுக்ஸ் .com தளத்திற்கு நன்றி. மின்னூல் உரிமம் உலகளாவிய பொதுக்கள உரிமம். ஒளிப்புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். இவ்வாறு துறவியானவர்கள் தங்கள் வரலாறுகளை பாடி வைத்திருப்பதை ஒரு வகையில் குரல் கொடுத்த முன்னோடிகள் எனலாம். கணிகையர் பலர் போக வாழ்க்கையை விடுத்து துறவு பூண்டனர். அம்பாளி, அர்த்தகேசி, பத்மாவதி, விமலா என்ற பெயர்கள் புகழ்பெற்ற கணிகையர்க்குரியவை. சனாதன வேத குறிப்பிடங்கள் கணவனை இழந்த மனைவிக்கு அக்னியில் புகுவதிலிருந்து விளக்களித்து கட்டாய துறவை விதித்தன. பெண்ணின் தலையை முண்டிதம் செய்து அலங்கோலமாக்கும் வழக்கம். சமண புத்த சமயங்கள் துற உரிமை அளித்ததன் எதிரொலியாக பெண்ணுக்கு வந்து விடிந்தது என்று கொள்ளலாம். தமிழ் சங்க இலக்கியங்களின் காலத்தை வரையறை செய்வதில் கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றன. சங்கம் என்ற சொல்லே புத்த மதம் சார்ந்ததாகும். கிபி 5-6 நூற்றாண்டில் தோன்றிய மணிமேகலை என்ற காப்பியத்தில்தான் புலம்புரி சங்கம் பொருளோடு முழங்க என்று காணப்படுகிறது என்று பேராசிரியர் வித்யானந்தன் தமிழர் சால்பு என்ற நூலில் குறிப்பிடுகிறார். சங்க நூல்களில் சங்கம் என்ற சொல்லே வழங்கப்படவில்லை என்றும் அவர் விளக்குகிறார். எனினும் புலவர் அவை என்ற அமைப்பும் ஒரே தன்மையுடைய பண்புகளை கொண்ட இலக்கியங்கள் எழுந்த அக்காலமும் அப்பாடல்களால் தெரிய வருகின்றன. சங்க காலம் என்பது கிமு 1-ஆம் நூற்றாண்டு தொடங்கி கிபி 3-ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி வரையுள்ள காலப்பரப்பை சங்ககாலம் என கொள்ளலாம் என்பது பொதுவாக ஒப்புக்கொள்ளப்படுகின்றன. பெண்ணின் வாழ்வில் அன்றிலிருந்து இன்று வரை ஒரு அவலமான சொகுக்கூறாக பற்றியுள்ள கைமநிலை பற்றிய குறிப்பை இந்நூல் தரவில்லை. புறநானூற்றில் இது பற்றிய பல சான்றுகள் காணப்படுகின்றன. 246 பாடல் பூதபாண்டியன் தேவி பெருங்கோ பெண்டு என்ற அரசிற்குரியதாக தெரிவிக்கப்படுகிறது. பாண்டிய நாட்டின் வடகெல்லை ஒள்ளையூர் என்ற நாடு, அதை சோழர் கைப்பற்றி கொண்டனர். பூதபாண்டியன் சோழனிடம் போரிட்டு அதை வென்றான். அவன் மனைவி பெருங்கோ பெண்டு அரசியல் அறிந்தவள். கணவன் இறந்ததும் இவ்வரசி தீப்புக முனைந்தாள். அப்போது அரசியல் சுற்றத்தாரான பெருமக்கள் அரசின் எல்லாக்குறை நீங்க அரசு ஏற்று நடத்திட வேண்டும், தீப்புக கூடாது என்று தடுத்தனர். ஆனால் அவள் செவி மடுக்கவில்லை. அதற்கு அவள் கூறிய காரணம் குறிப்பிடத்தகுந்ததாகும். என்னை தீப்புகுதல் நன்று என்று சொல்லாமல் தடுக்கும் சான்றோரே என்று விழிக்கையில் பொல்லாச்சூழ்ச்சி பல் சான்றீரே என்று குறிப்பிடுகிறாள். நெய்யும் அரிய பண்டங்களும் விளக்கி வெறும் நீர் சோற்றில் புளி சேர்த்து சமைக்கப்பட்ட வேலைக்கீரியை சேர்த்து ஒரு நேரம் உண்டு பாயில்லாத பருக்கைக்கள் படுக்கையில் படுக்கும் கைமையின் கொடுமைக்கு இந்த ஈம படுக்கை மேலானது என்று உரைக்கிறாள். இந்த பாடலை அடுத்து அவள் காட்டியுள்ள காளி கோயிலின் முன் தீ வளர்த்து எரி புகுந்ததை மதுரை பேராளவாயர் என்ற புலவர் 247 பாடலில் சித்தரிக்கிறார். இதே கைமை நிலையை இறங்கத்தக்கதாக ஒக்கூர் மாசாத்தனார், தும்மை சொகினனார், தாயின் கண்ணியார் ஆகியோர் விவரிக்கிறார்கள். ஆவூர் மூலங்கிழார் பாடலில் கொய்மழி தலையொடு கைமையுற கலங்கிய என்று வள்ளனான் நண்பன் காரியாதி என்பவர் இறந்ததும் மனைவி மலித்த தலையுடன் காட்சியளித்ததையும் குறிப்பிடுவார். எனவே சான்றுகள் தாய நாயக சமுதாயமாக தமிழ் சங்ககால சமுதாயத்தை குறிப்பிடவில்லை என்பதே உண்மை. பெண்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டு ஒடுக்குதற்குரிய நெறிகளாக ஒரு பக்க கற்பு நெறியும் கைமை நெறியுமே தீவிரமாக்கப்பட்ட நிலையை காண முடிகிறது. சங்க இலக்கியங்கள் பெண்ணை உரிமை உள்ளவளாக காட்டுவதாகவே எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது. பெண்ணை வெறுக்கக்கூடிய கருத்தும் துறவு நெறியும் புலால் உண்ணாண்மை போன்ற ஒழுக்கங்களும் முதன்மைப்படுத்தப்பட்ட சமண பௌத்த சமய செல்வாக்கு வலிமை பெற்றிராத தமிழ் சமுதாயத்தை அந்த இலக்கியங்களில் காண முடிகிறது. ஆரிய சமுதாயத்தின் வர்ண பாகுபாடுகள் கூட ஆழ்ந்து பிரதிபலிக்காத இச்சமுதாயத்தில் பெண்கள் சமூக விழாக்களில் பங்கு பெற்று சுதந்திரமான வாழ்க்கை நடத்தினர். கணவருடன் கள்ளறிந்தனர்.
மகளிர் ஆடவருடன் கலந்து பழக தடை இருக்கவில்லை. விண்ணைகள் ஏற்றுவதில் கணவருக்கு பெண்கள் துணையாயிருந்தனர். பரனில் ஏறி கிளிகளை விரட்டி பயிரை பேணினர். பாலை நிலத்தி ஏற்றியர். இரும்பு அழகினை உடைய மண் வெட்டிகளினால் நிலத்தை தோண்டுவர். இல்லத்து பெண்கள் வாயில் முற்றம் கூட்டி சுத்தம் செய்வதில் இருந்து நெல் குற்றுவது போன்ற அனைத்து பணிகளையும் செய்தனர். பாசறைகளிலும் பெண்கள் வினை இயற்றினர் என்றெல்லாம் பேராசிரியர் வித்யானந்தன் தம் நூலில் பட்டினப்பாளை, பொருநராற்றுப்படை, புறநானூறு, மலைபடுகடாம், ஐங்குறு நூறு போன்ற பல நூல்களிலிருந்து சான்றுகளுடன் தெரிவித்துள்ளார். பெண்கள் காதலித்து மணந்த தலைவர்களுடன் கற்பு நெறி தவறாத வாழ்க்கையில் எல்லா உரிமைகளுடனும் வாழ்ந்தனர் என்றே பொதுவான சித்திரம் தீட்டப்படுகிறது. கவிக்குரல்கள். எழுத படிக்க தெரியாத பெண், ஆனாலும் ஒரு தாய் என்ற நிலையில் உலகியல் ஞானங்களை தன் உணர்வுகளாலேயே பெற்றுவிடுகிறாள். மகவுக்காக தன் ஊனையும் உயிரையும் மகிழ்வுடன் ஈந்து கொடுக்கும் இயல்பை தன் பிறப்பினாலேயே அடைய பெற்றவள். இவள் தன் மகவை பாலூட்டி சீராட்டி உறங்கச் செய்ய அன்பை குழைத்து ஆவியை உருக்கும் இனிய குரலால் தாளாட்டு பாடுகிறாள். சொற்கள் எப்படி அழகழகாய் வந்த பாடலை அழியா கவிதையாக்குகின்றன. துயரம் வெடிக்கும் போது அந்த உணர்வுகள் ஒப்பாரியாக சோகம் உருக்கும் சொற்களாக எப்படி வெளிப்படுகின்றன. இலக்கண இலக்கியக்காரர்கள் குப்பை என்று தள்ளும் சொற்கள் அவர்களிடமே அரச மரியாதை பெற்றுவிடும் வகையில் வந்தம் வந்து கொள்கின்றன. உலகில் கவிஞர் என்றும் அறிவாளி என்றும் முதலுரிமை கொண்டாடுபவன் ஆண்தான். இவர்கள் நாவிலிருந்து பிறக்கும் மொழிகளை அப்படியே பொறித்து வைக்கை ஏடும் எழுத்தணியுமாக ஒரு சீடர் தொண்டர்குலாம் சூழ்ந்திருக்கும். பெண்ணுக்கு இந்த சிறப்புகள் இல்லை. இவள் சொற்களை உந்தி வரும் உணர்வுகளை யாரும் பதிவதில்லை. நாற்று நடுபோதும் ஓங்கி ஓங்கி உலக்கையால் குத்தும் போதும் கல் திரிக்கையை கட்டி இழுக்கும் போதும் உழைப்பாளி பெண் பாடுகிறாள். ஒருவருக்கொருவர் விரோதிகளாக மோதிக்கொள்ளும் போதும் மோதல்களில் வெடிக்கும் சொற்களில் அவர்களுடைய வெளியீட்டு திறன் கோலம் கொள்வதை ரசிக்க முடியும். என்றாலும் பல மொழிகளிலும் அறிஞர், கலைஞர், கவிஞர் என்ற சொற்கள் எல்லாம் ஆண்களையே குறிக்கின்றனர். வீரர் என்ற சொல்லையே ஆண் சந்ததி என்ற பொருளில் குறிப்பிடுகிறார்கள். இவளுக்கென்று விதவை, சுமங்கலி, வியபிசாரி, வாளாவெட்டி போன்ற சொற்களே ஒதுக்கப்பட்டிருக்கின்றனர். பெண்களுக்கு கல்வியும் அறிவும் உரிமையாக்கப்படவில்லை என்ற சமூக உண்மையை பெரும்பாலோரும் ஒத்துக்கொள்வதில்லை. வேத காலத்தில் பிரம்மவாதினிகள் இருந்திருக்கிறார்கள். ருசிகளாக பல வேத பாடல்களை யாத்திருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். இதேபோல் தமிழ் அன்பர்களும் சங்க பாடல்களை யாத்த பல பெண்பார் புலவர்கள் இருக்கிறார்கள். அவ்வையார் ஒருவர் போதுமே என்று சொல்ல தவறுவதில்லை. ஆனால் ஆராய்ந்து பார்த்தால் இது ஒரு பேச்சுக்கு ஆறுதலாக சுட்டி காட்டுவதற்கு மட்டுமே சரியாக இருக்கும் என்றால் தவறில்லை. வேத பாடல்களில் காணப்படும் பெண்கள் பற்றி ஓர் ஐய கருத்தை வேத காலத்தில் பெண்கள் என்ற தம் நூலில் டாக்டர் சகுந்தலா ராவ் சாஸ்திரி முன்வைக்கிறார். முழுவதமாக பெண் ருசிகளால் பாடப்பெற்றவை. உரையாடல்களில் பெண் பெயர்களில் வருபவை. பெண் ருசிகளின் பெயரில் பாடப்பெற்றவை. கோசா, அபாலா, லோமசா, சூர்யா, சர்பக்தி, யமி ஊர்வசி என்றெல்லாம் பெயர்கள் காணப்பட்டாலும் மிக சிறப்பான இடத்தை பெறும் முக்கியத்துவத்தை எந்த ஒரு பெண் ருசிக்கும் அளிப்பதற்கில்லை. முதல் மண்டலத்தில் அகஸ்தியரின் மனைவி லோபமுத்ராவின் இரண்டு பாடல்கள் காணப்படுகின்றன. ரதி தேவதைக்குரிய துதிப்பாடல். நெடுங்காலமாக தங்களுக்கு தொண்டாற்றினேன், அள்ளும் பகலுமாக இடைவிடாது, காலையிலும் மாலையிலும் எனது அங்கங்கள் தளர்ந்தன, மூப்பும் வந்தடைந்தது. எனவே இப்போது கணவன்மார் தங்கள் மனைவியரை நாடட்டும். தொன்மை சான்றோர் கடவுளர் சத்தியம் என்ற நெறியை நிலைத்தவர். சந்ததிக்காக தங்கள் தவ வாழ்வின் நெறிகளை குலைக்காதவர். தம் மனைவியரை அணுகட்டும். தவ வாழ்வில் ஆழ்ந்துள்ள கணவரான அகத்திய முனிக்கு தன் ஆசைகளையும் இளமையின் உந்துதல்களையும் அடக்கி கொண்டு தொண்டூழியம் செய்த மனைவி லோபமுத்திரை பொறுமையின் உச்சத்தில் நின்று உணர்வுகளை வெளிப்படுத்திய பாடல் அது. பத்தாம் மண்டலத்தில் ருசிகா இந்திராணியின் பாடல் இடம்பெற்றிருக்கிறது. இப்பாடல்கள் ஒரு மனைவி தனக்கு போட்டியாக முளைத்த இன்னொரு பெண்ணை தவிர்க்க பயன்பெறும் மந்திர பாடல்களாக கருதப்படுகின்றன.
இப்பாடல்களில் மேல் நோக்கிய இலைகளை கொண்ட மங்களமான ஒரு கொடி குறிக்கப்படுகிறது. இதை தோண்டி எடுப்பதனால் பெயரும் குறிக்க விரும்பாத அந்த போட்டி பெண்மணி விலகி போனாள். இந்த நாயகி ஒருத்தியை தவிர அந்த நாயகனை வேறு எந்த பெண்ணாலும் மகிழ்விக்க முடியாது. அக்கொடியின் வேரை தலையணிக்கடியில் வைத்துக் கொள்வதனால் இந்த நாயகிக்கே அவன் என்று முறியவனாக இருப்பான். ஒருவனை சார்ந்து புகழ் பெற வேண்டும் என்ற ஆண் நாயக கூறு பெண்ணுக்கு பெண் பகையையும் பொறாமையையும் தோற்றுவிப்பதை இப்பாடல் வில்லுகிறது. மாமி மருமகள் என்ற எதிர்ப்பை காட்டிலும் இந்த சக்களித்தி பகை மூத்ததாகும். ஹோசா என்ற ருசிகா பிரம்மவாதினி என்று குறிப்பிடப்படுகிறாள். இவள் காக்சிவன் என்ற ருசியின் மகள். இவள் ஒரு தீராத நோயினால் பீடிக்கப்பட்டு வெகு நாட்கள் திருமணம் செய்து கொள்ள முடியாதவளாக இருந்தாள். இந்த நோய் அசிவினி தேவர்களின் மருத்துவத்தால் குணமாயிற்று. பின்னர் திருமணமும் செய்து கொண்டாள். அசுவினி தேவர்களின் மருத்துவ திறனை புகழ்ந்து பாடும் இவள் பாடல்களே 10 மண்டலத்தில் காணப்படுகின்றன. சூர்யா வாக் போன்ற பெண் தெய்வங்களே யாத்த பாடல்களாக அவர்கள் பெயரில் வரும் பாடல்கள் விளக்குகின்றன. யமன் யமி புரூரவஸ் ஊர்வசி விவாதங்களில் காணப்படும் பெண்களின் உரைகள் அவர்களுக்கே உரியவையாக குறிக்கப்படுகின்றன. எனவே பெண்கள் ஆண் ருசிகளுக்கு சமமாக பாடல்களை யாத்து மேலாம் ஞானத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்பது ஒரு வகையில் உயர்வு நவர்ச்சியாகவே தோன்றுகிறது. சங்க இலக்கியங்களில் பல பெண்பார் புலவர்கள் காணப்படுகிறார்கள். அல்லூர் நன்முள்ளையார், இளவையினார், ஒக்கூர் மாசாத்தியார், ஔவையார், காக்கை பாடினியார், நச்செல்லையார், காவர் பெண்டு, பாரி மகளிர், பூங்கன் உத்திரையார், பூத பாண்டியன் தேவி, பெருங்கோ பெண்டு, பெருங்கோழி நாயகன் மகள் நக்கனையார், பேய்மகள் இளவெயினியார், மாரோ கத்து நப்பச்சலையார், வெண்ணி குயத்தியார், வெறிப்பாடிய காம கன்னியார் என்று பட்டியல் நீண்டு செல்கிறது. இப்பட்டியலில் காணப்படும் பெண்கள் அனைவரும் உயர்குடியை சேர்ந்தவரல்லர். வேட்டுவர் குலம், குயவர் குலம் ஆகிய குடிகளில் பிறந்த பெண்களும் புலமை பெற்றிருக்கின்றனர் என்ற செய்தி நம்மை கவர்வதாக இருக்கிறது. இவர்களுடைய பெயர்களுக்கு முன் காணப்படும் சிறப்பு குறிப்பு இவர்கள் பாடலின் காரணமாக இசைந்ததாகும். பேய் மகள் இளவெயினி போர்களத்தில் பேய்களை வியந்து பாடியவர். இவர் வேட்டுவர் குலம் என்று தெரிகிறது. வெண்ணி குயத்தியார், வெண்ணி தஞ்சை மாவட்டத்தில் உள்ள ஊர். இவர் கரிகாலனை சிறப்பித்து பாடும் பாடலில் சமத்காரமாக பெருஞ்சேரலானதனை புகழ்கிறார். கடலில் இயங்கும் காற்றை களம் செலுத்துவதற்கு பயன்படுத்தியவர் பண்டை தமிழர் என்று சிறப்பித்து அத்தகைய மரபில் வந்த கரிகால் வளவா, உனக்கு தோன்ற பெருஞ்சேரலாதன் உன்னால் உண்டாகிய புறப்புண்ணுக்கு நாணி வடக்கிருந்து உயிர் விட்டான், உன்னை விட அவன் புகழுக்குரியவன் என்று வீரத்தை பாடும் இவர் குயவர் மரபினை சேர்ந்தவர் என்றே பெயர் குறிக்கிறது. அக்காலத்தில் சிறந்த வேட்கோவர் மண்பாண்ட விளைஞருக்கு கலைஞருக்கு குயம் என்ற பட்டம் தந்து சிறப்பித்தல் மரபு என்றும் 10 நூற்றாண்டு வரையிலும் இம்மரபு இருந்திருக்கிறதென்றும் தெரிய வருகிறது. எனவே குயம், குயவர், குயத்தி என்பது கலைஞருக்குரிய ஒரு சிறப்பு பட்டம் என்றும் கொள்ளலாம். அல்லூர் நன்முள்ளையார் என்ற பெண்பாறு புலவரின் பாடல்கள் குறுந்தொகை, அகம், புறம் ஆகியவற்றில் காணப்படுகின்றன. ஊரெல்லாம் தலைவனின் பரத்தமை ஒழுக்கத்தை கூறி தூற்றிய போதும் தலைவி தன் வாயால் அவனை குறை கூற மாட்டாளாம். ஊரெல்லாம் உம்மை குறை கூறினாலும் நான் தூற்ற மாட்டேன், நீர் அங்கேயே செல்லலாம், உம்மை தடுப்பவர் இல்லை என்று குமுறலுடன் அவள் சொல்வதாக பாடுகிறார். தலைவனை குறை கூறி வருத்தி போராடாத இப்பண்பு அவள் கற்பின் திண்மையை காட்டுமாம். காக்கை பாடினியார், நச்செல்லையார் குறுந்தொகை 210 பாட்டில் காக்கை கரந்தமையை பாராட்டி பாடியதால் இப்பெயர் பெற்றார். விருந்தினர் வரும்படி கரைதலை செய்த காக்கை காகம் கரைந்தால் விருந்தினர் வருவர் என்ற நம்பிக்கை இன்றளவும் இருக்கிறது. சங்ககால பெண்பார் புலவர்கள் பொதுவாக மன்னர், வீரர், கொடைதிரம் ஆகியவற்றையே பாடியிருக்கின்றனர். போர்க்காதல்,
மகளிர் கற்பு ஆகிய வாழ்க்கை கூறுகள் முக்கியமாக கருதப்பட்டிருக்கின்றன. பெண்டேரின் நிலை பற்றி குறிப்பிடுவதாக பூதபாண்டியன் தேவி பெருங்கோப்பெண்டு என்ற பெண்பார் புலவரின் பாடல் விளங்குகிறது. கைமை கொடியது, எனவே தன்னை உடன்கட்டை ஏறவிட வேண்டும் என்ற முறையீடாக இப்பாடல் அமைந்துள்ளது. இவர் அரசியல் அறிந்த அரசி என்பதனால் உடன்கட்டை ஏற வேண்டாம் என்று தடுத்தவரை மறுத்து உடன்கட்டை ஏறினார் என்று தெரிய வருகிறது. ஔவையார் தமிழுலகம் மிக நன்கறிந்த பெண்பார் புலவர் என்றாலும் சங்ககால ஔவையாரும் ஆத்திச்சூடி, வாக்குண்டாம், கொன்றை வேந்தன் போன்ற நீதி நூல்களை பாடிய ஔவையாரும் ஒருவரே அல்லர் என்பது தெளிவு இருந்தாலும் நெடுநாள் வாழக்கூடிய நெல்லிக்கனியை அதியமான் நெடுமானஞ்சி இவருக்கு வழங்கினான் என்றும் அதனால் இவர் யோகினியாக பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்து பாடினார் என்றும் சொல்வாருண்டு. சிறந்த பெண்பார் புலவர் பலர் ஔவை என்ற பெயரால் வழங்கு பெற்றிருத்தல் என்றும் யூகிக்கலாம். தமிழ்நாட்டில் இப்பெருமாட்டிற்கு பல இடங்களில் கோயில்களும் இருக்கின்றன. இவரை பற்றிய பல செய்திகளையும் ஒன்றாக இணைத்து சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு ஔவையார் என்றொரு திரைப்படம் வெளியாயிற்று. புறநானூற்றில் சிறியகட் பெறினே எமக்கீயும் மண்ணே, பெரியகட் பெறினே எம் பாடத்தான் மகிழ்ந்துன்னு மண்ணே என்று அதியமான் நெடுமானஞ்சியின் பெருந்தன்மையை புகழ்ந்து பாடிய காலம் வேறு. மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மண்ணிற் கற்றோன் சிறப்புடையன். மன்னனுக்கு தன் சேத மல்லாமல் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு என்று பாடப்பட்ட காலம் வேறு. வள்ளுவரை பற்றியும் இளங்கோவடிகள் பற்றியும் படித்த புலவர் பெருமக்களே அறிவர். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் ஔவையின் நீதி வாக்கியங்களே யாவரையும் வழிபடுத்துகின்றன. வள்ளுவர் அறம் பொருள் இன்பம் என்ற முப்பாலையும் 1330 குரற்பாக்களில் அடக்கினார் என்று பாராட்டப்படுகிறார். ஆனால் வீடு என்ற 4ஆம் பேற்றையும் உள்ளடக்கி ஔவை பிராட்டி 4 வரிகளில் ஈதலறம் தீவினை விட்டீட்டல் பொருள் காதலிருவர் கருத்துருமித்து ஆதரவு பட்டதே இன்பம் இம்மூன்றும் விட்டதே வீடு என்று பாடியுள்ளார். இதனை பாரதியும் பாராட்டியுள்ளார். இந்த காப்பியத்தில் நம்மை கண்ணகியின் பாத்திர படைப்பே அதிகமாக கவர்கிறது. இவள் ஏதும் அறியாத சிறுமியாகவே இருக்கிறாள். கணவன் மாதவியிடம் செல்வங்களை தோற்றுவிட்டு திரும்பிய போது அவள் அந்த அநீதியை பற்றி ஒரு சொல் எழுப்பவில்லை. கணவனோடு புறப்பட்டு கள்ளும் உள்ளும் நிறைந்த கானக வழியில் நடந்து மதுரைக்கு வருகிறாள். இங்கே வந்து கணவன் கொலையுண்டான் என்ற செய்தி வந்த பிறகுதான் இவள் விஸ்வரூபம் எடுக்கிறாள். கற்பெனப்படுவது சொற்றிடம் பாமை என்று புதிய விளக்கம் கொடுக்கும் இப்பெருமாட்டி பேதமை என்பது மாதர் கணிகலம் என்றும் தையல் சொற்கேளேல் என்றும் கூறியிருப்பாரோ அல்லது இத இடை செருகளோ, எவ்வாறாயினும் பாரதி புதிய ஆத்திச்சூடியில் பழைய தையல் சொற்கேளேல் என்ற வரியை நீக்கி மாற்றி தையலை உயர்விசை என்று கூறினார். பொதுவாகவே எல்லா குடிகளை சார்ந்த பெண்பார் புலவர்களும் அக்காலத்தில் வீரம் என்பது ஆண்களுக்கே உகந்தது, வீரர் என்பவர் ஆண் சந்ததியினரே என்ற புலவர் ஒரு முதுகுடி மகளின் வீரச் செயலை பற்றி பாடுமிடத்து முதல் நாள் தந்தையை இழந்தால் அடுத்த நாள் கணவனை இழந்தால் எனினும் கலங்காது தன் பிஞ்சு பாலகனுக்கு முடி திருத்தி கச்சி அணிவித்து கையில் வேலை கொடுத்து அன்றைய போருக்கு அனுப்பினாள் என்று பாடுகிறார். அந்த வீர மகள் தானே கையில் வேலெடுத்து செல்லவில்லை, பெண்கள் போர் பாசறைகளில் இருந்தனர். அவர்கள் யாவர்? அக்கால விரலியர் மன்னரையும் போர் தலைவர்களையும் கழிப்பிப்பவர்கள். பதிற்றுப்பத்து செங்குட்டுவன் பாணர் கூட்டத்தில் வந்த பாடுமகளை தழுவி இன்புற்றான் என்று தெரிவிக்கிறது. விழா காலத்தில் நடனமாட வந்த விரலியின் அழகை கண்ட ஊர் பெண்கள் தத்தம் கணவரை காப்பாற்றிக் கொள்ள முனைந்தார்கள் என்று வேறொரு பாடல் கூறுகிறது. எனவே சமுதாயத்தில் சரிசமமான கௌரவத்துடன் பெண்கள் அறிவுடையவர்களாக மதிக்க பெற்றார்கள் என்பதை திட்டவட்டமாக கூற முடியவில்லை. கைமை கொடுமையை ஏற்க இயலாமல் தீப்புக முடிவு செய்த அரசியினால் கைமை கொடுமையின் அநீதியை எதிர்க்க முடியவில்லை. வேதத்தில் காணப்படும் சார்ந்து வாழும் தந்தை நாயக நீதிகளை இங்கு ஆழ்ந்திருக்கின்றன. சிலப்பதிகாரம் சங்க நூல்களுக்கு பிற்பட்டது என்று கருத்துரைக்கப்பட்டாலும் சங்க இலக்கியங்களின்
தொடர்புடையதாகவே இருக்கிறது. திருமா உன்னி என்ற அந்த பெண்ணின் வரலாறு ஆவியர்குடி தலைவன் பேகன் என்பவன் தன் மனைவி கண்ணகியை துறந்து ஒரு பரத்தையுடன் வாழ்ந்ததும் சிலப்பதிகாரம் உருவாக செய்திகளாக உதவியிருக்கின்றன என்று அவர் குறிப்பிடுகிறார். கட்டியவளுக்கு அநீதி செய்வது கணவனின் உரிமை. ஆனால் கணவனுக்கு அநீதி என்று வரும்போது அவள் இயற்கையின் சீற்றத்தையே எழுப்பி விடுமளவுக்கு பொங்கெழுச்சி கொள்கிறாள். இந்த கற்பு வழிபாட்டுக்குரியது. கற்பு நெறி என்பது நூற்றாண்டுகள் மனித சமுதாயத்தின் உயிரோட்டமான இலைகளை ஊடுருவி மகளிரின் மனித உரிமைகளை பிணிப்பது தெரியாமல் பிணிக்கச் செய்த வரலாறுகள் இவை. பெண்மையின் தாய்மைக்குரிய அடையாளமான உறுப்பை திருகி எறிந்து சூளுரை செய்யும் இச்செயல் அபூர்வமானதாக அறிவுக்கும் பொருந்தாததாகவே தோன்றுகிறது. சங்ககால மன்னர் கால்நிலை வரலாறு என்ற நூலில் அதன் ஆசிரியர் வி. புருஷோத்தரம் இந்த வழக்கத்தை பற்றி குறிப்பிடுகிறார். இவ்வழக்கம் திவ்யவதான ஜாதக மாலா என்ற பௌத்த நூல்களில் காணப்படுவதாக தெரிவிக்கிறார். தன்னை பிரிந்த கணவனின் கவலையில் வாடி வருந்திய மாவுண்ணி என்ற பெண் இப்படி ஒரு மார்பகத்தை கொய்து கொண்டாள் என்றும் காலப்போக்கில் அவள் கடவுளாக வழங்கப்பட்டாள் என்றும் அவளுக்கு வேங்கை மர நிழலில் கழனிகளில் பரன்களில் கோயில்கள் அமைக்கப்பட்டன என்றும் நற்றினை பாடல் ஒன்றை மேற்கோள் காட்டுகிறார். ஒன்றுமே அறிந்திராதவளாக காட்டப்பட்ட இப்பெண் அரசன் முன் சென்று நீதி கேட்கும் ஆங்காரியாகிறாள். அரசன் தன் தவறை உணர்ந்து அக்கணமே உயிரை விட்ட பின்னரும் அவன் பத்தினி உயிரை விட்ட பின்னரும் அவள் சீற்றம் தணியவில்லையாம். தன் இடமுளை கையால் திருகி மதுரை வளமுறை மும்முறை வாரா அமைந்து மட்டார் மருகின் மணிமுளையை வட்டித்து விட்டாள் எரிந்தாள் என்று சிலப்பதிகாரம் விரிக்கிறது. இது ஒரு அதீதமான செயலாக இருக்கிறது. நாயக்கரை பாடி பரவிய நாயக்கியர். நூற்றாண்டுகளுக்கு பெண் தனக்கு தூளமாகவும் சுக்குமமாகவும் விதிக்கப்பட்ட தலைகளை தகர்த்தெழும்புவது சாத்தியமில்லாத முயற்சியாகவே தீர்ந்துவிட்டது. அறிவு மலர்ச்சியும் குடும்ப கடமையும் இவளுக்கு ஒன்றாக இசையாத வாழ்க்கையே விதிக்கப்பட்டுவிட்டது. இறுக போடப்பட்ட முடிச்சை அறுத்து விடுதலை பெறுவதை விட முடிச்சை அதன் போக்கில் தளரச் செய்து அவிழ்த்து விடுதலை காற்றை நுகர முற்படுவது ஓரளவிற்கு இயல்போடு நின்று செயலாகிறது. பெண் மாண்ட கணவனுடன் சிதையில் எரிக்கப்பட்டாள், முண்டிதம் செய்யப்பட்டு கட்டாய துறவில் ஒடுக்கப்பட்டாள், இல்லையேல் அவள் பொது மகளாக சீரழிக்கப்பட்டாள். இந்த இரண்டாம் நிலையில் அவளுக்கு அறிவு கண் சிறிது திறக்கப்பட்டதால் ஒரு ஆசுவாசம் கிடைத்தது. தன் துயரங்களை வெளியிட்டு கொள்ளக்கூடிய சாத்திய கூறுகள் ஏற்பட்டன. ஆனால் முதல் நிலை குடும்பக்கூடும் இரண்டாம் நிலை பொதுமகள் அறிவு பெறும் வாய்ப்பும் ஒரு நாளும் இசைந்து விடாதபடி சமூகம் விழிப்புடன் இருந்தது. அவள் கற்பரசி, கணவனை சார்ந்துதான் மேன்மை பெறலாம். உடல் சார்ந்த போக உணர்வுகளை அவள் வெளிப்படுத்தும் போது அது கட்டிய கணவரை சார்ந்துதான் இருக்க வேண்டும். கடவுளையே நாயகனாக அவள் வரித்தாலும் அது அவளுக்கு இழுக்குதான். தெய்வத்தை தொழாமல் கணவனையே தொழுது தெய்வமாக்குபவள் அவள். ஆண் பக்தர்கள் இத்தகைய கற்பு கோட்பாடுகளுக்குள் புழுங்க வேண்டியதில்லை. ஒரே ஒரு நாயகன் புருஷோத்தமனான காதலனை எண்ணி உருகி உருகி பக்தி செய்து பாடலாம். இறைவனுடன் கூடல் வேண்டி தங்களை பெண்ணாக பாவித்து கொண்டு உணர்ச்சி வசப்படுத்தி திரியலாம், தடையில்லை. பெண் அவ்வாறு உணர்ச்சி மிகுந்து பக்தியில் கணிந்து பாடும்போது ஒரு வகையில் தன் கூட்டுக்குள்ளிருந்தே புரட்சி குரல் கொடுப்பதாக கருத வேண்டியிருக்கிறது. இந்திய மொழிகள் அனைத்திலும் பக்தி இலக்கியத்தை செழுமைப்படுத்திய சான்றோர் பலர் தம் பாடல்களாலும் காவியங்களாலும் அழியா புகழ் பெற்றிருக்கின்றனர். தமிழில் சிவபக்த செல்வர்களான நாயன்மார்களும் வைணவ பக்தர்களான ஆழ்வார்களும் இஸ்லாம் வளர்த்த இறையடியார்களும் கிறிஸ்தவம் சார்ந்த சான்றோர்களும் பக்தி இலக்கியங்களுக்கு உரியவர்களாக திகழ்கின்றனர். 63 நாயன்மார்களில் ஒருவராக காரைக்கால் அம்மையார் இடம்பெற்றுள்ளார். தமிழில் பக்தி இலக்கியம் என்று வரும்போது முதலாவதாக குறிப்பிடப்படும் பெண்பார் புலவர் இவர். இவருடைய அற்புத திருவந்தாதி, இரட்டை மணிமாலை, மூத்த திருப்பதிகங்கள் ஆகியவற்றை 11 திருமறையில் சேர்க்கப்பட்டுள்ளன.
பொதுவாக பெண்களுடைய வெளிப்பாடாக ஓர் இலக்கியம் உருவாகும் போது அது உடல் பரமான உணர்வுகளை சார்ந்தே முகிழ்கிறது என்பது ஓரளவு உண்மையாக இருக்கிறது. ஆனால் காரைக்கால் அம்மையின் பாடல்களை அப்படி சொல்வதற்கில்லை. காரைக்கால் என்ற ஊர் பெயரைச் சேர்ந்தவளாக குறிக்கப்பெறும் இவ்வம்மையின் இயற்பெயர் புனிதவதி. இவர் 6ஆம் நூற்றாண்டுக்கு உரியவராக கருதப்படுகிறார். சமணம் பரவி தென்னாட்டில் ஆதிக்கம் பெற்ற நிலையில் ஒரு புறம் வேத பிரம்மண செல்வாக்கும் வலிமை பெற்றிருந்த சூழலில் அதற்கு எதிராக சைவம் என்ற பக்தி கொள்கை மக்கள் செல்வாக்கை பரவலாக பெற்று வந்த காலம் அது. சிலப்பதிகார காப்பிய செல்வியைப் போல் புனிதவதி வணிக குலத்தில் தோன்றியவர். தனதத்தன் என்ற பெரு வணிகனின் ஒரே செல்வியாக உதித்தவர். பொதுவாக பெருவணிகர் சமணம் சார்ந்தவராக இருப்பதை இன்றளவும் காண்கிறோம். புனிதவதியார் எந்த பின்னணியில் தீவிர சிவபக்த செல்வியாக இளம் பருவத்திலேயே உருவானார் என்பதெல்லாம் புரியவில்லை. ஆனால் தன்னை ஒத்த தோழிகளுடன் விளையாடிய பருவத்திலேயே அவர் சிவபெருமானின் பல்வேறு நாமங்களை சொல்லியே ஆடினார் என்று கூறப்படுகிறது. புனிதவதி காரைக்காலில் பிறந்தவர். ஆனால் நாகைப்பட்டினத்தை சார்ந்த பெரு வணிகனின் மகன் பரமதத்தனுக்கு அவர் மணமுடிக்க பெற்றாலும் காரைக்காலை விட்டு அவர் மணாளனின் ஊருக்கு புக்ககத்துக்கு செல்லவில்லையாம். ஒரே மகளாதலால் அவளை ஊரை விட்டு அனுப்பாமல் அருகிலேயே வசதியானதோர் இல்லத்தில் மகளும் மருமகனும் வாழச் செய்கிறார் தந்தை. உள்ளூரிலேயே மருமகனுக்கு ஒரு கடையும் அமைத்து கொடுத்ததாக கொள்ளலாம். புனிதவதியின் சிவபக்தி அவருடைய இல்வாழ்க்கையில் இருந்து விடுபட காரணமாகிறது. கணவருக்கு கட்டுப்பட்ட கற்பு நெறி வழுவாத ஒரு பெண் கணவருக்கு எதிர்ப்பை காட்டுவது போல சிவபக்தியில் மனம் செலுத்தி சிவனடியாரை வீட்டில் வரவேற்று விருந்தளித்து கடமையாற்றினார் என்ற முரண்பாடு வலிமை பெற்றிருக்கிறது. பக்தியை பரப்பும் சமய இலக்கியங்களில் அடியார்களின் வரலாறுகளில் அற்புதங்கள் பலவும் நிகழ்ந்ததாகவே காணப்படுகின்றன. மக்கள் அவற்றை நம்பினார்கள். 21ஆம் நூற்றாண்டை எட்டி பிடிக்கும் இந்த அறிவியல் சாதனைகளை பெற்ற நிலையிலும் அற்புதங்கள் நம்பப்படுகின்றன. குறிப்பிட்ட ஒரு சமய பிரிவுக்குள் மக்களை ஈர்த்து நிலைநிறுத்த அற்புதங்கள் பயன்படுகின்றன. உலக வாழ்க்கையில் துன்பங்களும் சிக்கல்களும் மனித சமுதாயத்தை நெருக்கடியில் தள்ளிவிட்ட நிலையில் அற்புதங்கள் மக்கள் கவனங்களை திசை திருப்ப வல்லவையாக இருக்கின்றன. அற்புத வரலாறு இதுதான். புனிதவதியின் கணவன் பரமதத்தன் ஒரு நாட்காலையில் தன் வாணிபதளத்தில் இருந்து 2 மாங்கனிகளை தன் வீட்டுக்கு அனுப்பியிருந்தான். நண்பகலுக்கு தான் உணவு கொள்ள வரும் நேரத்தில் மனைவி தனக்கு அதை படைப்பாள் என்று எதிர்பார்த்தான். கணவன் உணவு கொள்ள வரும் முன் ஒரு சிவனடியார் புனிதவதியின் வீட்டுக்கு வந்தார். புனிதவதி உடனே அவரை வரவேற்று உபசரித்து அமுது படைத்தாள். அந்த நேரத்தில் அவள் சோறு மட்டுமே சமைத்திருந்தாள். எனவே அந்த சோற்றுடன் கணவன் அனுப்பியிருந்த 1 மாங்கனியையும் அவருக்கு படைத்தாள். சிவனடியார் பசியாறி போய்விட்டார். நண்பகலில் கணவன் உணவு கொள்ள வந்தான். எஞ்சியிருந்த மாங்கனியுடன் புனிதவதி கணவனுக்கு அமுது படைத்தாள். மாங்கனி அதிக சுவையாக இருக்கிறது, இன்னொரு பழத்தையும் போடு என்றான் கணவன். இந்த இடத்தில் சிவனடியாருக்கு படைத்த உண்மையை அவள் கணவனிடம் தெரிவித்திருக்கலாம். கணவன் அதை ஆமோதிக்க மாட்டான் என்ற அச்சம் இவளை அழைக்களிப்பானேன்? ஒரு கால் அவன் சமணம் சார்ந்தவனோ? இல்லையே, எந்த ஒரு சிறு காரியமும் கணவன் சொற்கேளாமல் அவள் செயலாகாது என்ற உறுத்தலோ? மனைவி கணவனின் அனுமதி இல்லாமல் சிவனடியாருக்கு உணவு படைத்தது தண்டனைக்குரிய குற்றமோ? எப்படியோ பேதை நடுநடுங்கி போனாள். எனவே அஞ்சிய புனிதவதி சமையலறையில் இருந்தபடியே சிவனை தொழுது இறைஞ்சினாள். அவள் கையில் அற்புதமாய் அதே போல் 1 மாங்கனி கிடைத்தது. அதை கொண்டு வந்து கணவனுக்கு பரிமாறினாள். கணவன் அதை உண்டான். அத்துடன் பிரச்சனை தீர்ந்துவிட வேண்டுமே? தீரவில்லை.
இரண்டும் ஒரே மரத்து கனிகள்தாமே. இது மட்டும் எப்படி இவ்வளவு சுவை மிகுந்ததாக இருக்கிறது? நான் அனுப்பிய கனியா இது என்று கேட்டுவிட்டான். இளம் மனைவி நடுநடுங்கி உண்மையை கூறிவிட்டாள். அவனால் நம்ப முடியவில்லை. ஆச்சரியப்பட்டு, அப்படியா, நீ இப்போது அதுபோல் இன்னொரு பழம் வரவழை பார்க்கிறேன் என்றான். அவள் கண்ணீர் மல்க சிவனை தொழுது வேண்டினாள். ஆச்சரியமாய் அவள் கையில் ஒரு கனி வந்தது. அதை அவன் கையில் கொடுத்தாள். ஆனால் அவன் கையில் விழும் முன் அது மறைந்து போயிற்று. முதலிலேயே சிவனடியாருக்கு கணவன் வாக்கில்லாமல் உணவு படைத்ததன் தண்டனை போல் அவன் கடிந்து கொண்டான் என்று கதை வரவில்லை. ஆனால் குற்றமோ என்று அவள் உண்மை மறைத்து தெய்வத்தின் அருள் வேண்டினாள் என்று அற்புதம் நுழைக்கப் பெறுகிறது. சிவனை வழிபடு கடவுளாக கொண்டு அவள் குடும்ப வாழ்வை விட்டு சென்றாள் என்றால் கற்புடைய பெண்ணுக்கு அது இழுக்காகிறது. மேலும் இவளை முன்னோடியாக கொண்டு கணவனிடம் துன்புறும் பெண்கள் சிவனே தஞ்சம் என்று புறப்பட்டால் சிவபக்தியும் கூட பழுதுபட்டதாகிவிடுமே. எனவே அற்புதம் நிகழ்த்தப்படுகிறது. கணவன்: ஓ, இவள் சாதாரண பெண் அல்ல, இவள் தேவதையோ யஷினியோ யாரோ என்று அஞ்சினானாம். அது மட்டுமன்று, அப்படியே வீட்டை விட்டு நழுவி கடலில் களம் ஏறி சென்று வேறு ஒரு கரையில் இறங்கி பாண்டி நாட்டு தலைநகர் மதுரைக்கு சென்று புதிய வாணிபம் தொடங்கினான் என்று வரலாறு கூறுகிறது. கணவன் அகன்ற பின் ஒன்றும் புரியாத புனிதவதி வீட்டினுள் ஒடுங்கி சிவபெருமானை தொழுதவளாய் நாட்களை கழித்தாள். அப்போது மதுரை சென்று வந்த வணிகர் கூட்டத்தின் வாயிலாக செய்திகள் இவளை எட்டின. பரமதத்தன் வேறு ஒரு பெண்ணை மணந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. அக்குழந்தைக்கு அவள் நினைவாக புனிதவதி என்று பெயரிட்டிருக்கிறான். கணவன் வெறுத்தாலும் மனைவி அவன் நிழலை விட்டு ஒதுங்கலாமா? எனவே அவளை கணவரிடம் அழைத்து சென்றனர். ஆனால் அந்த கணவன் அவளை தன் மனைவியாக தனக்கு அடங்க வேண்டியவளாக கருதவில்லை. தன் மனைவியுடனும் மகளுடனும் அவளுடைய அடிகளில் பணிந்து ஆசி கூற வேண்டினான். புனிதவதி என்ன செய்வாள்? சிவபக்தி அவளுக்கு உலகில் வாழ்க்கை இல்லை என்று நிர்ணயித்து விட்டது. இந்த நிலையில் அவள் சிவனை தொழுது பரமதத்தனுக்கு உரிமையான அவ்வுடலை, இளமையை, அழகிய உருவத்தை துறந்து சிவனின் பக்திக்கு தகுந்த பேயுரு தனக்கு வேண்டும் என்று இறைஞ்சினாள் என்றும், அனைவரும் கண்டு நிற்கையிலேயே அவள் பேயுருவானாள் என்றும் கூறப்படுகிறது. பூமியில் ஓர் ஆடவனுக்கு திருமண விதிப்படி உரிமையான பிறகு அந்த பெண் ஆண்டவனுக்கும் கூட தன் உடலை உரிமையாக்க முடியாது என்ற கற்பியல் மிக அழுத்தமாக இந்த வரலாற்றில் அறிவுறுத்தப்படுகிறது. இதேபோல் தமிழ் மூதாட்டி அவ்வை பற்றிய வரலாற்றிலும் அவ்வை தனக்கு மண்ணுலக பரபான குடும்ப வாழ்வு வேண்டாம் என்று முதுமையை தெய்வ வரமாக கேட்டு பெற்றாள் என்றும் கூறப்படுகிறது. ஓராண் மனைவி மக்களுடன் குடும்ப வாழ்வில் ஈடுபட்டு ஆன்மீக ஏற்றம் பெற முடியும். அவன் குடும்பம் துறந்து கானகமேகி தவநெறியில் நின்றாலும் அவன் அழகும் இளமையும் அதற்கு தடையில்லை. ஆனால் பெண்ணுக்கு ஆன்மீக துறவு வாழ்வே அந்நியமானது, இயல்புக்கு மாறானது. எனவே அற்புதமாகவோ எப்படியோ அவள் தன் இளமை மேனி அழகு எல்லாவற்றையும் துறக்க வேண்டும். அவளுடைய இளமை மேனி நலம் இரண்டுக்கும் அவள்தானே உரியவளாக இருக்க முடியாது? இவள் பேயுருவாகவே தலையால் நகர்ந்து திருக்கையிலையை அடைந்தாள் என்றும், இறைவன் இவளை அம்மையே என்றழைத்து அருளினான் என்றும் வரலாறு அறிவுக்கு ஒப்பாத அற்புதமாகவே விளக்கிறது. இவருடைய பாடல்கள் அற்புத திருவந்தாதி, இரட்டை மணி மாலை, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம், மூத்த திருப்பதிகம் என்பவை. இவற்றில் யாக்கை விடுத்து சுடுகாட்டில் நடமிடும் சிவனின் பேய்கணங்களில் ஒன்றாகி கழிப்பதற்கான ஓர் லட்சிய முனைப்பும் அந்த வெறியும் தவிர வேறு உலகியல் சிந்தனைகளோ வாழ்க்கை பற்றிய குறிப்புகளோ இல்லை.
ஒரு சாதாரண பெண், வெளி உலகம் தெரியாத கற்புடைய மனைவி, பக்தி உணர்வால் மட்டுமே மொழியிலும் இலக்கிய அறிவிலும் இப்பாடல்களை புனைந்தார் என்பது 100% ஒப்புவதற்கில்லை. மொழிப்பயிற்சி, புலமை, சிவனடியார் சங்கம், ஆன்மீக கருத்துக்களின் பரிசயம் இவை முற்றிலுமாக வரலாற்றில் புறக்கணிக்கப்படுகிறது. ஒரு பெண்ணின் வெளியீட்டில் குடும்பம், கணவன், மக்கள், சமையல் என்ற அன்றாட வாழ்வின் பிரதிபலிப்புத்தான் முதன்மை பெறுவது இயல்பாக இருந்து வருகிறது. ஆண்டாள், அக்கமாதேவி, மீராபாய் ஆகியோரின் பாடல்களில் பெண்களுக்கே உரிய இந்த இயல்புதான் இறைவனின் மீதான ஆழா காதலாக வெளிப்பட்டிருக்கின்றன. வேத பாடல்களை பார்த்தாலும் பெண் ருஷி காலோப முத்திரை, எத்தனை காலம் நான் தவம் புரியும் முனிக்கணவருக்கு தொண்டாற்றினேன், எனது இளமை போய் முதுமை வந்தெய்தியது. கணவன்மார்களே, உங்கள் சந்ததிக்காக வேணும் தவநிலையை மீறி மனைவியை அணுகுங்கள் என்ற தவிப்பாகத்தான் வெளிப்படுகிறது. காரைக்கால் அம்மை பேயுருவையும் திருவாலங்காட்டு சூழலையும் உயிர்த்துடிப்புடன் சித்தரிக்கும் திறன் பெற்றிருக்கிறார். அது அழகியலை காட்டிலும் ஒருவித அச்சமூட்டும் உலகே மாயம் என்ற கொள்கையில் அழிவில் ஆனந்தம் காணும் இறை தத்துவத்தை குறிப்பாக்குகிறது. காரைக்கால் அம்மை கடல் கடந்த கிழக்கு நாடுகளில் சைவம் சென்ற பிரதேசங்களில் தெய்வத்திற்குரிய போற்றுதலுடன் வழிபட பெறுகிறார். இவர் வரலாறும் பதிகங்களும் இயல்புக்கு ஒட்டாத அற்புதங்களாகவே விரித்திருக்கின்றன எனலாம். பக்தி பரவசமாகிய உணர்ச்சி பெருக்கு அக்காலத்தில் பெண்ணின் விடுதலை குரல் என்றே சொல்லலாம். ஆனால் காரைக்கால் அம்மையின் வரலாறு அவருடைய பாடல்களில் ஒரு பெண்ணுக்கே உரிய அனுபவ உணர்ச்சிகளாக பிரதிபலிக்கவில்லை. எழுத்து படிப்பும் ஆன்மீக ஞானமும் 4 சுவர்களுக்குள் கணவனுக்கு அஞ்சி உண்மை மறைத்து அற்புதத்தில் உயிர்த்த பெண்ணுக்கு எப்படி கூடியது? எவ்வாறாயினும் அற்புத பதிகம், மூத்த பதிகம் என்ற சிறப்பை பெற்றிருப்பதும் 11 திருமறையில் இடம் பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழில் இத்தகைய ஞான செல்வரின் உண்மை வரலாறுகள் சமய அற்புத போர்வைக்குள் உரு தெரியாமலே அழுத்தப்பட்டு விட்டது ஒரு வகையில் துர்பாக்கியம்தான். 2. ஆண்டாள், சூடி கொடுத்த சுடற்கொடி, கோதை நாயிற்றியார், பூமாலை மட்டுமன்றி பாமாலையும் புனைந்து கொடுத்த திருமகள். இந்த பெருமகள் மண்ணில் உலாவிய காலம் 8 இடைப்பகுதி என்று வரலாற்றறிஞர் கணிக்கின்றனர். வடநாட்டிலே உதித்த மீரா இன்னும் 8 பிற்பட்டவர். மீரா அரச குடும்பத்தில் பிறந்து அரச குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டு கண்ணனையே நாயகனாக கருதி தன்னை அவனுக்கு ஆட்படுத்தியவள். அதன் காரணமாக அவள் அடைந்த துன்பங்கள் அனைத்தையும் கண்ணனின் பால் ஆழ்ந்த காதலாக்கி கொண்டவர். அந்த வேதனைகளும் தவிப்புகளும் விடுதலை பெற்று பேரானந்தத்தில் இலையிக்க துடிக்கும் ஆன்மாவின் தவிப்பாக பாடல்களில் பிரதிபலிக்கின்றன. ஆனால் ஆண்டாளின் பிறப்பே சீதை எனும் காவிய நாயகியின் பிறப்பை போன்ற மர்மமாக இருக்கிறது. சீதை காவிய நாயகி எனவே ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்ட விஷயம் என்று விட்டுவிடலாம். ஆனால் இந்த கோதையோ திருப்பாவை 30 பாசுரங்களையும் நாச்சியார் திருமொழி 143 பாசுரங்களையும் அருளி செய்த பெருமாட்டி. இவள் மண்ணிலே உளவி அக்கால வாழ்வை தன் பாசுரங்களில் பிரதிபலிக்க செய்தவள். கண்ணனையே எண்ணி மருகி தன் உணர்வுகளை அழகு தமிழில் பாசுரங்களாக வடித்த இவள் ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்த உயிரும் உடலுமான பெண்தான். ஆனால் இவள் வரலாறோ புராண மரபுகளில் புதைந்து போயிருக்கின்றன என்றால் தவறில்லை. கட்டுக்கதைகளைப் போல் விவரிக்கப்பட்டிருக்கிறது. இப்பெண் இறைவனின் திருமார்பில் உறையும் பிராட்டியின் அம்சமாக திருவவதாரம் செய்தவள் என்றும், துளசி செடிக்கு நடுவே கிடந்தாள் என்றும், திருவில்லிபுத்தூர் கோயிலில் உறையும் பெருமாளுக்கு
மலர்களும் மாலைகளும் கொண்டு செல்லும் பணியை செய்து வந்த விஷ்ணு சித்தராகிய பெரியாழ்வார் இந்த மகவை கண்டெடுத்து புதல்வியாக வளர்த்தார் என்றும் சொல்லப்படுகிறது. இவளை கண்டெடுத்த நாளையே கணக்கிட்டு ஆடிப்பூரம் இவள் திருவவதார நாளென்றும் கொண்டாடப்படுகிறது. ஒரு பெண் மகவு தாயால் அனாதையாக விட்டப்பட வேண்டுமென்றால் தந்தை என்று முறையாக சொல்லிக் கொள்ளாத திருமணம் இல்லாத நிலையில் ஒருத்திக்கு பிறந்திருக்க வேண்டும். இல்லையேல் அவள் கணவன் என்ற ஒருவன் இருந்தும் அந்த கூட்டுக்கு வெளியே வேறொருவன் உறவால் பெற்ற மகவாக இருந்திருக்க வேண்டும். எவ்வாறாயினும் அந்த தாய்மகள் தொடர்பு சமுதாயம் ஒப்புக்கொள்ளாத நிலை என்பது வெளிப்படை. இந்த உண்மை திருவவதாரம் என்ற மர்மத்தில் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டாளின் வரலாற்றில் முரண்பாடாக விளங்கும் கூறுகளில் முக்கியமானவை அந்த சமுதாயம் அவர் பாசுரங்களில் காணப்படும் அதீதமான காதர் சுவையும் தான். விஷ்ணு சித்தர் நந்தவண்ணத்தில் பூக்கொய்து எம் பெருமானுக்கு மாலைகள் புனைந்தளிக்கும் திருப்பணி செய்பவர் அந்தனர் என்று தெரிய வருகிறது. இவர் துளசி வனத்தில் கிடந்த குழந்தையை கொண்டு வளர்த்து வந்தார். இந்த வளர்ப்பில் தாயாரும் சம்பந்தப்பட்டதாக தெரியவில்லை. இவர் கண்ணனின் லீலா வினோதங்களை அக்குழந்தைக்கு கூறி வந்தார். அவற்றை செவியுற்று அக்குழந்தை சிறுமி பருவத்திலேயே கண்ணனை தன் நாயகனாக வரித்துவிட்டாள். அந்தன சமுதாயத்தில் பூப்படையும் முன் திருமணம் செய்து கொடுத்துவிடும் மரபு உண்டு. நாச்சியார் திருமொழியில் வரும் விவரங்கள் அனைத்தும் மிக நுட்பமாக உடல் சார்ந்த விரகாபதத்தை பல்வேறு கோணங்களில் மனமுறுக்கும் சொற்களால் உணர்த்துகின்றன. அவளுடைய தேர்ந்த அறிவும் மன உணர்வுகளை வெளியிடும் திறமும் அவளை இறுக்கமுள்ள ஓர் அந்தன சமுதாய குடும்ப சூழலில் வளர்ந்த பெண்ணாக காட்டவில்லை. அழகு கலைகள் அனைத்தையும் கற்க உரிமை கொண்ட ஒரு குடும்ப சூழலில் பக்குவமும் பழக்கமும் பெற்ற திருமகளாகவே அவளை அந்த பாசுரங்கள் காட்டிக் கொடுக்கின்றன. மொழியும் பாவனைகளும் அவளை அருங்கலை செல்வியாக அடையாளம் காட்டுகின்றன. இறைவனுக்கு தொடுத்து வைத்த மாலைகளை தான் அணிந்து கொண்டு கண்ணாடியில் அழகு பார்த்ததாக வரும் செய்தியே ஒழுக்கமுள்ள குடும்பச் சூழலில் ஏழை பூக்கட்டும் அந்தனர் வீட்டு பெண்ணுக்கு உகந்ததாக இல்லை. நாச்சியார் திருமொழி பாசுரங்கள் தமிழ் இலக்கிய மரபுகளை நன்கு பயிற்றுணர்ந்த ஓர் அருங்கலைஞர் யாத்தவையே அன்றி 12 வயதில் கண்ணனையே மனம் செய்து கொள்ள விரும்பிய ஒரு பெண் பாடியதென்று கூற முடியவில்லை. இவளுடைய தாபங்கள் மானிடர்க்கென்று பேச்சுப்படியில் வழங்கினேன் கண்டாய் மன்மதனே என்ற வரியில் ஓர் அழுத்த நிலையின் உச்சத்தில் வெடித்து கொட்டும் உணர்வுகளாகவே வெளியாகின்றன. பெண்ணாக பிறந்த வாழ்வு பெற்ற தாயில்லா நிலையில் பேரழகும் கவித்திறனும் உள்ள ஒருத்திக்கு சுதந்திரமாக வாய்த்திருக்க முடியாது. அக்க மகாதேவி கௌசிக மன்னன் விரும்பி மனம் புரிய நிர்பந்தித்தான். நிர்பந்தனைகளுக்கு உட்பட்டு அவளை அரண்மனைக்கு கொண்டு வந்தான். ஆனால் அவளுடைய சிவபக்தியை அவனால் ஒப்ப முடியவில்லை. அவள் உடலின் மீது மட்டும் அவன் நோக்கு மிகுந்திருந்தது. அக்க மகாதேவி அக்கூட்டை விட்டு வெளியேறும் உச்சக்கட்டம் வந்தது. அதேபோல் மீராபாய் அரச குடும்பத்தில் திருமணம் செய்து கொண்டு அரசியாக அந்தப்புரத்தில் வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாள். அவள் பக்திக்கு அது தடையாகவே இருந்தது. காரைக்கால் அம்மையின் வரலாறும் இப்படிப்பட்ட குடும்பத்தில் முரண்பாட்டில்தான் தொடங்குகிறது. ஆனால் கோதையின் வரலாற்றில் குடும்பம் என்ற தடை அழுத்தத்தை கொடுக்கும் அளவுக்கு காணப்படவில்லை. அவள் சூடி கொடுத்ததை கடவுளே ஏற்றுக்கொண்டார் என்றும் பெருமாள் கனவில் வந்து அற்புதமாக அந்த சமுதாயமே அவளை போற்றி வழிபடச் செய்ததென்றும் காண்கிறோம். இந்த நிலையில் ஒரு 16 வயசு பெண் தான் இறைவனோடு ஒன்றி விடுவதற்கு முன்பு தன்னை ஆயர்குலச் சிறுமியாக நினைத்து கொண்டு நோன்பிருந்ததும் வழிபட்டதும் உண்மையாக நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் என்பதை விட கூட்டை உடைத்து கொண்டு வெளி செல்ல முடியாததொரு அழுத்தத்திலும் வேதனையிலும் கற்பனையின் பாவனையில் மலர்ந்த உயிர் சொல்லோ வியங்களே என்று கருதுவது பொருந்துகிறது. கண்களில் காணும் பொருட்களில் எல்லாம் காட்சிகளில் எல்லாம் அவள் தன் விரக வேதனையை ஏற்றி புலம்புகிறாள்.
பெண் போகத்துக்குரிய உடல் உறுப்புகளையே குறிப்பிட்டு பாடப்படும் இப்பாடல்கள் நிச்சயமாக போகம் என்ற எல்லைக்குள் எட்டி பார்க்கவும் வாய்ப்பில்லாத ஒரு குலத்தில் ஒரு குடும்ப சூழலில் வளர்ந்த சிறுமியின் பாவனைக்குரியவை என்று கொள்வதற்கில்லை. பெண்ணின் வருத்தமறியாத பெருமானறையில் பீதக வண்ண வாடை கொண்டு என்னை வாட்டம் தனிய வீசீரே என்றும் நெடுமாலூதி வருகின்ற குழலின் துளைவாய் நீர் கொண்டு குளிர முகத்து தடவீரே என்றும் விரக வேதனையின் உச்சத்தில் வெளிப்படும் சொற்களை 15-16 வயது கற்புடை மரபுள்ள குடும்பச் சூழலில் வளர்ந்த பெண்ணுக்குரியதாக கொள்ள முடியாது. வளர்ப்பு தந்தையிடம் கண்ணனின் பெருமைகளை திருமால் குடிகொண்ட தல மகிமைகளை செவியுற்றதனால் மட்டும் தோன்றிவிட்ட கிளர்ச்சி என்று கொள்வது கடினமாக இருக்கிறது. சிலப்பதிகார காப்பியத்தில் கண்ணகி தன் ஆற்றாமை உச்சத்தில் தன் மார்பகத்தை கொய்து மதுரை மாநகர் பற்றியேறிய விட்டெறிந்தாள் என்று வர்ணிக்கப்படுகிறது. பெண் போகத்துக்குரிய அவ்வுறுப்பு பிரிவில் தீயாகவும் உடலை குளிர்ச்சியாகவும் அவர்களுக்கு இன்ப துன்பங்களை தருவதாம். இந்த உறுப்பு பெற்ற சேய்க்கு அமுதூராட்டும் தெய்வீக தன்மை பொருந்தியதாக கருதப்பட்ட நிலை மாறி இது கற்பு என்ற கொள்கையின் தீயை தாங்குவதாகவும் பேசப்படுகிறது. எனவே அந்த தீயில் மதுரை மாநகரம் பற்றி எரிந்தது. அந்த செய்கை நினைவில் வரும்படி உள்ளே உருகி நைவனை உள்ளோ இவளோ வெண்ணாத கொள்கை கொள்ளி குருமனை கோவர் தனனை கண்டக்கால் கொள்ளும் பயனொன்றில்லாத கொங்கை தன்னை கிளங்கோடும் அள்ளி பறித்திட்டு அவன் மார்பில் எரிந்து என்னளை தீர்வேனே என்று பாடுகிறாள். இப்படி ஒரு கற்பனை முதலில் ஓர் ஆணுக்கு தோன்றியதா அல்லது பெண்ணுக்கு உரியதாக இருக்குமோ? இறுதியில் கோதை கோவிந்தன் வந்து தன்னை மணமுடித்தார் போன்று கனவு காண்கிறாள். இந்த பாசுரங்கள் திருமண வாழ்வின் அன்றைய சமுதாய சடங்குகள் அனைத்தையும் விவரிக்கின்றன. மதுரை மன்னன் ஸ்ரீவல்லப தேவனே இவளை சிவிகையில் ஏற்றி திருமணத்திற்குரிய மங்கள வைபவங்களுடன் திருவரங்கத்துக்கு தெய்வத்தின் சந்நிதிக்கு கொண்டு செல்ல ஏற்பாடு செய்தான் என்றும் இவள் மணமகளாக சர்வலங்காரங்களுடன் வளர்ப்பு தந்தை மற்றும் அடியார் பெரியவர் புடைசூழ திருவரங்கத்து பெருமானின் சந்நிதிக்கு வந்து கருவறைக்குள் ஐக்கியமானாள் என்று வரலாறு கூறுகிறது. இது கதை போல் நன்றாக இருக்கிறது. ஆனால் வரலாறு இப்படியே இருந்திருக்குமோ என்பது ஐயத்திற்குரியது. கன்னடத்து ஞானசெல்வி அக்கமா தேவியின் கவி வாசகங்களில் அவளுடைய வாழ்க்கை அனுபவங்கள் மிக தெளிவாக பிரதிபலிக்கின்றன. என்றாலும் அந்த பெருமாட்டியின் வரலாற்றில் உண்மை காலப்போக்கில் இடம்பெற்றுவிட்ட அதீதங்கள் என்பவை ஆராய பெற்று வரலாறு அறிவுக்கும் காலத்துக்கும் பொருந்தும் வகையில் எழுத பெற்றிருக்கிறது எனலாம். சமயம் பக்தி என்று வரும்போது அற்புதங்களும் மாற்றங்களும் வரலாற்று உண்மைகளை மறைத்து விடுகின்றன என்பதை கன்னட மொழி ஆய்வாளர் ஒப்புக்கொள்கின்றனர். அக்கமா தேவி பற்றிய வரலாற்றில் பல ஆய்வாளர் பல கருத்துக்களை தெளிவாக்குகின்றனர். கௌசிக மன்னன் அவளை மனம் புரிந்து கொண்டானா இல்லையா என்பதிலிருந்து அவருடைய பெற்றோர் பெயர் வரையிலான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இலக்கிய வரலாற்று அறிஞருக்கு இவளை நாயகியாக வைத்தும் நவீனம் படைப்பதும் கூட சாத்தியமாகியிருக்கிறது. ஆனால் தமிழில் மிக அண்மை கால சான்றோர் கவிஞர் வரலாற்றிலும் கூட அற்புதங்களையும் முதன்மை பெற்று உண்மைகளை கண்டறியா வண்ணம் தெய்வீக முத்திரைகளில் மூடப்பட்டிருக்கின்றன. ஆண்டாளின் வரலாற்றை சுற்றியுள்ள தெய்வீக அற்புத போர்வையை சற்றே நீக்கி வரலாற்று கண் கொண்டு பார்க்கலாம். பக்தி இலக்கியத்துக்கு வளமை சேர்த்து பெண் கவிஞர்களில் மிக அதிகமாக காதர் சுவையை போகம் என்ற உருவில் வியக்கத்தக்க விதம் வெளியிட்டிருப்பவர் கோதையினாச்சியார்தாம். இதனால்தான் போலும் ஒரு சிலர் இப்பாடல்கள் ஒரு பெண்ணால் பாடப்பட்டவை அல்ல, நாயகி பாவம் கொண்ட பெரியாழ்வாரே அதாவது கோதையின் வளர்ப்பு தந்தை இப்பாசுரங்களை அருளி செய்திருக்கிறார் என்றும் கருத்துரைக்கின்றனர்.
கோயிலில் திருப்பணி ஆடல் பாடல் உபசாரங்கள் செய்யும்போது மகளிர் குலத்தில் வளர்ந்து ஓர் ஆடவனை முறைப்படி மணந்து வாழ முடியாத சூழலில் மன்னனுக்கும் எம்பிரானை பூசிக்க உரிமை பெற்ற மேற்குலத்தோருக்குமே உரியவள் என்ற நெருக்கடியில் எம்பெருமானே உகந்த மணாளன் மானுடர்க்கென்று பேச்சுபடின் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே என்று துயரம் வெடிக்க புலம்பினாலோ? செல்வ போகங்களும் அரச ஆணைகளும் கட்டாயப்படுத்தப்பட்ட போது அவளுடைய வேதனை அனுபவங்கள் இத்தகைய உணர்ச்சி பாடல்களாக வெளிவந்தனவோ? பலகாலம் சிறையில் இருந்த பித்தியாகி அற்புதமான பாவனைகளில் மூழ்கியதால் இத்தகைய அரும்பாசுரங்கள் உருவாயினவோ? உண்மை யாருக்கு தெரியும்? ஆனால் சமுதாயம் பெண்ணை அடக்கி ஒடுக்கிய ஆதிக்கத்தில் நிமிர்ந்தாலும் ஆண்டாளை திரு அவதாரம் செய்த பிராட்டியாக்கி தெய்வ மதிப்பையே ஏற்று வித்திருக்கிறது. அவர் பெயர் ஒட்டாத வகையில் வரலாறே அற்புத சித்தரிப்பாக மிளிர்கிறது. மூன்றாவது, கண்ணடத்து சிவஞான பெண் கவிஞர் அக்கம்மா தேவி காரைக்கால் அம்மைக்கு பின் ஏறக்குறைய 600 சென்ற பின் வடகன்னட பகுதியில் இப்போதைய ஷிமோக்காவுக்கு அருகில் உள்ள உடுதாடி என்ற கிராமத்தில் தோன்றினார். வீர சைவ மரபில் தோன்றிய இவருடைய பெற்றோரே சிவபக்த செல்வர்கள். இவர்கள் தம் அருஞ்செல்விக்கு இளமையிலேயே அறிவு கல்விக்கான சிச்சையையும் ஞான பயிற்சிக்கான லிங்க தீட்சியையும் ஒருங்கே அளித்தனர். அதே கிராமத்தில் கோயில் கொண்டிருந்த சென்னமல்லி கார்சுனரையே இவர் இஷ்ட தெய்வமாக்கினார். இவருடைய காலமும் காரைக்கால் அம்மையின் வாழ்காலம் போன்று பிராமணர் ஆதிக்கத்தை எதிர்த்து கொண்டு செல்வாக்கு பெற்று வந்த சமண ஆதிக்கத்தை ஒடுக்கும் முகமாக வீரசைவ பக்தி இயக்கம் பேரூன்றி பரவிய காலமாக இருந்தது. பசவண்ண அல்லம பிரபு போன்ற ஞானிகள் வாழ்ந்த காலம் அது. இளமையிலேயே சிவபக்த செல்வியாக விளங்கிய அக்கம்மா தேவி திருமண பருவம் வந்தபோது இக உலக வாழ்வு பற்றிய சிந்தனையே இல்லாதவராக இருந்தார். உலகியல் வாழ்வுக்கு அப்பால் தன்னை சென்னமல்லி கார்சுனர சுவாமிக்கு அர்ப்பணித்தவராய் ஞான வழியிலே தம்மை ஈடுபடுத்தி கொண்டிருந்தார். ஆனால் உரிய பருவத்தில் பேரழகுடன் திகழ்ந்த இவளுக்கு தகுந்த வரனை தேடி மனமுடிக்க வேண்டும் என்று பெற்றோருக்கு கவலை இல்லாமல் இல்லை. எனினும் செல்வியை எந்த நிலையிலும் கட்டுப்படுத்தி அவளை துன்புறச் செய்யும் பெற்றோரும் இல்லை அவர்கள். இந்த தருணத்தில் எதிர்பாராதது நிகழ்ந்துவிட்டது. வீதி உலா வந்த கௌசிக மன்னன் உடுதாடியை தன் இருப்பிடமாக கொண்டு ஆண்டு வந்தவன் இந்த சிவமங்கையின் பேரழகை கண்டுவிட்டான். மையல் கொண்டான். தனக்கு மனம் பேச அவள் பெற்றோரிடம் காவலரை அனுப்பினான். ஆனால் செல்வி கலங்கவில்லை. மனம் பேச வந்த காவலரிடம் தான் தன்னை சிவபெருமானுக்கே உருத்தாக்கி விட்டதாகவும் அரச மாளிகையில் தனக்கு எந்த பிடிப்பும் கிடையாதென்றும் மறுத்துவிட்டாள். பெற்றோர் அஞ்சி நடுங்கினர். கௌசிகன் சமண மதத்தினன். மன்னன் கடுங்கோபி. அவன் மகளை அனுப்பவில்லை என்றால் உமக்கு மரணம் என்று சொல்லலாமே. அக்கம்மா தேவி அரசனுக்கு சில நிபந்தனைகள் விதித்து ஒப்புதல் தெரிவித்தாள். சிவபூசை, சிவனடியார் உபசாரம், குரு வழிபாடு, தொண்டு. இவள் தன் வாழ்வை இந்த நியமங்களுக்கு உட்படுத்துவாள். அரசன் மறுதளிக்கலாகாது. மன்னன் நிபந்தனைகளை ஏற்றான். மாளிகை சிவனடியார் திருக்கூட்டத்தால் நிறைந்தது. அரசியோ பூசை வழிபாட்டிலும் அமுது படைத்தலிலும் நாள் முழுவதும் மன்னன் நிபந்தனைகளை நிராகரித்து அவனை நெருக்கினாள். சிறிதும் தயக்கமின்றி தேவி அந்த பந்தத்தை அறுத்தாள். அரச மாளிகையின் போகங்கள் அணிபணிகள் ஆடைகள் யாவும் துறந்தாள். எருமை நினைப்பதொன்று தோல்வினைஞன் நினைப்பதொன்று எனக்கு என் செல்லி மல்லி கார் சுனதேவன் ஏற்பாரோ என்ற தாபம் உனக்கோ இந்த உடலில் காமம் கிளர்த்திவிட்ட பசி என்றும் இகத்திலொரு கணவன் பரத்திக்கொரு நாயகனோ உலகியலுக்கொப்ப ஒரு கணவன் ஆன்மீக நாயகன் மற்றொருவனோ என் கணவன் சென்னமல்லி கார் சுனதேவரே என்று உறுதி கொண்டு புறப்பட்டு விட்டாள்.
பெற்றோரிடம் ஆசி பெற்றே இந்த பருவம் ததும்பும் இளம்பெண் தன் ஆடைகளையும் துறந்து நிர்வாணமாக பயணம் புறப்பட்டாளாம். இவருடைய வரலாற்றில் காரைக்கால் அம்மை தம் இளமையை சிவனணியிடம் வேண்டி மாற்றிக்கொண்டு பேயுருவில் புறப்பட்டது போல் அற்புதம் நிகழவில்லை. சாத்தியமில்லாத அசாத்தியமே சாத்தியமாக்கப்படும் திட உணர்வையும் நம்பிக்கையையும் தேவியின் அனுபவ உணர்வுகள் பிரதிபலிக்கும் கவிவாசகங்களில் காண்கிறோம். காடு மலைகள் கடந்து கொடிய விலங்குகள் மூடர் மூர்க்கர் கள்வர் என்ற எதிரொலிகளை சமாளித்து பசி சோர்வு உறக்கம் களைப்பு என்ற உடல் உபாதைகளை வென்று ஸ்ரீ சைலத்தலத்தில் குடிகொண்ட சென்னமல்லி கார்சுனர தேவனின் தரிசனமே இறுதி லட்சியம் என்று பயணம் செய்கிறார் தேவி. தனது கரிய அடர்ந்த கூந்தலால் மேனி முழுவதும் மூட விரித்து இவர் நடந்தாராம். இவரை துன்புறுத்த வந்தவருக்கு இவர் அறிவுறுத்திய வாசகம் பின்வருமாறு: அவிழ்ந்த கூந்தல், வாடிக்கருகிய முகம், மெலிந்து வற்றிய உடல், மெய் சோர்ந்து உலக வாழ்வு ஒதுக்கி குளம் கெட்டு சென்னமல்லி கார்சுன தேவனை கூட புறப்பட்ட பித்தினான், என்னை தொடர்ந்து துன்புறுவானேன் என் பிரிய சோதரரே? உடு புடவை துறந்து நிர்வாணமானாலும் கருங்கூந்தலை விரித்த உடலை மறைப்பதேன்? உள்ளத்தில் உடலாசை உணர்வுகள் வைத்து புறத்தில் துறவென்று ஆடை துறந்தாயே என்று கேலி செய்து வம்பு கிழித்தவருக்கு மாதேவியின் பதிலும் பாடல்களில் பிரதிபலிக்கின்றன. மேனி வாடிக்கருகி போனாலும் மேவும் இளம்பை மினுமினுத்தாலும் என் உள்ளத்தின் உள்ளே தூய ஒளி போதுமே. இந்த மேனி எப்படியானாலும் சென்னமல்லி கார்சுன தேவருக்கே உரியது. உள்ளம் பழுத்தாலொன்றே தோளின் நிறம் மாறும். ஆசை உணர்வுகள் அடையாளம் காட்டினால் துன்பமாகும் என்று அன்பினால் அங்கங்கள் கூந்தல் கொண்டு மறைத்தேன். துன்புறுத்த வேண்டாம் அண்ணா, சென்னமல்லி கார்சுன தேவரின் உள்ளத்தின் உள்ளே சேர்ந்தவள் இவளே. இந்த பாதையில்லா பெருவழியில் தேவி மேற்கொண்ட ஆன்மீக லட்சிய யாத்திரை அனுபவங்கள் தாப உணர்வுகள் போராட்டங்கள் யாவுமே கவிவாசகர்களான கன்னட இலக்கியத்தின் அருங்குவியலாக வைத்திருக்கின்றன. கல்யாணம் என்ற தலத்தில் சமயக்குறவர்கள் தங்கி மேன்மை மிகு உரைகளையும் உலகு கழித்த மடத்தில் அக்கமாதேவியும் வருகிறாள். பசவர்ணர் அல்லம பிரபு ஆகிய சிவபக்த ஞானியரை கண்டு உரையாடும் அனுபவங்களை பெறுகிறாள். பல்வேறு கொள்கைக்காரர்களிடம் பேசியும் இவளுடைய அறிவும் ஞான சாதனையும் ஏற்றம் காணும் மேன்மைகளை பெறுகிறாள். கல்யாணம் கைலாயம், உள்ளும் கல்யாணம், வெயிலும் கல்யாணம், வெளியும் கல்யாணம் என்று பரவசப்படுகிறாள். கல்யாணத்தில் இருந்த ஸ்ரீ சைலம் செல்லும் பயணம் ஓர் அற்புத சாதனை என்று கூறலாம். அன்பு முற்றிய உச்ச நிலையில் தாபத்தி எரிக்கும் வேதனையில் கூடலை எண்ணி ஆறுதல் கொள்ளும் எல்லை கோட்டில் அவர் வாசகங்கள் அற்புதமான அனுபூதி அனுபவங்களை விவரிக்கின்றன. ஆண்டாளை போன்று உடல் பரமான போக உணர்வுகளாய் மட்டுமே வெளிப்படவில்லை. காரைக்கால் அம்மை போன்று கொங்கை திறங்கி நரம்பொழுந்து குண்டு கண் வெண்பற்குள்ளி வயிற்று பிதுங்கி சிவதிரு பற்கள் நீண்டு பரடுயர் நீள் கணைக்காலோர் பெண் பேய் தங்கி அலறி உளறு காட்டில் தாழ்சடை எட்டு திசையும் வீசி அங்கங்குளிந்தலை ஆடும் எங்கள் அப்பன் இடந்திரு வாடங்காடே என்று அச்சம் அவளம் இரு சுவைகளும் முதன்மைப்படுத்தப்படும் உலகியல் மாய கொள்கை யாவும் பிரதிபலிக்கவில்லை. வாழ்வியல் ஆன்மீக லட்சியம் இரண்டு முனைகளையும் தம் அனுபவ சாதனைகளாக பெண் என்ற உணர்வுகளோடு இணைக்கும் அனுபூதி அனுபவங்களாக அவை வெளிப்படுகின்றன. மலை இச்சியில் வாழ தெரிந்த உனக்கு வன விலங்குகளிடம் அச்சம் உண்டோ? கடற்கரையில் வசிக்கும் உனக்கு கடலேற்ற இறக்கங்களை பற்றிய பீதி என்ன?
சந்தை இறைச்சலில் வசதியும் உனக்கு, பேரிரைச்சலின் பாதிப்பு என்ன? உலகில் வாழ பிறந்த பின் புழுதிக்கும் பூச்செண்டுக்கும் மனங்குலையா அமைதிக்கும் பழகுவாய். பசி எடுக்கும் போது இறந்துப்பேன். தாகம் எடுக்கும் போது கிணற்றிலும் குட்டையிலும் பருக நீர் இருக்கிறது. தூக்கம் வரும்போது பழைய கோயில்கள் எனக்கு இளைப்பாறும் இடமாகும். வாழ்நாள் முழுவதும் உள்ளத்தினுள்ளே நீ துணையாக இருக்கும்போது எனக்கென்ன பயம்? எது நேர்ந்தாலும் அச்சமில்லை. சருகுகளை தின்று வாழ்வேன். கத்தி முனையில் தலை வைத்து படுப்பேன். வாழ்த்திறந்து பேய்மழை பெய்ந்தால் நான் நீராடும் மகிழ்வில் திளைப்பேன். பாறை பிளந்து என் மீது விழுந்தால் எனக்கு மலரணி கிட்டியதாக மகிழ்வேன். என் தலை கொய்யப்பட்டால் ஓ பிரபுவே, என் உயிரை உங்கள் காலடியில் சமர்ப்பிப்பேன். தம் காலத்தில் வாழ்வின் லட்சியத்தை எட்டிவிட்ட பேரானந்தத்தில் திகழ்கிறாள் மாதேவி. லிங்கமென்று உரைப்பாய், ஐக்கியமென்று உரைப்பாய், லங்கமென்று உரைப்பாய், பற்று விட்டதென்று உரைப்பாய். உன்னென்றுரைப்பாய் இல்லை என்றுரைப்பாய் சென்னமல்லி கார் சொன்ன லிங்க ஐக்கியமான பின் உரைப்பதற்கு ஏதுமில்லை. தன்னுடைய உயர்ந்த லட்சியத்துக்காக சமுதாயத்தையும் அரசர் அதிகாரத்தையும் ஒரே சமயத்தில் எதிர்த்து நின்ற அக்கமாதேவி வாழ்நாள் முழுவதுமே போராட்டத்தில் கழித்தார் எனலாம். கன்னட மொழி இலக்கியத்துக்கே சிறப்பான வசன இலக்கியத்துக்கும் வளமும் புகழும் இசைந்த மகா ஞானியான கவி அக்கம்மாதேவி. கவி வசனங்கள் கிடைத்திருப்பவை 342. இவ்வசனங்களைத் தவிர சிருஷ்டியின் வசனம், யோகாங் த்ரிவிதி ஸ்வர வசனங்கள் என்று வழங்கப்பெறும் 17 கீதங்கள், இசை பாடல்கள் ஆகியவையும் அக்கமாதேவியின் படைப்புகளாகும். இவை அனைத்தும் பக்தி இலக்கியத்தில் இந்திய மொழிகளில் கூட்டை உடைத்து கொண்டு குரல் கொடுத்த கவி செல்விகளில் மிக முக்கியமான சிறப்புடையவராக அக்கமாதேவியை இனம் காட்டுகின்றன. லட்சிய இந்திய பெண்மை. பெண் கல்வி நாட்டு விடுதலைக்கும் முன்னேற்றத்திற்கும் இன்றியமையாதது என்று அறிவுறுத்தியவர் சுவாமி விவேகானந்தர். இவரை குருவாக ஏற்று இந்தியாவுக்கு வந்து தொண்டாற்ற விளைந்த மார்க்ரெட் நோபில் என்ற ஆங்கில பெண்மணிக்கு சகோதரி நிவேதிதா என்ற பெயரை சூட்டி இந்திய பெண்களின் கல்வி தொண்டுக்கு உரித்தாக்கினார். இந்நாட்டில் எல்லா உயிர்களிடத்தும் மேலாம் ஆன்மீகம் இயங்குகிறது என்ற கருத்து நிலவிய போதும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே எத்துணை வேற்றுமை! ஆண்கள் பெண்களை வெறும் இயந்திரமாக உழைக்கும் உயிர்களாக மாற்றியிருக்கின்றனர். வேதகால உணர்வுகள் இழிந்து பிராமண குருபீடங்கள் ஏனைய சாதியார் வேதங்களை படிக்கக்கூடாது என்று தடை விதித்த போது பெண்கள் உரிமைகளையும் நசுக்கிவிட்டது என்று அவர் மனம் வருந்தி கூறியிருக்கிறார். பையன்களுக்கு கல்வி பிரம்மசரியம் என்ற இரண்டும் இணைக்கப்பட்டு அவசியமாக்கப்பட்டது போல் பெண்ணுக்கும் கல்வியும் பிரம்மசரிய ஒழுங்கும் உரிமையாக்கப்பட வேண்டும். அவர்கள் எந்த பிரச்சனைகளையும் தாங்களே தீர்த்து கொள்ளும் மன உறுதியையும் துணிவும் பெற வேண்டும். வாழ்க்கையில் எந்த ஒரு சிக்கலையும் அவள் சமாளிக்க இயலாதவளாக கொத்தடிமை நிலைக்கே அவளை பழக்கி கண்ணீர் விட்டு புலம்பும் நிலையிலேயே வைத்திருப்பது கொடுமை. பெண் கல்வியை மையமாக்கியே சமயங்கள் இயங்க வேண்டும். மற்ற விதியெல்லாம் இரண்டாம் பட்சமே என்றெல்லாம் பலவாறாக பெண்களின் நிலையை உயர்த்தியாக வேண்டும் என்றும் இந்த உரிமைகள் மனு தர்மத்தில் உள்ளனவென்றும் மேற்கோள்கள் காட்டுகிறார். குருபீடங்கள் மனுவின் பெயரை சொல்லியே பெண்களின் உரிமைகளை பறிக்கும் வண்ணம் அதே தர்மங்களின் குரல் வலைகளை நெறித்திருப்பதையும் அவர் விரிவாக குறிப்பிடவில்லை. பெண் கல்வி என்பதே ஒரு குழப்பமான கருத்தையே மையமாக்குகிறது எனலாம். பெண் கல்வி மறுக்கப்பட்டிருந்தது. கன்னியாக இருந்து வேத நூல்களை படித்து பயின்று மேலாம் அறிவாளருடனும் ஞானிகளுடனும் விவாதிப்பதற்கு உரிமை இருந்தது என்பதையும் அதை மீண்டும் பெற வேண்டும் என்பதையும் உணர்ந்திருக்கவில்லை. இவள் தன்னை பற்றிய சிந்தனையே இல்லாமற் வெறும் உடலுழைப்புக்கு பாவையாக தொண்டடிமையாக மாறிப்போனாள். இவளை உயர்த்தியாக வேண்டும்
என்று உறுதியாக உரைக்கிறார். இது புதிய பார்வை, புதிய கோணம்தான். ஆனால் சுவாமி விவேகானந்தர் அடுத்து தொடரும் வரிகள் குழப்பத்தை இன்னும் ஆழமாக்குகிறது. இந்திய பெண்கள் சீதையின் அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும். சீதை ஒப்பற்ற பெண்ணரசி, இந்திய பெண்மையின் லட்சிய வடிவம். இவள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த நாட்டில் தூய ஒழுக்கத்திற்கும் எத்தனை துன்பங்கள் மேலிடினும் அசையாமல் பொறுக்கும் சக்திக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறாள். இந்த லட்சியம் நமது இந்திய பெண்ணின மரபுகளில் வழிவழியாக நாடி நரம்புகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை எவரேனும் மாற்ற முயன்றால், நமது பெண் குலத்திலிருந்து சீதையின் லட்சியத்தை அகற்றிவிட்டால் அது முன்னேற்றமில்லை, பெருந்தோல்வியே ஆகும் என்று கருத்துரைக்கிறார். ஆக பெண்ணுக்கு கற்பு, சகிப்புத்தன்மை ஆகிய பண்புகளே கல்வியின் ஆதாரங்களாகின்றன. கற்பு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிசமமான நிலையில் வைக்கப்பட்ட தர்மம்தான். ஆனால் அந்த நிலை நடைமுறைக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கவில்லை. மாறாக ராமனின் வனவாச தனிமையில் அவன் தூய்மை குறித்த கேள்வியே எழவில்லை. தன் மனைவி ஏற்கனவே கற்பின் தூய்மையை அக்கினியில் புகுந்து நிரூபித்தவள் என்ற உண்மைகளுக்கு அப்பால் தான் நாடாளும் மன்னன் என்ற ஏகாதிபத்திய நெறியை முதன்மையாக்கி அவளை கானகத்தில் விடச் செய்கிறான். இந்த மரபை பின்பற்றிதான் ஆணாதிக்கம் இன்றும் தன் வலிமையை மெய்ப்பித்து வந்து கொண்டிருக்கிறது. பெண்கல்வி என்பது அவளை இன்னமும் செல்லாக்காசாக அதே தொண்டடிமை நிலைமையில்தான் வைத்திருக்கிறது. எனவே விடுதலைக்கு முன் பேசப்பட்ட பெண்கல்வி தேசியம் என்ற வகையில் பெண்ணுக்கு சம உரிமை என்று காட்டப்படுவதற்காக தலைவர்களால் வலியுறுத்தப்பட்டதுதான். சகோதரி நிவேதிதா பெண்கல்விக்கு தொண்டாற்றினார் என்பதை விட, அக்காலத்து வங்க இளைஞர்கள் அனைவருக்கும் தேசிய எழுச்சியை தோற்றுவித்தார். அதில் பெண்ணுரிமை உட்பட்டது என்பதே சரியாகும். இவர் பிரம்மசாருணியாக திகழ்ந்தார். வெள்ளை இனத்தவராக இருந்ததால் மக்கள் இவரை ஏற்றுக்கொண்டனர் என்பது வெளிப்படை. இவர் தீவிர புரட்சிக்கான வித்துக்களை இளைஞரிடையே பரப்பினார். தேசிய கொடி என்ற ஒன்றுக்கு முதல் முறையாக திட்டமிட்டார். வெடிகுண்டு, ஆயுத பயிற்சி போன்ற எழுச்சிகளுக்கும் கூட இவர் ஊக்கமளித்தார். அமரகவி பாரதிக்கு தேசியம், பெண் உரிமை, சமத்துவம் என்ற கணற்பொறிகளை இதயத்தில் தோற்றுவித்தவர் இப்பெருமாட்டி. இவள் பிற்காலத்தில் தம்மை வெறும் சகோதரி என்று குறிப்பிட்டு கொண்டாரை ஒழிய துறவர நெறியைச் சேர்ந்தவர் என்று சேர்த்து கொள்ளவில்லை. ஏனெனில் துறவர ஒழுங்கில் தீவிரவாதம் முரண்பாடாகிவிடும். எனவே விடுதலைக்கு முந்தைய பெண் கல்வியில் அவளது தனித்த ஆளுமை ஆற்றல் குறிப்பாக மையப்படுத்தப்படவில்லை. தேசியம் நமது பெண்ணரசிகள் சீதை, சாவித்ரி, நலாயினி என்ற கற்பரசி மரபுகள் தேசிய சிந்தனைக்கு தேவைகளாக இருந்தன. மேலே நாட்டிலே கற்பு மரபு இல்லை. அங்கு தியாகத்துக்கு முதலிடம் இல்லை, போகத்துக்கு முதலிடம். எனவே தேசிய உணர்வை தோற்றுவிக்க பெண் முன்னேற்றம் கற்பரசிகளின் பெருமைகளிலேயே நிலைத்திருக்க வேண்டியிருந்தது. ஆண் குடும்பத்துக்கு வெளியே சென்று பொருளீட்டும் பொறுப்பில் உள்ளவன். எனவே அவனுக்கு அதற்குந்த தொழிற்கல்வி, பிறமொழி பயிற்சி அனைத்தும் தேவை. பெண் குடும்பத்தில் இருப்பவள் அவளுக்கு எளிமை, சிக்கனம் போன்ற பண்புகளுடன் குடும்பத்தை நடத்தி செவ்வனே நடத்தி செல்லவும், குழந்தைகளை வளர்ப்பதற்கு நன்கு கல்வி பயிற்சி போதும். தாய்மொழி கல்வியே உகந்தது என்று காந்தியடிகள் கருத்துரைக்கிறார். எழுத்தறியாமை என்ற சாபக்கேட்டிலிருந்து வெளிவந்த பின்னரே தேசிய போராட்டத்தில் பெண்கள் ஆண்களுக்கு இணையாக பங்காற்ற முடியும் என்ற வாதத்தை கூட அவர் ஏற்றிருக்கவில்லை. பெண்களிடம் இயல்பாக அமைந்துள்ள பொறுமை, உறுதி, தியாகம் ஆகியவையே தேசிய போராட்டத்துக்கு உகந்த சிறப்பான பங்களிப்பை செய்ய போதுமானது என்று கருத்துரைக்கிறார். இத்தகைய ஒரு முடிவை அவர் எப்படி காண முடிந்தது? அவர் தம் வாழ்வையே சோதனையாக்கியவர். அந்த சோதனையில் தம் மனைவி கஸ்தூரிபாயையும் தம் மக்களையும் கூட உட்படுத்தினார் எனலாம். தந்தை நாயக சமுதாயத்தில் குடும்பத் தலைவன் நாயகன், அரசன்.
மனைவியும் குழந்தைகளும் அவன் ஆணையில் இயங்கும் பிரஜைகள். அந்த குழந்தைகளின் வாழ்க்கை பற்றிய முடிவுகளை எடுக்க தாய்க்கும் உரிமையில்லை என்பதே உண்மை. இனி அன்னை கஸ்தூரிபாயின் வாழ்க்கையை சற்று கூர்ந்து எவ்விதமான சார்தலும் இன்றி பார்க்கலாம். கஸ்தூரிபாவை பற்றிய செய்திகள் அனைத்தும் காந்தியடிகளின் மொழிகளிலேயே நமக்கு தெரிகின்றன. எனவே இந்த உண்மைகள் நிச்சயமாக உண்மைகளே, திரிபுகள் இல்லை. 13 வயதான மோகன்தாஸ் காந்திக்கு அதே வயதுடைய கஸ்தூரிபாயை திருமணம் செய்ய நிச்சயம் செய்தார்கள். போர்பந்தரில் செல்வந்தரான வணிகர் கோகுல்தாஸ் மகன்ஜி கஸ்தூரியின் தந்தையாவார். மோகனுக்கு நிச்சயம் செய்த முதல் இரண்டு பெண்களும் திருமணம் என்று பேசும் முன்பு இறந்து விட்டார்கள். கஸ்தூரி மூன்றாவதாக நிச்சயம் செய்யப்பட்டவள். ஒரே தெருவில் சிறு குழந்தையாக இருந்த நாட்களிலேயே இருவரும் விளையாட்டு தோழர்களாக இருந்திருக்கிறார்கள். மோகனின் தாய் அடிக்கடி தன் மருமகளாக வரப்போகும் கஸ்தூரியின் வீட்டுக்கு அவனையும் அழைத்து சென்றிருக்கிறாள். திருமணம் என்று நிச்சயம் செய்தபோது மோகன் அந்த வயதில் படிக்கின்ற நேரத்தில் திருமணம் வேண்டாம் என்று தந்தையிடம் தெரிவித்ததுண்டு. இப்போது நீ எங்கள் சொற்படி நடந்துவிடு. பிற்காலத்தில் நீ பெரியவனான பிறகு உன் குழந்தைகளுக்கு உன் விருப்பப்படி செய் என்றாராம் தந்தை காபா காந்தி. அந்த வயதில் அந்த சூழ்நிலையில் இளமை திருமணம் சரியல்ல என்று அவருக்கு கருத்தள நியாயமில்லை என்றே சொல்லலாம். திருமணம் நிச்சயித்து விட்டார்கள். இவர்கள் ராஜ்கோட்டில் இருந்து போர்பந்தருக்கு செல்ல வேண்டும். தந்தைக்கு அரசு அதிகார வேலையாதலால் அதிக நாள் விடுப்பெடுக்க முடியாது. அக்காலத்தில் ராஜ்கோட்டில் இருந்து 120 மைல் பயணத்துக்கு மாட்டு வண்டியில் 5 நாட்களாகும். குடும்பத்தினர் முன்பே சென்று விட்டார்கள். மோகனின் தந்தை பல வண்டிகளில் தொடர்ந்து பயணம் மேற்கொள்ள வேண்டியிருந்தது. கடைசியாக திருமண வீட்டுக்கு கொண்டு சென்ற வண்டி குடை சாய்ந்தது. அவர் காயங்களில் போட்டுக்கொண்ட கட்டுடன் திருமண நாளன்று சென்று சேர்ந்தார். அக்காலத்தில் சிக்கனத்தை கருதி 3-4 திருமணங்களை ஒன்றாக சேர்த்து நடத்துவது வழக்கம். அப்போது 3 திருமணங்கள் ஒன்றாக நடந்தன. மணமகளையும் மணமகனையும் பொன்னாலும் பட்டாலும் அலங்கரிப்பது வழக்கம். ஆனால் மோகனோ கழுத்தில் தங்கத்தாலான அணிகளை போட்டுக்கொள்ள மறுத்தார். அப்போது உடல்நலம் குன்றிய காபா காந்தி பின்னர் தேரவே இல்லை. பிற்காலத்தில் காந்தியடிகள் இளமை திருமணம் கூடாது என்று எழுதிய நாட்களில் தங்கள் விருப்பமே இன்றி இரு குழந்தைகள் வாழ்க்கை என்னும் பெருங்கடலில் பிணிப்புற்று விடப்பட்டதாக கருத்துரைக்கிறார். சாதாரணமாக வேதகால திருமணங்களிலும் வயதுக்கு வந்த பின்னரே பெண் திருமணம் செய்து கொடுக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. பூப்படைவதற்கு முன் திருமணம் செய்தாலும் திருமணம் பொருள் பொதிந்ததாக நிலைபெறும் சடங்குகளுக்கு பெண் பூப்படையும் வரையிலும் காத்திருப்பார்கள். முன்பே பூப்படைந்த பெண்ணானாலும் அன்றிரவே அவர்கள் கூடி உறவாட விடுவதில்லை. வேதகால சடங்குகள் திருமணம் நடந்த பிறகும் விரத நியமங்களை காத்த பின்னரே அவர்களை உடலுறவு கொள்ள அனுமதித்திருந்தனர். ஆனால் காந்தியடிகளின் வாழ்க்கை வரலாற்றில் 13 வயது பையனையும் 13 வயது பெண்ணையும் முதலிரவு என்று சொல்லிக் கொடுத்து தனியே விடப்பட்டதாக வருகிறது. இது சீரணிக்கவே கடினமாக இருக்கிறது. தந்தையிடம் தமக்கு அப்போது திருமணம் வேண்டாம் என்று சொன்னதாக குறிப்பிட்டாலும் திருமணம் என்பது தனக்கு ஒரு பெரிய மதிப்பையும் குடும்பத்தில் பெருமையையும் கொண்டு வரும் என்பதை அவர் நன்கு உணர்ந்திருந்ததாகவே தெரிகிறது. திருமண வாழ்க்கை பற்றி குஜராத்தில் எழுதப்பட்ட கையேடு ஒன்றை தாம் படித்ததாகவும் அதில் குறிப்பிட்டிருந்தபடி லட்சிய கணவன் மனைவியாக வாழ தாம் ஆசை கொண்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். லட்சிய கணவனாக அவர் இருப்பார், ஆனால் லட்சிய மனைவியாக அவளை எப்படி ஆக்குவது? ஒருவருக்கொருவர் கற்பு மாறாத அன்பு செலுத்தி நேசிக்க வேண்டும், அவளை லட்சிய மனைவியாக்க வேண்டும் என்ற தீவிரம் இந்த இளங்கணவனை மனைவி மீது சந்தேகப்படுபவனாக, அவளிடம் பொறாமை கொள்பவனாக, அவள் மீது அதிகாரம் செலுத்துபவனாக செய்தது. அவள் எங்கே செல்கிறாள், யாருடன் பேசுகிறாள் என்றெல்லாம் கண்காணிக்க தலைப்படுகிறான்.
அந்த பேதையோ இவை ஒன்றையும் அறியாதவளாக எப்போதும் போல் வெளியே சென்று வந்தாள். உறவினருடன் பேசி சிரித்து மகிழ்ந்தாள். பெற்றோர் வீட்டுக்கோ கோவிலுக்கோ செல்வதற்கும் அவரிடம் அனுமதி பெற வேண்டுமா? இதற்கெல்லாம் தடை போடுவதை அவளால் எப்படி ஏற்க முடியும்? எனவே அவனுடைய கட்டுப்பாடுகளை அவள் சிறிதும் பொருட்படுத்தவில்லை. கணவன் என்ற அதிகாரத்தை செலுத்தி அவள் பணிய வேண்டும் என்று கடமையை அறிவுறுத்திய போது அவளால் அதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அவள் அவனை ஏறிட்டு நோக்கிவிட்டு அப்பால் சென்றாள். பகல் நேரங்களில் இவர்கள் தனியே சந்தித்து பேச முடியாது. இளந்தம்பதியர் பெரியோர் முன்னிலையில் அவ்வாறு பேசி பழக முடியாது. ஆனால் இரவில் மோகன் படிக்க செல்வதாக கூறிவிட்டு மனைவியை திருத்த முற்பட்டான். அவளை கணவனின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று அறிவுறுத்த தொடங்கினான். சண்டையும் கண்ணீருமாக முடிந்துவிடும். அதன் பயனாக ஒருவருக்கொருவர் பல நாட்கள் பேசாமல் இருப்பார்கள். ஆனால் இம்மாதிரியான பிணக்குகளில் அவள்தான் பிடிவாதமாக நின்றாள். அவளுக்கு மன உறுதி அதிகம். அவனால் பணிய வைக்க முடியவில்லை. இது போகட்டும். கணவன் முயன்றவன் என்பதை மீண்டும் அறிவுறுத்த அவளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க இந்த கணவன் முற்பட்டான். ஆனால் அவளுக்கு படிப்பில் விருப்பமே இல்லை. இத்துடன் மோகனுக்கு மனைவியின் மீதுள்ள உடல் சார்ந்த மோகம் வேறு சிந்தனைக்கே இடம் கொடுக்காமல் இருந்தது. பகலில் பள்ளியில் இருந்த நேரத்திலெல்லாம் இரவின் தனிமையும் மனைவியின் உறவுமே இவன் எண்ணங்களில் தோன்றி எரித்து கொண்டிருந்தன. ஒவ்வொரு நாட்களில் இந்த அலைக்கழிப்பு தனக்கு அகால மரணத்தை கொடுத்து விடுமோ என்று கூட அவனை அச்சுறுத்தியது. அந்தந்த நேரத்திற்குரிய கடமைகளை ஆற்ற வேண்டும் என்ற ஒழுக்க உணர்வு இத்துன்பத்திலிருந்து அவனை காப்பாற்றியது. 3 காலம் இந்த பிள்ளை பருவ இல்லறம் கழித்து 16 வயதில் கஸ்தூரி கருவுற்றாள். அப்போது மோகனின் வேட்கை குறைந்துவிடவில்லை. உடல் நோயால் துன்புற்ற தந்தைக்கு இரவு கால் பிடித்து தொண்டு செய்யும் கடமை இருந்தது. அந்த பணியை செய்யும் போதெல்லாம் எப்போது முடிந்து படுக்கையறை செல்லலாம் என்ற நினைப்பே மேலோங்கியது. அன்று சிறிய தந்தை ஊரிலிருந்து நோய்வாய்ப்பட்டிருந்த தமையனை பார்க்க வந்திருந்தார். மோகனிடம் அவனை படுக்கையறைக்கு செல்ல சொல்லி அந்த பணியை தாமே செய்ய அமர்ந்தார். அப்போது கஸ்தூரி உறங்கி போயிருந்தார். கர்ப்பிணியான அவளை பூ போல் வைத்து கொள்ள வேண்டும் என்ற அறிவு அவனிடம் இல்லாமல் இல்லை. என்றாலும் மனம் தடுக்க வேண்டிய மோக வெறியில் கிளர்ந்திருந்தது. அவளை உறக்கம் களைய எழுப்பினான். அப்போது அறைக்கதவு இடிபட்டது. தந்தை இறந்த செய்தி அவனுக்கு தெரிவிக்கப்பட்டது. இதை வாழ்க்கையில் தம்மை கூசி குறுக செய்த சம்பவமாகவே காந்தியடிகள் விவரித்துள்ளார். இளம் பருவத்தின் திருமணத்தின் கேடுகளை அவர் இச்சம்பவத்தின் வாயிலாக அறிவுறுத்தியுள்ளார். அந்த குழந்தை முழுதாக பிறந்து உயிர் தரிக்கவில்லை. அது காலத்தினால் விளைந்த பிண்டம் என்று அவர் கருதினார். இங்கே கஸ்தூரியின் மன உறுதி கூர்ந்து கவனிப்பதற்குரியதாகும். கணவரின் அதிகாரத்திற்கு கட்டுப்படாமல் முரண்டிய அவள் இயல்பு உடல் சார்ந்த உணர்வுகளின் தாகத்துக்கு எதிர்ப்பாக இல்லை. அவள் மன உறுதி கணவரின் ஆக்கிரமிப்பில் தகர்க்கப்பட்டுவதை தவிர்க்க வேண்டியதாக இல்லை. ஒரு கணவன் உடல் சார்ந்த உணர்வுகளில் மனைவியை முழுவதுமாக அடிமை நிலையில் வைத்திருக்கிறான் என்பது உண்மையே. காந்தி தம் 32 வயதில் தம் குடும்பத்தை இனியும் பெருகிக் கொள்ளக்கூடாது, சமூக பொறுப்புகளை ஏற்பதற்கு அது பெருந்தடையாக இருக்கும் என்று கருதி பிரம்மசரிய விரதம் ஏற்க முடிவு செய்தார். மனைவியுடன் உடலுறவு கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்று முடிவு செய்த போதும் கஸ்தூரிபா பணிந்து போகிறார். பாரம்பரிய மரபுகள் இந்த பத்தினியை எழுத படிக்க வேண்டாம் என்று உணர்த்துகிறது. அந்த வகையில் அவர் கணவர் சொல்லை முக்கிய வாக்காக ஏற்று அவர் விருப்பத்தை நிறைவேற்ற முயலவில்லை. ஆனாலும் கணவனின் காரியங்கள் எதையும் எதிர்க்காமலே ஏற்கிறார். குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, அரசியல் போராட்டம் எல்லாவற்றையும் சோதனை காலமாக்கியவர் காந்தியடிகள்.
கஸ்தூரிபா கணவனே தெய்வம் என்ற பாரம்பரிய பண்பாட்டுக்கு தலை வணங்காமல் கேள்வி கேட்கக்கூடியவளாக இருந்திருந்தால் தம் வாழ்வின் சோதனைகளின் நம்பிக்கையில் கொண்டவராக திகழ்ந்திருக்க முடியுமா என்பது ஐயமே. என்றாலும் கஸ்தூரிபா பண்பட்டு சட்டத்துக்குள் தம் குரலை எழுப்ப போராடிய சந்தர்ப்பங்கள் வந்திராமல் இல்லை. தம் மனைவியிடம் வைத்திருந்த அன்பு அவரை குரூரமாகவே பாதித்திருந்ததாக காந்தியடிகளே தெரிவிக்கிறார். தம் வீட்டில் எழுத்தராக வந்த கிறிஸ்தவ தாழ்ந்த சாதி இளைஞனின் கழிப்பறை சட்டியை எடுத்து கஸ்தூரிபாவே சுத்தம் செய்ய வேண்டும் என்று விதித்திருந்தார். வழி வழியாக தம் பண்பாட்டில் ஓடிய தீண்டாமை மரபு கஸ்தூரிபாவுக்கு அதை செய்வதற்கு இடம் கொடுக்கவில்லை. இவர் செய்ய மறுத்தால் அவரே அதை செய்ய முற்படுவார். அதற்கும் அவருடைய பத்தினி தர்மம் இடம் கொடுக்கவில்லை. எனவே முகக்கடுப்புடன் அவர் அந்த சட்டியுடன் மாடிப்படியில் இறங்கி வந்தபோது காந்தியடிகளால் பொறுக்க முடியவில்லை. அவளே இந்த பணியை செய்ய வேண்டும், மனமொப்பி முகம் கடுக்காமல் மலர்ச்சியுடன் செய்ய வேண்டும், இது கணவனின் ஆணை போன்ற எதிர்பார்ப்பு. முகத்தை கடுத்து கொண்டு தீண்டாமை பாராட்டும் மனைவி, இப்படி ஒரு மூடத்தனத்தை இந்த வீட்டில் என்னால் பொறுக்க முடியாது என்று காந்தியடிகள் கத்தினார். கஸ்தூரிபாவும் ஆத்திரத்துடன் உங்கள் வீட்டை நீங்களே வைத்து கொண்டு என்னை தொலைத்து விடுங்கள் என்று பதிலுக்கு கத்தினார். அப்போது அவர் என்ன செய்தார்? கோபத்துடன் மனைவியின் கையை பற்றி தரத்தரவென்று இழுத்து சென்று வாயிற்கதவை திறந்து வெளியே தள்ளிவிட்டார். கஸ்தூரிபாவுக்கு துயரம் தாளாமல் கண்ணீர் பெருகியது. அதோடு அவள் உணர்வுகள் சொற்களாக வெடித்து சிதறின. உங்களுக்கு வெட்கமில்லை, சுய உணர்வு போய்விட்டதா? யாரும் இல்லாத இந்த நாடு விட்ட நாட்டில் என்னை வெளியே பிடித்து தள்ளினால் நான் எங்கு செல்வேன்? நீங்கள் உதைத்தாலும் நான் பொறுத்து கொள்ள வேண்டியதுதான். கடவுள் மேல் ஆணை, யாராவது சிரிக்கப் போகிறார்கள், கதவை சாத்துங்கள் என்று உள்ளே வந்தாள். உலகம் மதிக்கும் தம் கணவர் மீது மனைவியை வெளியே தள்ளினார் என்ற பழிசொல் விழக்கூடாது என்பதில் மனைவி மிக கருத்தாக இருப்பது வெளிப்படுகிறது. என் ஆணையை நீ மீறக்கூடாது, அதையும் முகம் மலர்ச்சியுடன் நீ நிறைவேற்ற வேண்டும் என்று உச்சக்கட்ட அடக்குமுறை என்று கூட சொல்லலாம். அவர் ஆண் மரபு விதிகளை மீறலாம், சோதனைக்கு உட்படுத்தலாம் என்ற வகையில் மேலாண்மை செய்யும் உரிமைக்கு இயல்பாக்கப்பட்டவர். அவளோ உயிரே போவதாக இருந்தாலும் மரபுகளை மீறக்கூடாது என்று பதப்படுத்தப்பட்டவர். புருஷன் மீறினாலும் அந்த மீறலுக்கு சேர்த்துதான் பரிகாரம் காண வேண்டும் என்று சுமைகள் ஏற்பவள் அவள். அந்த வகையில் தீண்டாமையை அவள் பாலிக்கும் கட்டாயத்தில் நிற்க முயல்கிறாள். முரண்பாடுகள் தலை காட்டுகின்றன, ஆனால் விருப்பமோ விருப்பமில்லையோ கணவனின் அடிச்சுவட்டை பின்பற்றி நடப்பதால் மேன்மையுறலாம் என்றே கருதி நடக்கிறாள். இதேபோலத்தான் புலனடக்க வாழ்க்கை நடத்த அவர் துணிந்து முயற்சி செய்ய அவள் பூரண ஒத்துழைப்பை நல்குகிறாள். எங்களின் அபிப்பிராயங்களில் மிகுந்த வேற்றுமை இருந்த போதிலும் எங்களுடைய வாழ்க்கை எப்போதும் திருப்தியும் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் மனித உரிமைகளின் அடிப்படையில் ஏற்பட்டதாக சொல்ல முடியாது. ஒரு லட்சியமான கணவன் என்ற மேலாண்மை கருத்தில் இருந்து விடுபட்டிராத நாயகனின் கண்களில் பெண் அடிப்படை மனித உரிமைகள் கொண்டவளாக கருதப்பட்டிருக்கவில்லை. சராசரிக்கும் மேலானவளாக நீ உயர்வாய், என் தலைமையை ஏற்று நட என்ற கருத்தே அந்த வாழ்க்கையில் துணிக்கிறது. சத்தியாகிரக போருக்கு அவர் குரல் கொடுத்து அழைத்ததும் எதிர்பாரா வகையில் பெண்கள் திரண்டு வந்தார்கள். ஏன், அந்த பெண்கள் இனி இழக்க ஒன்றுமில்லை. ஆண் சமுதாயம் முன் நின்ற போது இவர்களும் விடுதலை பெற்றார் போல் வந்தார்கள். கூட்டை உடைத்து வெளிவரச் சொன்னது ஓர் உந்துதலுக்காக. அவர்கள் தங்கள் ஆண்களை பின்தொடர்ந்தார்கள். அறியாமையில் அழிந்து கிடந்த பெண்கள் புருஷ அதிகாரத்தில் கட்டுடிந்தவர்கள். அரசு ஆதிக்கத்தை எதிர்த்து புறப்பட்டார்கள் என்றால் சந்தர்ப்பம் ஒரு வடிகாலாக வெளிப்பட்டது. அண்மையில் அவள் தன்னுரிமை என்ற உணர்வுடன் தேசிய போராட்ட துன்பங்களை ஏற்றதாக சொல்ல முடியாது.
அந்த உள் அடுக்கு வரையிலும் எதிர்ப்பு குரல் எட்டவே இல்லை. கஸ்தூரிபாவின் எண்ணத்தில் கணவரின் பரிசோதனைகளில் எல்லாம் தாம் ஈடு கொடுத்தாக வேண்டும் என்ற மரபு கருத்துதான் முனைப்பாக இருந்திருக்கிறது. குடும்பம் என்ற நிலையில் தம்மை மட்டுமன்றி தம் குடும்பத்தையும் காந்தியடிகள் வாழ்க்கை சோதனைகளில் ஈடுபடுத்துகிறார். தம் பிள்ளைகளுக்கு சமூகம் மதிக்கும் கல்வியையும் மேன்மையும் அளிக்க வேண்டும் என்று எந்த பெற்றோரும் விரும்புவார்கள். ஆனால் அவர் தம் மக்களை தென்னாப்பிரிக்க ஆங்கில பள்ளிக்கும் அனுப்பவில்லை, இந்தியாவுக்கும் கல்வி பெற அனுப்பவில்லை. சோதனைகளுக்கு அவர்களை உள்ளாக்கினார். பிள்ளைகளை கை இயந்திரத்தில் மாவரைக்கவும் கழிப்பறைகளை சுத்தம் செய்யவும் பணித்தார். நண்பர்களும் பல்வேறு சமயத்தினரும் அடங்கிய ஆசிரமம் போன்ற பெரிய குடும்பத்தில் எல்லோருமே உழைக்க வேண்டும் கஸ்தூரிபாய்க்கு சமையல் வேலையே சரியாக இருந்தது. இத்தகைய கட்டாயங்களினால் மூத்த பையன் தந்தையை வெறுத்தான், அடியோடு பிரிந்து சென்றான். ஒரு தாய் என்ற நிலையில் கஸ்தூரிபாயின் சோகம் வெளிப்படாமலே போயிற்று. இதேபோல கஸ்தூரிபாய் உடல்நலம் சீர்கேடிற்று. இரத்த நஷ்டத்தினால் மிக மெலிந்து நலிந்து போது இறைச்சி ரசம் கொடுக்க வேண்டும் என்று மருத்துவர் கருதிய போதிலும் அதை காந்திஜியிடம்தான் தெரிவித்தார். அவர் அப்போது ஜோகன்ஸ்பர்க்கில் சத்தியாகிரக இயக்கம் தொடங்க முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார். கஸ்தூரிபாய் டர்பன் நகரில் டாக்டரின் பராமரிப்பில் இருந்தார். கஸ்தூரிபாய் தீண்டாமையை அனுசரிக்க கூடாது என்று வெளியே பிடித்து தள்ள துணிந்த அவர் இறைச்சி ரசம் கொடுப்பதற்கு கஸ்தூரிபாய் விரும்பினாலன்றி கொடுக்க வேண்டாம் என்று பணித்தார். மாட்டிறைச்சி ரசம் குடிக்க நிச்சயமாக கஸ்தூரிபாய் இணங்க மாட்டால் இவர் கட்டுப்படுத்தவில்லை. ஆனால் ஆரோக்கியம் கருதி டாக்டர் கொடுக்க வேண்டும் என்பதை இவரால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை என்பதை வெளிப்படை சமய வெறியோ எதுவோ இங்கே மறைமுகமாக கட்டுப்படுத்தப்படுவது தெரிகிறது. கஸ்தூரிபாய் இறைச்சி ரசம் கொள்ள முடியாது என்று மறுத்துவிட்டார். இதே கஸ்தூரிபாய் தங்களுக்கு அளிக்கப்பட்ட பரிசுகளில் கண்டசரம் வேண்டும் என்று விரும்பி எடுத்து வைத்தபோது காந்தியடிகள் ஒப்பவில்லை. பேதை தமக்கு இல்லாது போனாலும் தம் மருமகளுக்கேனும் உதவுமே என்று ஆசைப்பட்டார். ஆனால் காந்தியடிகளோ அதை உடனே திருப்பிவிட ஆணையிட்டு விடுகிறார். சுதந்திரம் மேன்மை என்பதெல்லாம் அவருடைய கருத்துக்கிசைய அவள் ஆசைகளை வெட்டி திருத்திக் கொள்ளல் என்ற பழைய செப்புகளிலேயே வடிவம் பெற்றிருந்தன. இந்திய பெண்மை என்ற ஒரு முழு வடிவத்திற்கு கஸ்தூரிபா எடுத்துக்காட்டாக காட்டப்படுகிறார். தம்முடைய தனித்துவம் என்ற சிந்தனையை கணவனின் ஆணையுடன் ஐக்கியப்படுத்தி அவர் போற்றிய கற்பின் வடிவமாக திகழ்ந்த அன்னை சிறையில் கணவர் மடியில் உயிர் நீத்தார். இந்த பத்தினி வடிவம் இந்திய பெண்மைக்கு முரண்பாடான கணவனை இழந்த கோலத்துக்கு உட்படாதது, மிக மிக போற்றுதலுக்கு உரியதாகிவிட்டது. கற்புடை மகளிர் கணவர் கண்கலங்க முன்னதாக மங்கள பொருட்களுடன் இறுதியை எய்தினர் என்ற இந்திய நம்பிக்கைக்கு உதாரணமாக திகழ்கிறார் கஸ்தூரிபாய். போராட்ட பெண்மை. 1966 ஜனவரி மாதம் 19 தேதி புதுடெல்லி பார்லிமெண்ட் கட்டத்திற்கு வெளியே மிக ஆவலுடனும் பரபரப்புடனும் ஒரு கூட்டம் குமிழுகின்றது. இது கலக்ககாரின் கூட்டமோ வீணர்களின் கூட்டமோ அல்ல. இவர்கள் எல்லோருமே இந்திய துணை கண்டத்தின் பொறுப்பு வாய்ந்த குடிமக்கள் எனலாம். இவர்களில் சிலர் பிரசவ அறைக்கு வெளியே பொறுமையின் எல்லையில் நடை போடும் கணவன்களைப் போல முகத்தை அடிக்கொடு முறை நிமித்தி உள்ளே பார்க்கின்றனர். உள்ளிருந்து கதவு திறக்கப்பட்டு ஆரவாரம் கேட்கின்றது. என்ன என்ன? ஆனா பெண்ணா? பெண். ஒரே மலர்ச்சியாய் முகங்கள் ஒளிரிக்கின்றன. ஜவஹர்லால் நேருவுக்கு ஜே என்ற கோஷம் வானை பிளக்கின்றது. தூய வெண்ணிற கதச்சேலையை போத்திய சால்வையில் ஒரு சிவப்பு ரோஜா அணி செய்ய முகம் மலர கூப்பு கையுடன் அங்கு பிரசன்னமாகிறார் இந்திரா காந்தி. உடனே இந்திரா காந்தி வாழ்க என்ற கோஷம் உயர்கிறது. ஒரு புன்னகையுடன் மக்கள் அளித்திருக்கும் தலைமை பொறுப்பை ஏற்கிறார் இந்திரா காந்தி. இந்திய துணை கண்டத்தின் 700 கோடி மக்கள் ஆட்சி செய்ய ஒரு பெண்மணி.
பெண்ணரசு. இந்திய நாடு இதற்கு முன் பெண்ணரசு கண்டதில்லையா? ராணி மங்கம்மாள் ஜான்சி, ராணி லட்சுமிபாய், ரசிய சுல்தானா என்று அடுக்கலாம். இவர்கள் முடிமன்னர் மரபில் வந்தவர்கள். கணவரை இழந்த பெண் பால்மனம் மாறா பிள்ளைகளுக்காக ஆட்சியில் அமர்ந்தவர்கள். ஒரு காலத்தின் கட்டாயத்தை நிறைவு செய்தவர்கள். ஆனால் இப்போது நடந்திருப்பது புதுமை. அடிமை தலை நின்று மீண்டும் வென்றெடுத்த குடியாட்சியின் புது கருக்கு மாறாத நிலையிலே இவர் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார். மக்களுக்கு மக்கள் பிரதிநிதிகளால் வழங்கப்பெறும் தலைமை பதவியை இவர் பெற்றிருக்கின்றார். அடிப்படையில் பிள்ளை பெற்ற அறையிலும் அடிமை போல் முடக்கி கிடந்த பெண் குலத்தின் பிரதிநிதியாக ஒருவர் இந்த புதிய ஜனநாயகத்தின் தலைவியாகிறார். ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாடை மெய்ப்பித்த இந்திய ஜனநாயகத்தின் விளக்கமாக ஒரு பெண் தலைமையேற்கின்றார். இந்த புதுமையும் பூரிப்பிலும் கவர்ச்சியிலும் பெரும்பான்மை மக்களும் ஆவலுடன் பெண் தலைமையை வரவேற்றாலும் நூற்றாண்டுகளாக ஊறிப்போன பழைய வாதங்களும் ஆண் மேலாதிகாரங்களும் சில குண்டூசி செருக்களும் வெளியிடாமல் இல்லை. பெண், அதிலும் கைம்பெண், இவள் ஆட்சிக்கு தகாதவள் என்ற பழமொழி இருக்கின்றது. இவளுக்கு வயது 58 பருவம். இது பெண் உடலின் ரீதியாக ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்கும் கட்டமாக இந்த பெண் பருவத்தில் இவள் தடுமாறும் மனநிலையில் இருப்பதும் இயல்பு என்றெல்லாம் சில பல பஞ்சாங்கங்கள் பத்திரிகை குரல்கள் அசுபம் படாமல் இல்லை. ஆனால் 70 கோடி மக்களின் தலைமையை ஏற்றுக்கொண்ட இந்த பெண் எத்தகையவர்? இவர் யார்? இந்த நாட்டு சீதை, சாவித்ரி, நாராயணி போன்றோரின் பிரதிநிதியா? முன்னர் வாழ்ந்து காட்டி அமரராகிவிட்ட கஸ்தூரிபாயின் மறுபதிப்பா? இவள் திருமணமானவளா? ஆண்களை பெற்ற தாயா? ஒரு பெண் மக்கள் மதிப்பை பெற மேற்கூறிய அனைத்து தகுதிகளையும் தேவையாயிருக்கின்றன. இந்திரா எத்தகைய பெண்? இவள் பிறந்து வளர்ந்த பின்னணியில் இவள் ஓர் நாள் இந்த பெரிய நாட்டை ஆட்சி செய்யும் பீடத்தில் அமரக்கூடும் என்பதற்கான வன்மைகள் இருந்தனவா? நூற்றாண்டுகளாக பெண் மக்களை காட்டிலும் ஆண் மக்களே வேண்டப்படும் வந்த குடும்ப பாரம்பரிய கருத்து இவர் பிறந்த குடும்பத்திலும் இருந்ததா? இவள் எப்படி இந்நிலைக்கு தகுதி பெற்றாள்? ஆண் 6 அடி பாய்ந்தாலே 8 அடி பாய்ந்து விட்டதாகவும் பெண் 10 அடி பாயக்கூடியவளாக இருந்தாலும் அவளை முடக்கி உள்ளே பின் இழுத்து தள்ளுமான ஒரு சமுதாயத்தில் இந்திரா எவ்வாறு முதன்மை தகுதிக்கு உயர முடிந்தது? நேரு குடும்பமும் ஆணை போற்றும் பாரம்பரிய குடும்பமாகவும் கருத்துக்களும் அப்பாற்பட்டதல்ல. தம் உழைப்பால் விடாமுயற்சியினால் வழக்கறிஞர் தொழிலில் சிறந்து உயர்ந்து மிகுந்த செல்வமீட்டிய மோதிலால் நேரு இந்திராவின் பாட்டனார். அந்த காலம் சமுதாய மதிப்பின்படி வெள்ளைக்காரர்களுக்கு சமமாக வாழ்வதே தர்மம் என்று வாழ்ந்து காட்டிய மோதிலால் நேருவின் ஓர் ஆண் வாரிசு ஜவஹர்லாலின் ஏகபுத்திரி இந்திரா நேரு. தம் ஒரே மகன் ஜவஹர்லாலின் அன்பு மனைவி கமலா கருவுற்றிருக்கின்றாள் என்பதனை அறிந்த நாளிலிருந்து தாய் ஸ்வர்பாராணி பேரப்பையனை பற்றிய கனவுகளில் மிதந்தது வியப்பல்ல. அந்த பெரிய ஆனந்த பவன் மாளிகையில் உள்ள அனைவரும் உறவினர், பணியாட்கள், ஈராக வீட்டு மகனுக்கு ஓர் ஆண் வாரிசு உதயமாவதை எதிர்பார்த்திருந்தனர். குடும்பத்தை ஒட்டிய மிக முதியவரான முன்ஷிக்பர் அலி தம் மரண படுக்கையிலும் ஜவஹர்லாலின் அருமை புதல்வரை கையிலேந்தி ஆசி மொழிய காத்திருந்தார். பிறந்த உடனேயே சிசு முதியவரின் ஆசிகளுக்கு கொண்டு வரப்பட்டது. முதியவர் சிசு பெண் என்பதனை உணராமல் ஜவஹர்லாலின் இந்த அருமையான வாரிசு குல கொழுந்து அல்லாவின் அருளால் எல்லா மேன்மைகளையும் பெற்று நீடூடி வாழட்டும் என்று கையில் வாங்கி வாழ்த்தினார். குழந்தை போர்வைக்குள் பொருந்திருந்தது. அடுத்த கணமே முன்ஷிக்பர் அலி இறுதி சுவாசம் விட்டார். என்றாலும் முதிய அன்னை மற்றவர்களுக்கு ஓ ஜவஹர்லாலுக்கு ஓர் ஆண் சந்ததி இல்லாமல் பெண் பிறந்திருக்கின்றதே என்று முணமக்காமல் இல்லை. இது குடும்பத் தலைவர் தந்தை மோதிலாலின் செவிகளுக்கு விழுந்ததும் அவர் சீற்றத்துடன் கைத்தடியால் தரையை தட்டினார். இந்த பெண் 1000 ஆண்களுக்கு சமமாக இருப்பாள் என்று முழக்கினார். இத்தகைய ஆசைகளுடன் கண் விழித்த குழந்தை தந்தையாலும் தாயாலும் இந்திரா பிரியதர்ஷினி என்று அன்புடன் அழைக்க பெற்றாள். செல்வ குடும்பத்தில் தாதியரும் உற்றவரும் குழந்தையை சூழ்ந்த தாயின் அருகாமையை அரிதாக்கி விடுவதே வழக்கம். பணியாரும் தாதியரும் தன்னை காவலில் வைத்து நிலையில் தனிமைப்படுத்தியிருந்ததனால் இளம் உள்ளம் கற்பனைகளில் எட்ட முடியாத லட்சியத்தை எட்டும் கனவுகளில்
இளைந்தது என்பதனை கவியரசர் தாகூர் தம் இளமை பருவம் குறித்து தெரிவிக்கையில் குறிப்பிடுகிறார். தனிமை உணர்வு அற்புதமான கவித்திறனாக முகிர்ந்தது. இந்திராவின் அன்னையோ ஏற்கனவே பலவீனமானவள். அத்துடன் இந்திரா பிறந்த காலத்தில் உலக அரங்கிலேயே அரசியல் கொள்கைகளும் புது கருத்துக்களும் புரட்சிகளை தோன்றிவிருக்கின்றன. இந்திய நாட்டில் தேச விடுதலைக்கான கிளர்ச்சிகள் நாடு முழுவதுமாக பாதிப்பை பெற அடித்தளம் அமைத்த முக்கியமான காலமாக அது இருந்தது. தொழிலிலும் வெற்றியிலும் பொருட்குவிப்பும் மோதிலால் நேருவின் குடும்பத்தில் வீட்டில் பழைய கிராமிய இந்திய நடை உடை பாவனங்கள் விட்டு ஐரோப்பிய நாகரிகங்களுக்கு பின்பற்றும் மாற்றம் ஏற்பட்டது. இப்போதோ இரண்டாவது புரட்சி ஓர் அலைப்போல் இந்த ஆனந்த பவன மாளிகையை தன் வசமாக்கி கொண்டது. பலவீனமாக இருந்தாலும் தாய் கமலா நேரு கதர் பிரச்சாரத்தில் முழுவதுமாக ஈடுபட்டார். சத்தியாகிரக இயக்கத்தில் இளைஞர்களை சேர்ப்பதும் இவர் பணியாயிற்று. வீட்டில் மற்ற அனைவருமே பரபரப்புடன் தேசிய இயக்கத்தில் முளைக்கினர். சிறுமி இந்திரா தன் புத்தகம் தன் பொம்மைகள் என்று தனக்குள் ஓர் உலகம் ஏற்படுத்தி கொண்டே தனிமையில்தான் வளர்ந்தாள். ஓர் சமுதாய தொடக்கப்பள்ளி கற்பித்த ஓர் ஆசிரியை சிறுமி இந்திராவிடம், நீ பெரியவளாக வளர்ந்த பின் டீச்சர் ஆவாயா, டாக்டர் ஆவாயா, அல்லது வேனிஸ் வர்க்கத்தின் கதையில் வருவது போன்ற சாதுரியம் மிகுந்த நீதிபதி ஆவாயா என்று கேட்டார். அதற்கு இந்திரா, நான் பிரெஞ்ச் ஆஃப் மங்கை ஜான் ஆஃப் ஆர்க் போலாவேன் என்று மொழித்தாள். அந்த இளம் வயதில் தியாகம் உணர்வு இவளும் உணர்ந்திருந்தது. தியாகம், தேசநலன் என்ற வேட்கைகள் இந்த சின்னஞ்சிறு பெண்ணுக்கு எப்படி தோன்றின? மோத்திலாலின் அருமை பேத்திக்கு எத்தனை அரிய பரிசுகள், வெளிநாட்டிலிருந்து வந்த விதவிதமான பொம்மைகள் உடைகள் என்று எத்தனை அருமைகள் மற்றவர் பொறாமைப்படும்படி வாய்ந்திருந்தன. ஆனால் அவை உயர்ந்தவை அல்ல என்று அவர் பிஞ்சு மனதில் பயந்து விடாதபடி தீ வளர்ந்தது. அதில் உயர்ந்த மாமல்கள், ஜார்காட் ஆடைகள் அவள் கண்களில் கண்டாலே. தேசிய வரலாறு படிப்பதற்கு பதிலாக வரலாறு படைக்கப்பட்ட காலத்தில் வளரும் வாய்ப்பினை பெற்றாள் இந்திரா. இந்த தேசியத்தில் சிறை வாழ்வு, பிரிவு துயரம், நெருக்கடிகள், போலீஸ் கெடுபிடி, சோதனைகள், விரும்பி கஷ்டங்களை ஏற்கும் அருமைகள் எல்லாம் விளையாட்டு போல் ஆர்வமும் நிறைவும் தரும்படி அவளுக்கு பழகி போயின. கல்வி பயிற்சி இடமாற்றம் பெற்று அங்கு கொஞ்சம் இங்கு கொஞ்சம் என்று சீரில்லாமல் தொய்ந்தாலும் பார்க்க பிரியம் மிகுதியாகவும் அன்பு வடிவம் பாராமல் சிறையில் வாடும் தாவதத்தை தீர்த்து கொள்ள தந்தை ஜவஹர்லாலின் உலக வரலாற்றை கடிதங்களாக வரைந்தார். செல்வமே, 1916 உலகம் கண்டிராத வகையில் சோவியத் புரட்சி புதியுகமாக வளர்ந்தது. 17 நீ பிறந்தாய் என்று தொடர்புபடுத்தினார். கொச்சமிச்சத்தின் கவின்மிகு குஞ்சங்கள் போல் குருவேந்தர் தாகூரின் அன்பிலும் அரவணைப்பிலும் சில மாதங்கள் கல்வி பயிலும் பேரும் கிடைத்தது. மேல்நாட்டில் நோய்வாய்ப்பட்டு நலிந்த அன்னையின் அருகில் இருக்கையிலேயே வருங்கால மணாளன் நிச்சயமாகின்றான். அன்னையின் மறைவுக்கு பின் மேலை நாட்டிலே கல்வியை தொடர்ந்தாலும் அதை நிறைவேற்றாமல் நாடு திரும்பும்படி சூழ்நிலை கனத்துவிட்டது. நேரு குடும்பம் செல்வ செழிப்பும் மிகுந்தது. வெள்ளைக்கார மேலாளருக்கு சமமாக இந்திய ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் தெய்வம் போல் கருதும்படி உயர்ந்த குடும்பம் அக்குடும்பத்தினர் தேசியத்தில் திளைந்து எல்லா சுகபோகங்களையும் துறந்தனர். நேரு வீட்டுக்கு அன்றாடம் துணிகள் பாரிஸிலிருந்து சலவை செய்து வருமாம். அவர்கள் வீட்டுக்கு உணவு வகைகள், துணிமணிகள், பீங்கான் போன்ற புழங்கும் சாதனங்கள் எல்லாம் மேலை நாட்டிலிருந்துதான் வருகின்றனவாம். நேரு குடும்பம் அது அரச குடும்பம் போன்றது. தகைய ஒரு பிரமிக்கத்தகுந்த கருத்து அந்நாளில் எல்லாம் இந்திய குடிமக்களிடமும் இருந்தது. இந்திய சுதந்திர வரலாற்றில் காந்தியடிகள், வல்லபாய் பட்டேல், ராஜன் பாபு, சுபாஷ் சந்திர போஸ், சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி என்று எத்தனை பெரியோர் அந்நாளில் அருந்தியாகிகளாக திகழ்ந்திருக்கின்றனர் என்றாலும் நேரு குடும்பம் என்ற சிறப்பு தனியாக மக்கள் மனதில் பதிய காரணம் என்ன? கூர்ந்து சிந்தித்தால் இந்திய மக்களின் மனப்பான்மை மன்னர் வழி மரபில் ஒன்றியிருப்பதனை புரிந்து கொள்ளலாம்.
மன்னர் என்றாலே பொதுமக்களுக்கு எட்டாத ஆடம்பரம், பளபளப்பு, சொகுசுகளை அனுபவிக்கும் உரிமை கொள்வது அந்த காலத்தில் தோன்றுவதாலேயே அவை கூடும் மனிதராகவே பிறப்பதில் பெரும்பேரே மன்னர் குலத்தில்தான் கிடக்கின்றது என்ற கருத்தை நடைமுறையில் நூற்றாண்டுகளாக மக்கள் மனங்களில் ஊறி வந்திருக்கின்றன. ராஜா, ராஜாத்தி என்ன சொல் பெயர்கள் இக்கருத்து வில்லுபவை. வெள்ளைக்கார அரசுக்கு பதிலாக இவ்வாறு அவர்களுக்கு சமமாக செல்வ போகங்களை நிலைப்படுத்தி கொண்ட ஒரு குடும்பம் தேசியத்தில் தன்னை கரைத்து கொண்டு சாமானிய மனிதர்களை சமமாக கருதியதால் அந்த குடும்பத்தின் தலைமகனை மக்கள் தங்கள் தலைவராக சிறப்பித்து ஏற்றுக்கொண்டது இயல்பேயாகும். காந்தியடிகள் மேல் நாட்டில் பாரிஸ்டர் பட்டம் பெற படிக்க சென்றார். அவருக்கு அப்போது தொழில் செய்தால் இன்றியமையாத தேவை குடும்பம் தேவை என்ற கொள்ளலாம். அந்த பின்னணியிலேயே வேறு தாய் தன் மகனிடம் மீது மாமிசம் தொடாதவாறு சத்தியம் வாங்கி கொண்டார். ஆனால் நேரு குடும்பத்தினர் உயர்தர பிராமண வர்க்கம். மேல்நாடு செல்வது செல்வ செழிப்பின் உயர்குரிய கௌரவமாக இருந்தது. பள்ளி படிப்பையே வெள்ளைக்காரர் சீமையில் பெரும் மேன்மையில் திகழ்ந்தனர். தங்கள் குடும்பம், செல்வம், அறிவு, முற்போக்கான தேசிய சிந்தனை எல்லாவற்றிலும் உயர்ந்து நிற்பதால் மக்கள் உவந்து அளிக்கும் தலைமை சிறப்புக்கு உரியது என்று மேலான எண்ணம் பாலில் கரைந்த நெய்ப்பொருள் போன்ற சிறுமி இந்திராவுக்கு இல்லாமல் இல்லை. இந்த உணர்வே தன்னை மிக வித்தியாசமாக வெளிப்படுத்தி கொள்ளும் ஓர் தனித்தன்மையை உறுதியை நினைத்தால் செய்தே தீர வேண்டும் என்ற மனத்தின்மையை அவளுக்கு அளித்தது எனலாம். இந்திரா சாந்திகிநேகி கல்வி பயின்ற காலத்தில் எல்லா மாணவிகளும் வியக்கும்படி டார்மிட்டரி எனப்படும் வசதி குறைந்த இடத்தில் தங்கி எளிய வாழ்வையே மேற்கொண்டிருந்தாள். இவள் புத்தகங்கள், படுக்கைகள், துணிமணிகள் எல்லாம் மிக ஒழுங்காக துப்புரவாக வைக்கப்பட்டிருந்தன. ஒரு சமயம் பார்வையிட வந்த ஒரு பெருமகனார் அவள் அடுக்கி வைத்திருந்த புத்தகங்களை பார்த்தாராம். பெரும்பான்மையும் பொருளாதார சமதர்ம கொள்கை, அரசியல் தத்துவம், புரட்சி என்ற பொருள் பற்றிய தலைப்புகளாகவே இருந்தன. இந்த நூல்களுக்குரிய சிவப்பு சீமாட்டி யார் என்று வினாவினாராம். புத்தக புதிராக மாட்சிமை கண்டிருந்த அரசியல் கொள்கையில் அவள் ஆர்வம் மிகுந்திருந்தாள். அதே சமயம் இசை, கவிதை, நடனம், நாடகம் என்ற நுண்கலை ஆர்வங்களிலும் மனதை கொடுத்தாள். இத்தகைய இயல்புகளும் ஊக்கங்களும் தாயை இழந்த பின் கருத்தெழுந்துமிக்க காதலன் என்ற வாழ்க்கையின் முக்கியமான கட்டத்தில் உற்சாகமாக நம்பிக்கையுமாகவும் மலர்ந்தன. ஃபெரோஸ் ஏறக்குறைய 6 வருடங்களுக்கு முன்பே இவளை கரம் பற்றி விளைத்த அன்னை கமலாவிடம் தன் விருப்பத்தை வெளிக்காட்டியிருந்தான். அவ்வப்போது இருவருமே இளம் வயதினர். திருமணம் என்பது அவ்வளவு விரைவில் கூடக்கூடியது அல்ல. எனவே அவ்வப்போது பெற்றவள் பிடி கொடுக்கவில்லை. இந்த 6 ஆண்டு காலத்தில் இளைஞன் தன் மனதில் உறுதியாக நின்றான். புதுமை, புதிய உற்சாகம், தேசியம், விடுதலை, சமதர்மம் என்ற கருத்துக்கள் இருவரும் இசைந்தன. உலகப்போர் உச்சமாக இருந்த காலம். தேசிய அரங்கில் தலைவர்கள் சிறைக்கு செல்லும் கொந்தளிப்பு. ஃபெரோஸ் யார் சாதாரண இடைநிலை குடும்பத்தில் உதித்தவன். சொத்து பத்து செல்வாக்கு எதுவும் கிடையாது. மேலும் பார்சி மதத்தினன். தம்மால் ஆதரிச யுகத்தினை உருவாக்கப்படும் வரும் அருமை செல்விக்கு இவன் தகுந்த கணவனாக முடியுமா? ஜவஹரின் மனதில் இருந்த இந்த எண்ண ஓட்டங்கள் இளைஞன் மிக நுட்பமாக உணர்ந்தான். இதுவே அவன் இந்திராவை கரம் பற்றுவதற்கான அழுத்தமான காரணமாக இருந்தது. கடைசி வரை இந்த உயர் குடும்ப மேன்மை குறித்து குத்தலாகவே முழிவதை விளையாட்டாகவே கொண்டிருந்த மருமகன் ஃபெரோஸ் உண்மையில் இந்திராவின் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்தான். இந்திரா அந்த காதலை முழுமதுடன் ஏற்று அளவற்ற நம்பிக்கையுடன் அவன் கரம் பற்றினாள். ஆடம்பர குடும்பத்திற்குரிய திருமணமா? இல்லை, தேச வேத புயலில் நாடு கொந்தளித்துக் கொண்டிருந்த நிலையில் மிக எளிமையான தியாக திருமணமாக இருந்ததா? தேச நிலவு சிறையில் இந்திரா தோற்றத்தில் வாட்டசாட்டமும் நின்று நிலைக்காத பரபரப்பும் கொண்ட பெண் அல்ல. மென்மையான உடல், ஆழ்ந்து நிலைக்கும் அகன்ற கண்கள்.
இந்த பெண் மன வாழ்க்கையை தாங்கி மகப்பேறு பெறுவதற்கு கூட பலமில்லாதவள். தாயை போல் பூச்சை என்ற கருத்து அன்றைய மூத்த உறவினரிடையே நிலவியது. மருத்துவர்களும் அதை ஆமோதித்து மகப்பேறு அவளுக்கு தகாது என்ற உறுதியாய் கூறினார்கள். நெருங்கிய மருத்துவர் ஒருவர் இதை எழுத்து மூலம் கூட தெரிவித்திருந்தார். ஆனால் திருமணத்தை லட்சியமே தாய்மை பேரே தான் என்ற உறுதி இந்திராவுக்கு இருந்தது. கருவுற்றாள். முதன் முதலில் இந்த செய்தியை அறிந்ததும் அலகாபாத் மாளிகையின் குடும்ப மருத்துவர் இந்திராவுக்கு பிரசவம் பார்க்கும் பொறுப்பை கை கழுவி விட்டார்கள். பெரிய இடம். தந்தையோ அகமதூர் சிறையில் இருந்தார். ஏதேனும் நடக்கக்கூடாது நடந்துவிட்டால், எனவே இந்திரா பம்பாயில் உள்ள அத்தையின் வீட்டுக்கு அவள் பொறுப்பேற்க வருகின்றாள். ஜவஹர்லாலின் இளைய சகோதரி கிருஷ்ணகாந்தி சிங் இந்திராவுக்கு மிகவும் பாசமும் நெருக்கமும் உடைய அத்தை. கிருஷ்ணா குடும்பத்தில் முதன் முதலாக பாசி மத இளைஞர் ஹத்தி சிங்கை காதலித்து திருமணம் செய்து கொண்டவர். இதனால்தானோ என்னவோ தன்னை போல் பாசி இளைஞனை காதலித்து மனம் செய்து கொண்ட மருமகளிடம் தனியாக அன்பு வைத்திருந்தார் கிருஷ்ணா. பம்பாயில் மிக புகழ்பெற்ற மகப்பேறு மருத்துவர் இவருக்கு பேறு பார்க்கும் பொறுப்பை ஏற்றார். 1944 ஆகஸ்ட் 20 காலை நோவு கண்டு இந்திராவை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். அத்தை கிருஷ்ணா தம் நூலில் இவ்வாறு எழுதுகின்றார். முதல் குழந்தை ஆதலால் இந்திரா மிகவும் பயந்தார். பிரசவ அறையில் நான் இருக்க வேண்டும் என்று பெரிதும் விரும்பினாள். மனதிற்குள் இறைவனை வேண்டிக் கொண்டு எல்லாம் நல்லபடியாக ஆக வேண்டும் என்று மன்றாடி கொண்டு இருந்தேன். டாக்டர், இது பையனாக இருக்க வேண்டும், பையன்தான் பிறக்க வேண்டும். என் அண்ணனுக்கு பிள்ளை வாரிசு இல்லை. அந்த குறை தீர இவள் ஓர் ஆண் பிள்ளையை தாயாக வேண்டும் என்று புலம்பினேன். நல்ல வேளையாக பிறந்த குழந்தை பையன் என்று தெரிந்ததும் கரைகாண மகிழ்ச்சி உண்டாயிற்று. கிருஷ்ணாவுக்கு மட்டும்தானா இந்த மகிழ்ச்சி? அனைவருக்குமே ஆண் வாரிசு என்ற செய்தி தனியாதொரு மகிழ்ச்சியை கொடுத்தது. உடனே சிறையிலிருந்து அண்ணன் ஜவஹர்லாலுக்கு சகோதரி தந்தி செய்து அனுப்பினாள். கூடவே விரைவான கடிதமும் எழுதி போட்டாள். சிறைக்குள் செய்தி வழக்கம்படி தாமதமாகவே போய் சேர்ந்தது. அவருடைய பதில் அவருக்கு உரிய பாமரங்களுக்கு புரியாத மொழியில் இருந்தது. சாதாரணமாக நான் எளிதில் கிளர்ச்சி வசப்படக்கூடியவன் அல்ல. என்றாலும் புதிய நபரின் வருகை என்னுள் ஆழ்ந்தொரு நிறைவை தந்திருக்கின்றது. இனம் புரியாத அந்த இதமான உணர்வில் எதிர்காலம் வழங்க கடந்த காலம் மங்கி மறைகிறது. அந்த இனம் புரியாத ஆறுதல் தனக்கு ஆண் சந்ததி இல்லையே என்ற உள்ளுறவு இறைந்தது தாபதத்தை குறிப்பிடுகிறது என்று கொள்ளலாம். நேரு சாதாரண மனிதர்களை போல் மூடநம்பிக்கைகளுக்கு மரபு கொள்கைகளுக்கும் இடம் கொடுக்க மாட்டார். அறிவுபூர்வமாக சிந்திப்பவர் என்று சிறப்பிடப்படுகிறவர். ஆனால் அவர் தம் அருமை பேரப்பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பதற்கு எடுத்துக்கொண்ட அக்கறையை சிறையிலிருந்து அவர் மகளுக்கு எழுதிய பல கடிதங்களில் தெரிவிக்கின்றன. பல மாதங்கள் தந்தைக்கும் மகளுக்கும் இடையே கடித போக்குவரத்து தொடர்ந்தன. பல பெயர்கள். இறுதியில் ராஜீவ் ரத்னகாந்தி என்ற பெயரை ஒப்புக்கொண்டதாக தெரிய வருகிறது. ராஜீவ் என்றால் தாமரை, கமலா என்றாலும் தாமரை. இந்திராவின் தாயின் பெயர் வருகிறது. ரத்ன ஜவஹர் இரண்டுக்கும் மாணிக்கம் என்ற பொருள்தான். தன் மகளின் பெயரில் தாய் தந்தை இருவரின் பெயரிலும் இணைந்திருப்பது நிறைவு இந்திராவுக்கு கிடைக்கின்றது. குழந்தைக்கு பெயர் வைக்கின்றோம் என்ற சாக்கில் முடிவில்லாமல் தேடிக்கொண்டே இருப்பது போதும். அவனை பெயரில்லாதவன் என்று கூப்பிடும்படி ஆக வேண்டாம். இந்த பெயருடன் தேடுவதை நிறுத்தி கொள்வோம் என்று எழுதினார். ஃபெரோசின் வீட்டுக்காரர்களுக்கு சிறிது ஏமாற்றமாக இருந்திருக்கலாம். ரத்ன, ரத்தன், ரட்டன் என்ற பெயர் சாதாரணமாக பார்சி குடும்பத்தினருக்குரிய பெயர்தான் என்று திருப்திப்பட்டு கொண்டார்களாம். புஞ்சை பிள்ளை பேரு தாங்க மாட்டாள் என்று எழுதி கொடுத்த மருத்துவரின் கருத்து இந்திரா தவிடுபொடியாக்கி, இந்திரா ஒரு குழந்தையல்ல, இரு குழந்தை பெற்று கொண்டவள்.
சரியான உணர்வு, உடற்பயிற்சி, ஓய்வு என்று தன் உடலை நலனை கண்காணித்து பேணி கொண்டாள். சஞ்சய் 46 ஆண்டு டிசம்பர் பிறந்தான். அத்தை கிருஷ்ணாவே அவ்வப்போது டெல்லியில் இந்திராவின் மகப்பேருக்கு துணையாக இருந்து பராமரித்தார். இக்காலத்தில் ஃபெரோஸ் லக்னோவில் நேஷன் ஹெரால்ட் பத்திரிகையில் வேலைக்கு சேர்ந்திருந்தான். மனைவியையும் குழந்தையையும் அழைத்து வர ஓர் அழகிய சிறு வீடு பார்த்தான். மனைவி மகிழ வேண்டும் என்று பார்த்து பார்த்து அலங்கரித்தான். வீட்டுக்கு முன்புறமும் சுற்றியும் அழகிய தோட்டம் அமைத்தான். ஆனந்த பவன் மாளிகை போன்று அவ்வளவு பெரிதல்ல என்றாலும் இந்திரா மகிழ்ச்சியுடன் குடும்பம் நடத்த வேண்டும் என்ற கருத்தாக நேர்ந்திருந்து செய்தான். அன்பு கணவன், இரு குழந்தைகள், இனிய மனைவி, இந்த குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு என்ன குறை? இந்த நாட்களில் இந்திரா இனிய இல்லத்தரசியாக விளங்கினாள். தன் இரு குழந்தைகளையும் ஆயாவின் பொறுப்பில் விடுவதை தவிர்த்து அவர்களுக்கு தானே குளிப்பாட்டி உணவூட்டி சீராட்டி மகிழ்ந்தாள். பிற்காலத்தில் இத்தம்பதி தம் வாழ்நாட்களில் அரசியல் சமூகம் என்ற அரங்குக்கு உரித்தாங்கி விட்டதால் இனிய இல்லறம் இவர்கள் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளும் நிலையிலேயே நலிந்து போயிற்று. இல்லறத்தின் பயனுள்ள பல முகங்கள் உண்டு. அதில் ஒன்று மக்களை இருவருமாக சேர்ந்து தங்கள் செல்வாக்குகளை பதித்து உருவாக்குவதாகும். இந்த பயன் இந்திராவுக்கு வாழ்க்கவில்லை என்றே சொல்லலாம். 1947 சுதந்திரம் பெற்றது. சுதந்திரம் பெற்ற அரசு கைமாறியதும் தந்தை ஜவஹர்லால் நேரு பிரதம மந்திரியானார். புதிய பாரதத்தின் புதிய பிரதம மந்திரி. உலக நாடுகள் அனைத்தும் வியப்புடன் நோக்கும் வண்ணம் பரந்த பாரதத்தை அடிமை தலைகளை அகிம்சை வழியில் தகிர்த்தெறிந்துபட்டன. நாட்டிலே உடனே எதிர்நோக்க வேண்டிய பிரச்சனைகள் எத்தனை எத்தனை. துண்டாடப்பட்டதன் விளைவாக சகோதர சகோதரியை வெட்டி கொன்ற இரத்த ஆறு பெருக சென்றனர். காந்தியடிகள் கால்நடையாக நவகாலியில் புனித யாத்திரை மேற்கொண்டனர். பின்னர் சுட்டு கொல்லப்பட்டார். சுதேச மன்னர்கள் என்ற வரையுறைகளை நீக்கி இந்திய யூனியன் என்ற இணைப்புக்கான பிரச்சனைகள் புதிய பாரதத்தின் பிரச்சனைகள் ஒன்றல்ல இரண்டல்ல. தந்தையின் நலனை போற்றி கண்காணிக்க இந்திரா பிரதம மந்திரியின் இல்ல நாயகியாக இயங்குவது அவசியமாயிற்று. இந்திரா குழந்தையுடன் டெல்லிக்கு இடம்பெயர்ந்தார். இந்த பருவம் ஓர் இளம் பெண்ணின் குடும்ப வாழ்வில் மிக முக்கியமான காலம் எனலாம். தான் ஒரு தாயாக வேண்டும், தாய்மை இல்லாத இல்லற வாழ்க்கை லட்சியமல்ல என்று உறுதியுடன் நின்ற பெண் இந்திரா கணவனும் மனைவியும் ஒருவரை மற்றொருவர் புரிந்து கொண்டு இணைந்து பழக பண்பு பெற குடும்ப வாழ்வுக்கு இந்திரா ஆசைப்பட்டாலும் அது கிடைக்காத வாழ்வுதான் அமைந்தது. பிரதமரின் மாளிகையில் வருகை தரும் முக்கிய பிரமுகர்களையும் வெளிநாடுகளிலிருந்து வரும் உலக தலைவர்களையும் வரவேற்று உபசரிக்கவும் அரசியல் பிரச்சனைகளை சுமூகமாக பேச்சுவார்த்தையில் ஆய்ந்து நலம் காண்பதற்கு சூழ்நிலையை அவ்வரவேற்பு உபசரணங்களை ஏற்படுத்தும் பிரதம மந்திரியின் மகள் இந்திரா இன்றியமையாதவனானார். திருமணத்திற்கு முன் இளங்குமரியாக அன்பு தந்தையுடன் ஐரோப்பிய நாடெங்கும் பயணம் சென்றவள் இந்திரா. அநேகமாக நேருவுடன் உலகம் தலைவர்களுக்கெல்லாம் அவள் மகள் இந்திராவும் பரிசனமாகினாள். உலக அரசியல் நிலவுவரங்கள் அவருடன் நிழலாக இருந்து உணர்ந்திருந்தாள். எனவே தந்தை சுதந்திர பாரதத்தின் பிரதமர் என்ற அரசியல் மதிப்புடன் வாழ்க்கையின் மிக முக்கியமான செயலாற்றும் பருவத்தில் மகள் இந்திரா அவருக்கு உற்ற துணையாக வீட்டு நிர்வாகியாக செயலாற்றவும் மேலாளராக பொறுப்பேற்றார். இதற்கு அரசு முத்திரை பெற்ற சான்றொன்றும் கிடையாது. ஆனால் அதுவாக அந்த பொறுப்பு இசைத்து போயிற்று. இந்த முக்கியமான பொறுப்புடன் சேர்ந்து செல்வாக்கில் கணவன், குழந்தைகள், தனக்கென்ற குடும்பம், சின்னஞ்சிறு உலகமாக அந்த தலைவி என்ற இலக்குகள் போலிய விழுந்தன. குழந்தைகள் தந்தையின் அருகாமையில் இருக்க வேண்டும் என்று இந்திரா வாரந்தோறும் அவர்களுடன் லக்னோவுக்கு வந்து சென்றது எந்த விதத்திலும் நம்மை பயப்பதாக இல்லை. ஃபெரோஸ் லக்னோ பத்திரிகை பணியை விட்டுவிட்டு டெல்லி பிரதம மந்திரி மாளிகையில்
வீட்டு மாப்பிள்ளை என்று தங்குவதற்கு சிறிதும் விரும்பவில்லை. நேரு குடும்பத்தின் செல்வ செல்வாக்கு மேலாண்மைகளை கிண்டலாகவும் குத்தலாகவும் பேசுவதும் அலட்சியமாக நடந்துப்பதும் இந்த மருமகனுக்கு பொழுதுபோக்காக இருந்ததென்று கூறலாம். என்றாலும் அன்பு மனைவியை அதற்காக நோகச் செய்வதை அவனுக்கு மனம் ஒப்பவில்லை. நீ குழந்தைகளுடன் வாரம் வாரம் டெல்லிக்கும் லக்னோவுக்குமாக அலைய வேண்டாம், நானே டெல்லிக்கு பெயர்ந்து விடுகிறேன் என்றான் அந்த கணவன். 1952 ஆண்டில் ஃபெரோஸ் நேருவின் மருமகர் என்ற உறவாக நினைத்து விடாமல் ரேபோலி என்ற தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார். அரசியலில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். லோக்சபா உறுப்பினர் என்ற தனி மதிப்புடன் டெல்லியில் தனி வீட்டில் வசித்து வந்தார். காங்கிரஸ் கட்சியில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். என்றாலும் ஏனைய காங்கிரஸ் அரசியல்வாதிகளைப் போல் தலைவர் நேருவுக்கு நாவசைத்து ஒளியெழுப்பும் தெய்வ வாக்கு என்று கருதி போற்றி குலைத்து பணித்து துதித்த அரசியல்வாதிகளிடையே இவர் தனித்து இயங்கினார். நேரு பதவிக்கு வந்த 15 ஆண்டுகளாக போதும் ஃபெரோஸ் ஆளும் காட்சிக்குள் ஃபெரோஸ் ஒரு சோசியலிச அணியை தோற்றுவித்திருந்தார். ஏறக்குறைய எதிர்கட்சியக்காரர்களுக்கு வேலை இல்லை என்ற நிலையை உருவாக்கிவிட்டார். தனி வீட்டில்தான் தங்கள். ஆனால் காலை உணவு கொள்ள மனைவி மக்களுடன் மகிழ்ந்து பழக பிரதம மாளிகையான திமூர்த்தி பவனுக்கு வருகின்றார். உறவு குடும்பம் என்ற நெருக்கத்தில் பிரதம மந்திரி மாளிகை விருந்தினர் மேசை விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது அபத்தம்தான். என்றாலும் பிரதம மாளிகைக்கு காலை உணவு நேரம் என்றால் அது மகள் மருமகன் என்ற குடும்ப கூட்டுக்குள் அடங்கியதல்லவே. இந்த மருமகர் சில அடிப்படை விதிகளையேனும் மரியாதைகளையேனும் கடைபிடிக்க வேண்டும் என்று இந்திரா பெரிதும் எதிர்பார்த்தார். ஆனால் அவரோ வேண்டுமென்று அவற்றை அலட்சியமாக நினைத்து அன்பு மனைவிக்கு சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தர்ம சங்கடமாக இருந்தது. 1956 ஆண்டில் குருக்ஷோக் புல்கானின் இருவரும் இந்தியாவுக்கு வந்தனர். இரும்பு திரை போட்டு கொண்டிருந்த கம்யூனிசம் சோசியத்தை நாட்டிலிருந்து திரை விலக வெளிவந்த முதல் சோவியத் தலைவர்கள் ஆவர்கள். அப்போது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்திற்கு மிகவும் இறுக்கமான பொது பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்திரா அரசியல் ரீதியாக எந்த பதவியும் இல்லாதவர் என்றாலும் பிரதம மந்திரியின் மகள் எல்லோராலும் அறியப்பட்டவர் என்ற செல்வாக்கில் பொதுக்கூட்டத்தில் தனி இடத்தில் சென்ற மர இடமெல்லாம் மரியாதையும் பெற்றாவிட்டாள். ஆனால் தன் லோக்சபா உறுப்பினர் என்ற முத்திரையுடன் தன் அணியைச் சேர்ந்த தோழர்களுடன் உள்ளே இடமரியாதை கிடைக்கவில்லை என்பது மட்டுமில்லை, அருகே செல்லவே முடியாமல் பாதுகாப்பு படையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டாள். ஃபெரோஸ் இந்த நடவடிக்கையை அலட்சியமாக வெறும் பாதுகாப்பு நடவடிக்கை என்று விட்டுவிடவில்லை. மக்களவையில் இந்த முறைகேட்டை கொண்டு வந்து நேருவை மன்னிப்பு கோர செய்யும் அளவுக்கு பிரச்சனையாக்கினார் மருமகன். இன்னொரு முறை காங்கிரஸ் அகில இந்திய கம்யூனிஸ்ட் கூட்டத்தில் தலைவர் நேரு பிரதிநிதியை தத்தம் மனைவி மக்கள் என்று உறவினரை கூட்டி வருவதை வன்மையாக கண்டனம் செய்தார். அப்போது ஃபெரோஸ் சட்டென்று எழுந்தார். நான் என் மனைவியை கூட்டி வரவில்லை என்றார் பலத்த சிரிப்புகளிடையே. ஆனால் நேரு செல்லுமிடமெல்லாம் மகள் வருகின்றாளே, நேருவுக்கு மிகவும் சங்கடமாக போயிற்று. இத்தகைய சந்தர்ப்பங்களில் இந்திரா தர்ம சங்கடத்தின் உச்ச நிலையில் தவித்தாள் எனலாம். அவள் கணவரை நன்றாக புரிந்து வைத்துக் கொண்டிருந்தாள். ஆனால் என் கணவர் இங்கு அவமானம் செய்யப்பட்டார். அவர் இருக்கும் இடமே எனக்கு அயோத்தி. இந்த வினாடியே நான் இந்த மாளிகையை விட்டு போகின்றேன் என்று நாடக சினிமா கற்பன கதாநாயகிகள் போல வெளியேறவில்லை. கணவரின் தன்னுணர்வு நேருவுக்கு நெருங்கிய முக்கிய நண்பர்களில் விருந்தாளியாக வந்த நேரங்களில் கூட முனைந்து மாமனாரை அலட்சியமாக கருத செய்ததை இந்திரா வில்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் நிலையில் ஏற்று சமாளித்து தான் ஆக வேண்டும் இருந்தது. ஃபெரோஸ் தமக்கென்று ஓர் இல்லம் நண்பர்கள் என்று சுயேச்சையாக இருந்தார். லோக்சபாவில் எதிர்கட்சி அணி போன்றே செயல்பட்டதனால் நேரு இன்சூரன்ஸ் தொழிலை தேசியமயமாக்கினார். தேசியமயமாக்கப்பட்ட காப்பீட்டுக் கழகத்தின் பங்குகளை பயன்படுத்தி முறைகேட்டை மீண்டும் தட்டி கேட்டு அம்பலத்திற்கு கொணர்ந்தார். அன்றைய நிதி மந்திரி
ஊழலுக்கு பொறுப்பேற்று பதவி விலகும் அளவிற்கு போயிற்று. இந்த நியாயங்கள் அனைத்திற்கும் இந்திராவின் கணவன் பெரோஸ்தான் பொறுப்பாளி. ஆளும் கட்சிகளுக்கானாலும் அன்றைய இத்தகைய கட்சிகளுக்கும் இருந்த ஜனநாயக பண்பும் மிகவும் பாராட்டக்கூடியதாகும். வீட்டுக்குள் என்றும் வரும்போது பெரோஸின் அலட்சியம் இந்திராவுக்கு முள்ளாகவே உறுத்திற்று. கருத்து வேற்றுமை இயல்புதான், விமர்சனம் தவறில்லை. ஆனால் அதுவே முனைப்பாக வாழ்க்கையில் முக்கியத்துவம் பெற்றபோது அது பிளவுக்கு அடிக்கோளதாக ஆயிற்று. இந்திராவுக்கு கணவரின் போக்கு சரியல்ல என்று பட்டாலும் அவர் வேற்றுமை பாராட்டினாலும் பெரிதுபடுத்தாமல் விடுத்தாள். வெளியே கணவன் மனைவி உறவு பற்றி மட்டுமில்லாமல் பெரோஸின் நடத்தை பற்றியும் பல வதந்திகளை உளவின. இந்திரா பொருட்படுத்தாமல் இவர்களிடையே உள்ள மன உணர்வு சிலம்புகள் என்ற கூட சொல்லிவிட முடியாதபடி அமைதியாக இருந்தா எனலாம். இந்திரா மேலும் மேலும் அரசியலில் மூழ்குவதை பெரோஸ் ஆதரித்தார் என்றே கூறலாம். இந்திரா தந்தையின் நிழலில்தான் இயங்கினாள். நேருவை அக்காலத்தில் துதி பாடுகின்றவர்கள் பதவி வேட்டைக்காரர்களுமே சூழ்ந்திருந்தனர். அறிந்தோ அறியாமலோ நேரு அத்தகைய பொய்முகங்களை விழுங்கவும் இல்லை, ஊக்கவும் இல்லை. அவர்களை கண்டு கொள்ளாதவர்கள் போல் அனுமதியும் நடப்பும் பெரோஸுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை என்பதை இந்திரா அறிந்திருந்தாள். ஆனால் அவளால் என்ன செய்ய முடியும்? இந்திரா அடிநிலை காங்கிரஸ் உறுப்பினர் என்ற இடத்திலிருந்து பெண்கள் அணி பொறுப்பு என்று படிப்படியாக தீவிர கட்சி பதவிகளில் ஏறியிருந்தாள். 1959 மே மாதத்தில் தந்தையின் தொகுதியில் உள்ள சில கிராமங்களை பார்வையிடச் சென்றிருந்தார். அப்போதுதான் காங்கிரஸ் செயற்குழு ஏகமனதாக தன்னை கட்சி தலைமை பதவிக்கு தேர்ந்தெடுத்திருப்பதை செய்தி வந்தது. தந்தையின் நிழலில் போல் எல்லா அரங்குகளிலும் அவருக்கு பின்னே அறிமுகமாகியிருந்த இந்திரா இவ்வாறு எந்தவிதமான முறையான போட்டியும் தேர்தலும் இல்லாமல் காங்கிரஸ் தலைவியாகி விட்டாள். சரியாக ஓராண்டு காலம் கூட இந்த பதவியில் இந்திரா நீடித்திருக்கவில்லை. ஏன்? இந்த பதவிக்கு பின்னே அப்போதைய அரசியல் நிலையை கவனித்து பார்ப்பதும் அவசியமாகிறது. 1957 நடைபெற்ற பொது தேர்தலில் கேரளத்தில் பொது உடைமை கட்சி வெற்றி பெற்று அரசு அமைத்தது உலகிலேயே முதன்முறையாக நடைபெற்ற அதிசயம். ஏனெனில் பொது உடைமை தத்துவ அரசியலில் ஜனநாயக தேர்தல் முறை என்பது ஒப்புக்கொள்ளப்படாத ஓர் அம்சமாகும். பொது உடைமை கோட்பாடே புரட்சியில் நிலை கொண்டதாகும். இடைநிலை புருஷவ வர்க்கம் கீழே போய் கீழிருந்த பாட்டாளி வர்க்கம் மேலாண்மை பெறும் சமுதாய மாற்றம் இந்த ஜனநாயக தேர்தல் முறையில் நடைபெறாத என்பது அவர்களின் கருத்து. மெல்ல மெல்ல மாற்றம் என்பது காத்திருக்கும் நேரத்தில் பிற்போக்கு சக்திகள் லட்சியத்தை முறைப்படியாக தலையெடுத்து நாசமாக்கிவிடும் என்பதும் பிற்போக்கு சக்திகள் தலையெடுக்காமல் சட்டென்று ஆயுத பலத்தை முனைப்பில் மாற்றத்தை கொண்டு வந்து பிற்போக்கு சக்திகளை கிள்ளிவிட வேண்டும் என்பதே அவர்கள் பொது உடைமை சமத்துவத்தை நடைமுறையாக்க கையாளும் வழிமுறை. ஆனால் இந்திய ஜனநாயக தேர்தலில் பொது உடைமை கட்சி அமோகமாக வாக்குகளை பெற்று ஆட்சி பீடத்திற்கு வந்தது. பல்வேறு மொழி இனம் சமுதாய பிரத்யேகங்கள் கலாச்சாரங்கள் கொண்ட இந்த பாரத நாட்டில் முன்குறியிட்ட புரட்சி நடப்பை பற்றி கற்பனை கூட செய்ய முடியாது. எனவே இந்திய பொது உடைமை கட்சி ஜனநாயக தேர்தலில் போட்டியிட்டு முறைப்படி கேரள மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி செய்து வந்திருந்தது. எனவே இந்த நிகழ்ச்சி உலக அரசியல் வரலாற்றை முக்கியத்துவம் பெற்றது. இந்த கட்சியினர் ஆட்சிக்கு வந்ததும் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு தாங்கள் வாக்களித்தபடியே செயல்படலாயினர். அமைச்சர்கள் தனியாக கணம் பெற்று படகுக்கார்களில் பவனி வரவில்லை. மக்களோடு மக்களாக எந்த ஒரு ஆடம்பரமின்றி ஆட்சி செய்தலாயினர். சீர்திருத்தம் கல்வி மேம்பாடு என்ற மலமளவென்று வாக்குறுதிகளை தேர்தல் நேர சொல்ல காரணங்கள் அல்ல என்று அவர்கள் நிரூபிக்க முற்பட்டனர். அந்த நாளைய நியாயங்கள் என்ற குதிரையிலேறி சவாரி செய்து கொண்டிருந்த காங்கிரஸ் ஆட்சியாளர்களுக்கு அடிவயிற்றில் கிளிப்பிடித்தது. இந்த கேரள முன்னோடிகளை இப்படியே செயல்படவிட்டால் இவர்களுடைய பொய்க்குதிரைகள் கதி என்னவாகும்?
ஆனால் டெல்லியில் பிரதமராகி பதவி வகிப்பவர் யார்? ஜவஹர்லால் நேரு. 1971 சோவியத் நாட்டின் பொது உடைமை புதுமைகளை கண்டு கிளர்ச்சியும் மக்களும் எழுதியவர். முதலாளித்துவத்தின் நில உடைமையை கடும் எதிரி என்று தன்னை இனம் காட்டிக்கொண்ட சமதர்ம மந்திரம் ஓதுபவர். உலக தலைவர்களிடையே ஆசியாவின் ஜோதி என்று புகழ் பெற்றவர். இவருடைய தலைமையில் இவர் கண்முன் நியாயமாக ஜனநாயக முறையில் ஆட்சிக்கு வந்திருக்கும் பொது உடைமை அரசுக்கு தீந்து கிளைக்கலாமா, குளிப்பறிக்க முடியுமா? வேறு யார் தலைவராக வந்தாலும் அவர் மீது நேருவின் ஒளிப்படியினால் இருக்க முடியாது. நேருவின் கை அந்த ஆட்சி கலைப்பில் இருப்பதாகவே கூச்சல் எழும். நேரு என்ற பெருமகனுக்கு அவர் புகழுக்கு நேர்மையான ஆட்சி கலைத்தவர் என்ற கலக்கம் வரலாமா? எனவே இந்திரா தலைவியாகிப்படுகிறார். தேர்ந்தெடுத்தல் என்பதற்கு இங்கு ஏகமாக நியாயம் என்பது தான் பொருள். இந்த காங்கிரஸ் வயது வந்தோருக்கு வாக்குரிமை என்ற சமத்துவத்தை முன்வைத்து நாயகரான நேருவுக்கு ஆட்சியில் ஓர் ஆட்சிவதம் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிட்டது. இது ஒரு வழிவதம்தான். இந்திரா இந்த வதத்தை செய்வதற்காகவே ஓராண்டு காலத்திற்கு பதவி அவருக்கு அளிக்கப்பட்டது. காங்கிரஸ் மாநாடு தலைமையுரை என்ற சடங்குகள் எதுமின்றி பதவி வகித்து எதிர்பார்ப்பதை செய்து முடித்தார். அப்படி எந்த சடங்குகளும் இல்லாமல் காங்கிரசின் தலைமை பதவியை அலங்கரித்து சென்றவர் இந்திரா ஒருவரே ஆவர். இந்திரா மட்டும் இதை மனப்பொன்பி செய்திருக்க முடியுமா? தந்தையின் சோசியலிச பாடங்களில் தம்முடைய அனுபவங்களில் இளமைகளிலிருந்து ஊறி வந்த பொருளாதார சமத்துவ கருத்துக்களில் அவர் மனம் கொண்டிருக்கவில்லையா? ஆடம்பரமாக செல்வ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இந்திராவின் இளமை பருவத்திலேயே வித்தியாசமாக இருந்திருக்கிறது. இத்தகைய இந்திரா காங்கிரஸ் கட்சியின் மேலாண்மை ஊறி ஏற்படும் ஒரு நியாயமான ஆட்சியை கவிழ்க்கும் ஒரு செயலுக்கு எப்படி தன்மை உட்படுத்தி கொண்டார்? ஒரு பெண் இளமையில் பெற்றோர் வாலிப பருவத்தில் கணவன் முதிர்ந்த வயதில் மக்கள் என்ற சார்பிலேயே செயல்படுகிறாள். அவளுக்கு தனித்தன்மை இல்லை என்று கருத்தை உண்மை என்று ஒப்ப வேண்டும். ஆட்சி செய்யும் காங்கிரஸ் பதவி என்ற சுயநலங்களில் தான் இயங்கி இருக்கின்றாள் என்பதனை ஒத்துக்கொள்ளும்படி இருக்கிறது. எது எப்படியாயினும் இன்றைய கேரள பொது உடைமை அரசை கலைத்த நியாயமற்ற செயல் காங்கிரசின் வரலாற்று ஒரு கரும்புள்ளிதான். அந்த புள்ளியை குத்துவதற்கு இந்திரா பொறுப்பேற்றிருந்தார். வீட்டு சொந்தக்காரருக்கு மலைக்கு ஒதுங்க வந்த ஏழை எளியவருக்கு இடம் தர மனம் இருக்காது. ஆனால் அந்த பழியை அவர் ஏற்க மாட்டார். நான் என்ன செய்யட்டும்? பாய், வீட்டிலே அம்மா வீணா சத்தம் போடுவாங்க, உங்களுக்கு கஷ்டமாயிருக்கும், வேற என்னாலும் பாத்துக்கோங்க என்பார் பெண். பழி ஏற்க அவள் உகந்தவள். இந்த விதி இந்திராவையும் விட்டுவிடவில்லை. முதல் தடவையாக ஃபெரோஸுக்கு இதய நோய் கண்டபோது இந்திரா உள்ளுருவ கலங்க போனார். பல ஆண்டுகளுக்கு நெருங்கி உணரும் சந்தர்ப்பம் இசையாது இருந்த தம்பதி 14-12 இருந்த இரு புதல்வர்களுடன் காஷ்மீரத்தில் நேரு குடும்பம் முதியர் இல்லத்தில் ஓய்வாக இருந்து மகிழ்ச்சி காண சென்றார். இதய நோய் சிகிச்சையில் இருந்த உடல் தேறி வரும் கணவருடன் மிக அன்பாக பரிவாக ஒன்று மகிழ்ச்சி கண்டார். அழகிய குரல். அரசியல் சந்தடிகள் அன்றாட நியமனங்களில் புகுந்து குலைப்பதாக தனிமை, கணவர், மனைவி, புதல்வர்கள், பெற்றோர், இந்த குடும்ப நிறைவுக்கு எது ஈடு இணை? சில வாரங்கள் உடலுக்கு மனதுக்கும் உற்சாகமாக தெம்பு பெற்று கொண்டு டெல்லி திரும்பினார். இந்திரா அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டார். ஃபெரோஸுக்கு வழக்கம்படி முழு மூச்சுடன் தம் பணிகளில் ஒன்றினார். என்றாலும் இதயம் ஏற்கவில்லை. மீண்டும் செப்டம்பர் 1960 இதய நோவு அவரை தாக்கியது. அப்போதும் இந்திரா கேரளத்தில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்தார். செய்தி எட்டியதும் விரைந்து பறந்து கணவரின் அருகாமையை வந்தார். கருத்துடன் அங்கிருந்த பேணினார். அடுத்த நாளே செப்டம்பர் 9 ஃபெரோஸ் மனைவியின் கையை
பற்றியவாறே உயிர் துறந்தார். இந்திரா துயரம் தாங்காதவரானார். நண்பர் ஒருவருக்கு இவ்வாறு அவர் கடிதத்தில் எழுதினார். துயரம் தாங்க முடியாமல் இருக்கிறது. நானும் ஃபெரோஸும் மனவேற்றுமை கொண்டு சண்டை போட்டிருக்கின்றோம். ஆனால் இத்தனை ஆண்டுகள் எங்கள் பந்தம் நலிந்தோ பிரிந்தோ நாடியோ போனதில்லை. மாறாக எங்கள் பிணைப்பு, நட்பு, சிநேகம் இன்னமும் இறுகமாகவே வலிமை பெற்று இருக்கின்றது. பிள்ளைகளும் ஒரு தாய் அன்பை விட தந்தையின் ஆதரவை அருகாமை வேண்டியிருக்கின்றது. இந்த முக்கியத்துவமான பருவத்தில் தந்தை இல்லாதவராகிவிட்டார். நான் என்னுள் வெறுமையாக போனேன். உயிர்த்துவம் அடைந்துவிட்டது. இதயத்தை தொடும் ஆற்றாமை இது. திருமணத்தின் பயனே பிள்ளைகள்தான். தாய்மை பேர் இல்லாத குடும்ப வாழ்க்கை வாழ்க்கையா என்று தீவிரமாக மருத்துவர் எச்சரிக்கைகளை மீறி இரண்டு பிள்ளைகளை பெற்ற இந்திரா அவர்களை நன்கு வளர்க்கப்பட வேண்டும் என்ற லட்சியமும் கொண்டிருந்தாள். மக்களுக்கு தாயன்புடன் தந்தையன்பும் அரவணைப்பும் நெருக்கமாகவும் மிகவும் அவசியமாகவும் என்றும் வாரந்தோறும் சிறுவர்களை அழைத்து கொண்டு டெல்லிக்கு லக்னோவுக்குமாக பாவு போட்டாரே. அந்த பிள்ளைகளின் வளர்ப்பு அவர் கருதியபடியே நடந்தது. இல்லையே என்றால் இல்லைதான். பிரதம மந்திரியின் வீட்டு ஆடம்பர செல்வாக்கு எப்போதும் குமுளியுள்ள துதிப்பாடுவோரின் இச்சகம் சகமும் போலியான பிள்ளைகளுக்கு உண்மையான நடப்பியல் உலக வாழ்வின் உண்மைகளை மறைத்துவிட்டன. உண்மை உலகம் தெரியாமலே அவர்கள் வளர்ந்தவர்கள் எனலாம். மூத்தவன் ராஜீவன் இயல்பில் எளிமை விரும்பும் சங்கோசி என்றாலும் இளையவன் சஞ்சய் அப்படி இல்லை. தான் இந்திய நாட்டை ஆளும் பிரதம மந்திரியின் பேரப்பிள்ளை, அரசாளுக்குமரன் என்று மேலான ஆணவ கருத்தில் பதம் பெற்று கொண்டிருந்தான். இந்த பையன்கள் எளிய நடுத்தர வர்க்க பிரதிநிதியாக தந்தையின் அரவணைப்பிலும் அருகாமையிலும் திளைக்கும் தனித்தொரு வீட்டில் தாயன்பு மீதூர வளர்ச்சி பெற்றிருந்தால் அவர்கள் உலகை வேறு விதமாக புரிந்து கொண்டிருப்பார்கள். உழைப்பு, தன்னலம், கருதா மேன்மை ஆகிய குணங்கள் இயல்பில் படிந்துவிட்டிருக்கும். மூத்தவன் ஒழுங்கு பாலிப்பதில் தாய் சொல்லை கேட்டு நடப்பவனாக இருந்தாலும் இளையவன் தாண்டி செல்வதில்தான் கருத்தாக இருந்தான். கல்வி ஒழுக்கம் என்ற கருத்தோ நாட்டமோ அவன் மனதை தீண்டவே இல்லை எனலாம். டேராடோன் பள்ளிக்கு இச்சிறுவர்கள் அனுப்பப்பட்டனர். தாம் பிரதமரின் பேரப்பிள்ளை என்ற மதிப்பில் சஞ்சயின் அத்துமீறும் செயல்கள் பள்ளி ஆசிரியர் நிர்வாகிகள் தலைவேதனையாயிற்று. இந்திரா வேறு வழியின்றி அவன் பள்ளி படிப்பை முடிக்காத நிலையிலேயே அவனை டெல்லிக்கு அழைத்து கொள்ள வேண்டியாயிற்று. ராஜீவுக்கு தந்தையின் இயந்திர தொழில் நுட்பவியல் ஆர்வம் மிகவும் கவர்ச்சியாக இருந்தது. சஞ்சயோ அந்த வயதிலேயே அரசியல் நாட்டம் கொண்டவனாக லோக்சபாவில் பார்வையாளர் கேலரியில் இருந்து தந்தையை மிக உன்னிப்பாக கவனித்தான். இந்த பையனை உருப்படியாக்க மேலே தொழில்நுட்ப கல்வியோ பயிற்சியோ அளிக்கலாம் என்று முடிவு செய்தார் இந்திரா. உள்நாட்டில் எங்கே கல்வி பயில அனுப்பி வைத்தாலும் பிரதம மந்திரியின் பேரர்கள் என்ற சார்பை மீறி சுயசார்பும் தனித்து செயல்பட திறமையும் வளருவது அவசியம். குறிப்பாக சஞ்சயனுக்கு அந்த எண்ணம் அகல வேண்டும். எனவே பையன்களை வெளிநாட்டுக்கு அனுப்ப முடிவு செய்து இந்திரா தீவிரமாக செய்தார். இங்கிலாந்துக்கு அனுப்ப பெற்றனர். இது குறித்து அந்நாளைய லோக்சபாவில் கேள்விகள் எழாமல் இல்லை. நேரு குடும்பத்துக்கு பையன்கள் இங்கு இல்லாத உயர் கல்வி பெற இங்கிலாந்துக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர். சுதந்திர இந்தியாவில் இந்த தொழில்நுட்ப கல்வி பயிற்சி கூட வாய்ப்பு இல்லையா? இதற்கு மட்டும் அந்நிய செலவாணி எப்படி கிடைக்கிறது என்று எதிர்கட்சியினர் குடைந்தார்கள். இக்கேள்விகளை சமாளிப்பது அப்போது கடினமாக இல்லை. நேருவின் புத்தக விற்பனையிலிருந்து பெரும் அந்நிய செலவணி பையன்களை படிப்புக்கு சரியாக இருக்கும் என்று காட்டப்பட்டது. ஆனால் இந்திரா கனவு காண்டார்போல் பையன்களை கல்வியிலும் திறமையிலும் பிரகாசித்தார்களா? குறிப்பாக சஞ்சய் அரசியலிலும் ஆற்றலிலும் ஒழுக்க பண்பிலும் நேரு குடும்ப விளக்கு உயர்த்தி பிடிக்கும் வண்ணம் உருவானவனா? ராஜீவ் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தான். சராசரி மாணவர்களைப் போல்தான் படித்தான். காதலும் வந்தது. ஆனால் எதிர்பார்த்தபடி பட்டம் பெறவில்லை.
படிப்பை விட்டுவிட்டு தொழில்நுட்ப பயில வேறு ஒரு தொழில் நிறுவனத்தில் சேர்ந்தான். அதிலும் ஓராண்டு நிலைத்தான். பட்டயம் ஏதும் பெறவில்லை. இதற்கு சோனியா என்ற இத்தாலி நங்கையின் காதலின் உறுதியாக நின்று திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தான். இங்கிலாந்துக்கு வந்த தாய் தன் காதலியை சந்திக்க ஏற்பாடு செய்தான். இந்திராவுக்கு தன் மகனின் காதலியை பிடித்து போயிற்று. அவர்கள் காதலும் உறுதியாக இருப்பதாகவே நினைத்தார். என்றாலும் திருமணத்திற்கு அவசரப்படவில்லை. ராஜீவ் அரசியலில் சிறிதும் ஈடுபட கொண்டிருக்கவில்லை. பல்கலைக்கழகத்திலும் மாணவர்களிடையேயும் வேறு அரங்குகளிலும் அரசியல் விவாதங்கள் நிகழ்வதுண்டு. இந்திய அரசியல் தொழிற்பயிற்சி அது. சஞ்சய் 2 ஆண்டுகளிலே அதில் நிலைத்திருந்தான். பிறகு அவனுக்கு பிடிக்கவில்லை. என்று கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதெல்லாம் தான் கற்றுக்கொண்டாயிற்று. மேலும் அங்கு காலத்தை கழிப்பது வீண் என்றான். பையன்களை இங்கிலாந்திலிருந்து காலத்தில் இந்திய அரசியலில் குறிப்பிடத்தகுந்த நிகழ்ச்சிகளிலும் விளைவுகளிலும் ஏற்பட்டிருந்த பஞ்சசீல கொள்கைகளை பற்றி நின்ற நேருவுக்கு சீன படைப்புக்கு நெஞ்சில் விழுந்த ஓர் அடியாயிற்று. அவர் உள்ளுர ஆடிப்போனார். 1964 துவக்கத்தில் புவனேஸ்வரம் காங்கிரஸில் அவர் பங்கு கொண்ட போது பாரிசு வாயுவினால் பாதிக்கப்பெற்றார். அதே ஆண்டில் 1 மே கடைசி வாரத்தில் அவர் காலமானார். 17 ஆண்டு காலம் ஏகபோகம் என்ற நிலையில் உறுதியாக நின்று காங்கிரஸ் ஆட்சியின் தூண் சாய்ந்து விட்டது. இந்திராவை பொறுத்தமட்டில் தந்தையின் மறைவு எதிர்பார்த்ததுதான். என்றாலும் அதற்கு பையன்களை இருவரும் ஒரு வாழ்வுக்கு உருவாகி நிலைக்க தலை தூக்கி இருக்கவில்லை. தம் வாழ்க்கையில் இந்திராவுக்கு இது ஒரு பெருங்கவலையாக இருந்தது. பாட்டனாரின் வாரிசான பேரர்கள் பறந்து வந்தனர். மூத்தவன் கொல்லி போட்டான். திரிவேணி சங்கமத்தில் இறுதி சடங்கும் நடந்தன. நேரு காலமானதும் அதற்காரும் மறைவில் கேட்கப்படும் அந்த நேருவுக்கு பின் அரசியலில் யார் என்ற வினா தலை தூக்கியது. அதற்கு விடை ஊக்கமாகவே தொங்கி நின்றது. ஜனநாயகத்தின் பெயரில் ஒரு மன்னர் பரம்பரை உருவாக்க பெறுமா என்று மறு கேள்விதான் அது. இடைக்கால பிரதமராக குஜ்ரால்தான் நந்தா நியமனமானார். இந்திரா அப்போதே அரசியல் பொறுப்பேற்க அழைக்கப்பட்டார் என்றும் அப்போதே துயர நிலையில் அவர் பதவியேற்க முன்வரவில்லை என்றும் செயல்பட்டார். எனவே பொருளாதாரம் சார்ந்த அடிமட்டத்தில் கட்சியின் வேர்முனை நினைவில் உயிரோட்டமாக இயந்த லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சாஸ்திரியின் பிரதமரானதும் மீண்டும் தெளிவுரை அமைச்சராக பதவியேற்க இந்திரா அழைக்கப்பட்டார் என்றும் அவர் அத்தகைய கனமான பொறுப்பை ஏற்க முன்வரவில்லை என்றும் அதிக கனமில்லை தகவல் ஒளிபரப்பு துறை அமைச்சராக பொறுப்பு தரப்பட்டது என்று கூறப்படுகிறது. அவர் தகவல் ஒளிபரப்புத்துறை அமைச்சராக பணியாற்றுவதை அனைவரும் அறிவோம். இதே விஷயம் குறித்து இன்னொரு அரசியல் பிரமுகர் வேறு விதமாக கருத தொடங்கினார். சாஸ்திரியின் இந்திராவுக்கும் இடையே அவ்வளவு சுகமாக பிடிப்பு இருந்ததில்லை என்றும் சாஸ்திரியின் நேரு குடும்பத் தலைவர் ஒருவர் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்றும் அவசியம் கருதினார். நேருவின் சகோதரி திருமதி விஜயலட்சுமி பண்டிட்டுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பதை விரும்பினார். ஆனால் மற்றவர் முயற்சியினால் அதை அவர் இந்திராவுக்கு அளிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்று கூறுகிறார். மேலும் அவர் சாஸ்திரி உடன் படுக்கையில் கையெழுத்திட்ட வித்திட்டு திரும்பியதும் முதல் காரியமாக இந்திராவை இங்கிலாந்து நாட்டுக்கு இந்திய தூதராக அனுப்பி வைத்தார். இந்த அரசியல் அரங்கை விட்டு வெளியேற்றம் என்ன கொண்டிருந்தார் என்று தெரிவிக்கின்றார். எது எப்படியோ சாஸ்திரி உயிருடன் திரும்பி வரவில்லை. இந்திரா அடுத்த முறை பிரிட்டனுக்கு இந்தியாவுக்கு பிரதமராகிதான் விஜயம் செய்தார். சாஸ்திரியின் அமைச்சரவையில் இந்திரா மிக பொறுமையுடனே பணியாற்றினார். 1965 இந்தியா பாகிஸ்தான் போர் மூண்ட போது சாஸ்திரியின் அமைச்சரவையில் இருந்து போர் முனையின் சென்ற வீரர்களை பெருமைப்படுத்தி ஊக்கி முதல் அமைச்சர் இந்திராதான். லால் பகதூரின் பதவி காலத்தில் இந்திரா பதவிக்கு வருவதற்கு வழிவகுக்கும் ஓர் இடைக்காலம் என்றே கூறலாம். இது ஜனநாயகம் வம்சாவளி அரசல்ல என்பதை அறிவுறுத்துவது போல் மக்களுக்கு ஓர் சமதமமான அமைந்தது. இதுவும் எப்படியோ திட்டமின்றிப்பட்ட போல்
தான் நிகழ்ந்துவிட்டது எனலாம். மீண்டும் குஜராலால் நந்தாவின் தற்காலிக பிரதமரானார். ஒரு புறம் ஜனநாயகத்தின் பொறுப்பு ஏற்கும் ஆட்சியாளர் மக்களுக்கு தொண்டாற்றுவதற்கே ஏற்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களும் அந்நாளை முடியரசு வாரிசுகளாக போல் செயல்படுவதையே வரலாறு மெய்ப்பித்து வருகிறது. சூழ்ச்சிகளும் திரைமறைவு நாடகங்களும் சதிகளும் இன்னும் நடக்கின்றன. தேர்தலில் நிர்பதையே பதவி என்னும் கருப்பு கட்டி என்பது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. காந்தியடிகள் லட்சியமாக்கிய அரசியல் வைணவ தர்மத்திலிருந்து இந்த லட்சியத்தையே அழித்துவிட்டு உச்சத்துக்கு இன்றைய இந்திய அரசியல் வந்திருக்கின்றது என்றால் மிகையல்ல. சமதர்ம கோட்பாடுகள், குடிமக்களுக்காக குடிமக்களால் தேர்ந்தெடுக்கப்பெறும் மக்கள் அரசு என்ற லட்சியங்கள் அவருடைய வாழ்க்கையில் வேறு பிடிக்கவே வழியில்லை. நேரு குடும்பத்திற்காக இந்தியா மக்கள் ஆட்சி என்று சஞ்சய் அடித்தளமிட்டான். அதற்காக மொரார்ஜி ஆட்சி காலத்தில் எதிர்பார்ப்பை தூண்டிவிட குறுகிய சமய அடிப்படை தீவிரவாதிகளை ஊக்கிவிட்டான். காலிஸ்தான் பஞ்சாப் பிரச்சினை தீரத்தலை வேதனையாயிற்று. வங்காளத்தில் எழுந்த மலைய மாநில பிரச்சினை, அசாமில் எழுச்சி என்ற அரசியல் முடக்கப்பட்டிருந்தன, பதவி முடக்கமாயின்று. ஆசிய விளையாட்டு களத்தில் பாரதத்தில் அமைத்து இளைஞர்களை புதிய வேகமும் உற்சாகமும் அளிக்க முயன்றார். ஒருபுறம் உள்நாட்டு பிரச்சினைகள் நெருங்குகின்றன. வறுமை, விலைவாசி ஏற்றம், பணவீக்கம் போன்றது அமிழும்போது ஆசிய விளையாட்டு என்று கோடிக்கணக்கில் பணத்தை விரயம் செய்கின்றாளே என்று எப்போதும் குறை கூறியவர்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள். அரசியல் அரங்கில் கட்சி தாவல்களையும் ஆட்சி கலப்புகளையும் அடிப்படை சண்டைகளையும் குத்துக்கொலைகளையும் நித்திய தர்மனங்களையும் என்றாலும் இந்திரா இழுத்து பிடித்தார். காலிஸ்தான் பிரச்சினை இந்திரா ராஜீவ் அருண்சிங் வம்சா ஒப்படைத்தார். மாதான பேத முயற்சிகள் பலனற்று போயின. கொள்கையும் கொலையும் குண்டுவெடிப்புமாக தீவிரவாதிகள் மதம் பிடித்து திரிந்தார்கள். சமக்கோவில் என்ற அரண்களை கொக்கரித்தார்கள். வேறு வழியின்றி கடைசி முறையாக கையாள வேண்டியதாயிற்று. குருத்வாத்தில் பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் துப்பாக்கி, வெடிமருந்து போன்ற நவீனமான கொலை சாதனங்களை வெளிப்படுத்த இந்திய ராணுவம் பொறுப்பேற்கையில் புக வேண்டியிருந்தது. சீக்கிய தர்மமே தீவிரமான இராணுவத்தை கொள்கையின் அடிப்படையில் தோன்றியதாகும். கச்ச கக்கி கிப்ரான் என்ற கச்சையை அணிந்தும் முடிவளர்த்தும், கையில் இரும்பு கடா அணிந்தும் வாளேந்தியும் தர்ம யுத்த போராளியாகவே தாங்கள் விளக்கிக் கொள்ளும் சமயம் அது. தங்கள் சமயத்தின் புனித இடமாகிய குருத்வாரத்தில் இராணுவத்தை புகச் செய்து தாக்குதல் நடத்தியதற்காக முதலில் அந்த படைத்தளபதி தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டார். அடுத்த குறி இந்திராவின் மீது வைக்கப்பட்டது. இந்த படுகொலை இலகாத நெஞ்சங்களையும் உலுக்கியது. என்றாலும் இந்த முடிவை நியாயப்படுத்தியவர்கள் இல்லாமல் இல்லை. அவளே விரிதளவையில் அவள் வீழ்ந்தாள். பிறந்ததிலிருந்து போராட்ட பிறந்த ஒரு பெண், கல்வி, திருமணம், குழந்தைகள், இல்வாழ்க்கை எல்லாம் சவால்களாக அமைய தீரத்துடன் எதிர்பட்டதை ஏற்று போராடிய ஒரு பெண்ணரசி இறுதியில் தன் தீர முத்திரையை பயித்து விட்டே சென்றாள். பெண் 1000 இருந்தாலும் பலவீனமானவள். அவளால் ஆட்சி பொறுப்பில் உறுதியுடன் இருக்க முடியாது. தந்தை, கணவன், மகன் என்ற சார்புகள் அவளுக்கு இன்றியமையாத துணைகள். சார்புகள் இல்லாமல் உணர்ச்சிகள் வென்று அவளால் வீட்டுக்கு வெளியே எந்த ஒரு அரிய சார்ந்த பொறுப்பையும் நிர்வகிக்க முடியாது. துறவு அவளுக்கு உகந்ததல்ல. அவளுடைய மென்மை, உழைப்பு, தியாகம் ஆகிய அருங்குணங்கள், இயல்புகள், கணவன், குழந்தைகள் என்ற சிறு உலக எல்லைகளும் முடங்கும் போது ஏற்றம் கோருகிறார். சமுதாயம், அரசியல் ஆகிய களங்களில் அவள் தனித்து தலைமையை பொறுப்பேற்று இயங்கி தகுதியில்லாதவளாகிறாள் என்றெல்லாம் காலம் காலமாக நிறுவக பெற்ற ஓர் ஓரவஞ்சனை கருத்து இந்திராவின் வாழ்க்கையை பிரதிபலிக்கவும் மிகவும் வந்ததக்க உண்மை. இறுதி காலம் வரையிலும்
தனக்குள்ளே தான் சாதிக்க நினைத்ததை நம்பிக்கையுடன் செயல்படுத்த முனைந்த மிக அரிய பெண்மணி இந்திரா காந்தி. இந்நாட்டில் ஒரு புதிய பெண்மையை வரலாற்றாக முனைந்த பழைய மேலாதிக்க மரபுகளின் முரண்பாடுகளை குலைத்தாலும் தம் இறுதி வரையிலும் அவற்றின் சாகத பாதங்களை சுமந்து போராடினார். இந்திரா மாரிவரும் இந்திய பெண்களுக்கு போராடும் பெண்மைக்கும் ஒரு வலுவான முன்மாதிரி என்றால் தவறில்லை. கஸ்தூரிபாவின் மரபு பெண்மையிலிருந்து வெளிவந்து தன்னை இனம் கண்டுகொள்ள முயன்ற வெற்றியின் முழுமையாக காண முடியவில்லை. எனினும் இந்திரா இந்திய பெண்ணிமையின் வரலாற்று தனக்கென்று ஓர் இடம் தேடிக்கொண்ட அரிய பெண்மணியாவார். மனிதத்துவ சமுதாயம். உண்மையிலேயே பெண் விடுதலை, பெண் உரிமை, பெண் சுதந்திரம் இதற்கெல்லாம் என்ன பொருள்? இந்த நாட்டில் இன்று பெண்ணுக்கு இல்லாத உரிமைகள் என்ன இருக்கின்றன? இந்த நாட்டில் இரண்டு தலைமுறை காலம் இந்த சுதந்திர இந்தியாவில் பெண் அரசு நடக்கவில்லையா? மாநில தலைமை, மாவட்ட தலைமை என்று பதவி பீடங்களில் பெண்கள் அமர்ந்திருக்கவில்லையா? சென்ற நூற்றாண்டு தொடக்கத்தில் பெண்ணை பள்ளிக்கே அனுப்ப தயங்கினார்கள், சிறுமியாக மனம் செய்து கொடுத்தார்கள், பிள்ளை பெறுவதும் அடிப்படையுமே வாழ்க்கை என்று வரையுறுத்தினார்கள், கைம்பெண் என்று முடக்கினார்கள், வாழா வெற்றி என்று ஒதுக்கினார்கள், மலடி என்று தள்ளி வைத்தார்கள். இதெல்லாம் நியாயமான செயல்களாகவே கருதப்பட்டிருந்தன. சமுதாயத்தின் ஓரத்தில் இழிவென்று அழுத்தம் பட்டவள் தாசி. இன்று இவையெல்லாம் நியாயமில்லை என்று சட்டபூர்வமாக தீர்க்கப்பட்டிருக்கின்றன. பெண்ணே ஆட்சி பீடத்தில் வந்து அமர்ந்து தன்னை இரண்டாம் பட்சம் என்று ஒதுக்கிய இனத்தார்க்கு நியாயம் சொல்ல வந்துவிட்ட காலம். எனவே இன்று பெண்ணடிமை என்ற ஒரு காலம் நிலவுவதாக கொள்வது தவறு. அப்படியே ஒரு நிலை சில விதிவிலக்குகள் நேர்ந்தாலும் அதற்கு காரணம் ஆணாதிக்கம் அல்ல. பெண் தன்னையே விமரிசனம் செய்து கொள்ள வேண்டும். தவறுகளை நீக்கி திருத்திக் கொண்டு கிடைத்திருக்கும் வாய்ப்புகளை பற்றி கொண்டு முன்னேற வேண்டும். இது ஒரு முடிவு. சான் ஏறினாலும் உளம் சறுக்கும் வரலாறாக இருக்கிறது. பெண் அரசாட்சி இருந்த நாட்களில்தான் பெண்ணியம் மீதான அக்கிரமங்கள் அதிகமாகின. மதுரா என்னும் பெண் காவல் நிலையத்தில் காவலர்களால் பலாத்காரம் செய்யப்பட்டாள். இதற்கு நியாயம் கோரும் போது அவளுக்கு இணங்கினாள். எதிர்ப்பு காட்டிய தடயங்கள் இல்லை என்று கிடைத்த பதில் சட்டத்தின் நிலைமையை தெளிவாக்கின்றது. பழைய பெருமைகளை திருப்பி கொண்டு வர ராஜஸ்தான் மாநிலத்தில் புருஷன் மறைந்ததும் மனைவியர் கற்புக்கரசிகள் சிதையில் எரிக்கப்படுவது நிகழ்ந்தது. பழைய வழக்குகள் புதுப்பிக்கப்பட்டன. கணவனை இழந்த பெண் பொட்டு வைத்து கொண்டு வருவாள். அவளுக்கு உங்கள் வாக்குரிமைகளை கொடுப்பீர்களா என்று கிராமவாசி பெண்களிடத்தில் பிரச்சாரம் செய்வது பலித்தது. பதவியில் இருப்பவர் பெண் மட்டுமல்ல, அவள் ஓர் கைம்பெண். இவர் தலைமையிலா ஆட்சி என்று வினா மக்களை சிந்திக்க செய்தது. திருமண விழாவில் கச்சேரி செய்ய பூவும் பொட்டும் இழந்த பெண்ணையா கூப்பிடுவீர்கள் என்று தள்ள முடிகின்றது. அவளுக்கா உங்கள் வாக்குரிமைகள், அவள் நடத்தை கெட்டவள் என்று புழுதியை வாரி எரித்தாள். அவள் திறமை எதுவும் தெரியாது. ஓ, இவளுக்கா இந்த பதவி? எப்படி கிடைத்தது? அறிவினால் அல்ல, உடம்பினால் என்று ஒரு பெண் இன்னொரு பெண்ணின் வெற்றியை காரணத்தை வெளிச்சம் போட முடிந்தது. அதிகாரி ஆணாக இருந்தால் இன்று குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுக்கு சீக்கிரம் போக வேண்டும் என்று சொல்லி தப்பித்து விடலாம். இளகிய நெஞ்சம் சரி போங்க போங்கம்மா என்று சொல்வார்கள். ஆனால் இந்த குரங்கு மூஞ்சி இருக்கின்றதே, இது கல் நெஞ்சு. அப்ப குழந்தையை பார்த்து கொண்டு வீட்டிலே இரு, வேலை எதற்கு வருகிறாய்? இன்று முழுவதும் முடிந்ததுதான், போக வேண்டும். எத்தனை மணி ஆனாலும் சரி என்று சொல்லும் புருஷன் பிள்ளை குட்டி என்று இருந்தால்தானே இந்த முகரகை கல்யாணமே இல்லாமற் போய்விட்டது என்று சினிமாவுக்கு போக முடியாத அலுவலக பெண் குழந்தை வீசுவதை கேட்க முடிந்தது. என்னடி பத்மினி மாதிரி நடக்கின்றாய், உனக்கு எதிர்காலம் இல்லாமல் செய்ய முடியும் விடும் என்று ஆணாதிக்கமும், ஏ என்ன மிரட்டுகின்றாய், உன்னை இந்த இடத்தில் இருந்து கிளப்பாமல் போனால் நான் இல்லை என்று சூளுரைக்கும் பெண் சக்திகளும் இதே ஆட்சி தர்மத்தில்தான் வலிமை பெற்றிருக்கின்றன. உரிமைகளும் தர்மங்களும் அவரவர் ஒழுங்கு மீறும் வசதிகளுக்காகவே வாழ்கின்றன. அரசியலிலிருந்து அடிப்படை வரையிலும் இதே வசதிகள்தான் நிலைநாட்ட பெறுகின்றன. ஆனால் கூட்டி கழித்து பார்க்கும்போது இழப்பு யாருக்கு?
குடிகார மருமகன் மாமியாராலோ மனைவியாலோ எரிக்கப்படுவதில்லை. அவள் கோபுரத்தை குடிசையாக்கி இடித்து கோமாளாக இருந்த மனைவியையும் உறிஞ்சி ஒன்றுமில்லாதவளாகியும் அவன் கட்டிய தாலிக்கு மஞ்சள் வைத்துக் கொண்டு வாழ்கின்றாள். ஓர் ஆண் கருவை ஏந்துவதற்காக பல பெண் கருவுகளை அழிக்க அமிலம் அறிந்தும் போது எரிந்தாலும் பொறுத்து கொள்கின்றாள், உதைப்படுகின்றாள், இடிபடுகின்றாள், சாகாமல் செத்து கொண்டிருக்கின்றாள். ஆனாலும் ஆண் ஆணாக மேன்மையின் உச்சியிலிருந்து இறங்கிவிடவில்லை. இவளோ இனி எந்த சிறுமையும் இதைவிட பாதிக்க முடியாது என்ற அளவில் மதிப்பில்லாமல் இழிந்திருக்கின்றாள். ஆதியிலிருந்து பார்த்தால் இவள் சிறுமைக்கெல்லாம் காரணமாக இருப்பது இவள் பிள்ளை பெறும் இயல்பு. கருப்பை இதிலிருந்து இவள் விடுதலை பெற்றாலே ஆணுக்கு சமமாக அல்லது மேலானவளாகத்தான் ஆற்றல்களை நிரூபிக்க முடியும். அவன் போகத்துக்கு எந்த விலையும் கொடுக்க வேண்டியிருப்பதில்லை. இவளோ பிள்ளையை ஏற்றாக வேண்டியிருக்கின்றது, அவனுக்காக அதை சுமக்க வேண்டியிருக்கின்றது. இதற்கு ஓர் ஒழுங்கு, கல்யாணம், கற்பு, கைமை, இது அது என்று சமூக நிர்பந்தங்களுக்கு ஏற்றாக வேண்டியிருக்கின்றது. தன் வயிற்றில் வைத்து அந்த கருவை பாலித்தால் மட்டுமே போதாது. அவன் நிராகரித்தாலும் அவள் தன் வாழ்க்கையில் உழைத்து அந்த சந்ததி வாழவும் உழைக்க வேண்டும் கட்டாயத்தை குடும்பம் என்ற அமைப்பு அவளை பதப்படுத்துகிறது. எனவே குடும்பம், கல்யாணம், கற்பை, ஆதிக்கம் என பிணைப்புகளிலிருந்து விடுதலை பெறுவதே பெண்ணுக்கு உகந்த விடுதலையாகும். இது ஒரு முடிவு. இன்றைய பெண்ணியத்தில் பல முகங்கள் காண்கின்றோம். எல்லா முகங்களும் உண்மை போலியாகின்றன. ஆனால் முழுவதும் அப்படியே என்று நம்ப முடியாமலும் இருக்கிறது. ஆக பெண்ணே, நீ இன்று எந்த வடிவில் இருக்கின்றாய்? இந்த நாட்களில் மின்னணுவியல் சாதனங்கள் எத்தனையோ வடிவங்களில் காட்டுகின்றன. தன்னை, தன் உருவமாறுதலை ஒருவர் புகைப்படங்களில் நன்கு உணர வேண்டும். கண்ணாடியை விட காட்சி படங்களில் மனங்களில் பதித்து போகின்றன. இந்த வலியுறுத்தப்படும் வடிவங்கள், பிம்பங்கள் என்ன சொல்கின்றன? பெண்ணே, நீ பெருமை மிக்கவள், உனக்கு விடுதலை உண்டு, நீ பட்டாம்பூச்சி தாய், உலகத்தை ஆக்குபவளும் அழிப்பவளும் நீயே, நீ சுவாசினி, நீ பட்டு சேலைகளால் சரிகை போர்வைகளால் உன் பூவிலும் மெல்லிய மேனியை அலங்கரித்துக் கொள்ளும் போது அவை பெருமை பெறுகின்றன. மறுத்தோன்றி சாயங்கள், செயற்கை பரிமாணங்கள், வண்ண வண்ண வாசனை மலர்கள், வெள்ளி கொலுசுகள், முத்துவடகங்கள் எல்லாம் உன்னால் பெருமை மிக்க சாதனங்களாகின்றன. உன் செவிகளும் நாசியும் துளைக்கப்படும் அணி பணிகளுக்கு விளக்கம் அளிக்கும் போது நீ உலகை ஏற்றம் புரிய செய்கின்றாய். உன்னால் ஏழை ஆண் வாழ்கின்றான். நீ கை வைத்து அழுத்தும் போது பல்வேறு சோப்பு அழுக்கு நீக்கும் கரங்கள் உலகத்தை மாசுகளை துடைக்கும் வல்லமை பெறுகின்றன. அதனால் கிடைக்கும் ஆணின் பாராட்டினால் நீ ஸ்வர்க்கத்தையே மண்ணுலையில் படைத்து விடுகின்றாய். நீ கையாளும் பாத்திர பண்டங்கள் புதிய விளக்கம் பெறுகின்றன. நீ ஊதாரியாய் இல்லாமல் சிக்கனம் கடைபிடிப்பவள். போதை மருந்துகளின் குடியும் குடும்ப நலன்களை உறிஞ்சினாலும் நீ அவற்றை மீட்க உயிரையும் கொடுக்கும் பெருந்தகை அல்லவா? நீ இருக்கும் போதுதான் ஆணை வாழ வைக்கின்றாய் என்றில்லை, இறந்த பின்னும் வாழ வைக்கின்றாய். அதற்காக எரியூட்ட பெற்றாலும் நானே தவறு விபத்தில் மாட்டிக்கொண்டேன், அவர் குற்றமற்றவர் என்று நினைவு தப்பும் முன் வாக்குமூலம் கொடுத்து விட்டு கண் மூடுகின்றாய். மக்கள் பெருக்கத்திற்கு தன் இனமே காரணம் என்று உன் இனக்கருவை உவந்து அழித்து கொண்டு உலக நலம் பேணுகிறாய். சமுதாயம், நாடு என சகல விளைவுகளையும் நீயே காரணம் என்று விளக்கம் தருகிறாய். உன் உடம்பு பெருமை பெற்றது, ஆற்றல் பெற்றது, அறிவு ஆக்கம், நீ பலவீனமானவள், ஓர் ஆண் உன்னை காப்பாற்ற வேண்டும். இத்தகு விளக்கங்கள் தொடர்ந்து பின்பங்கள் வாயிலாக சின்னஞ்சிறு உள்ளங்கள் ஈராக முதிர்ந்து முனி உள்ளங்கள் வரை உணர்ந்தப்படுகின்றன. பொருள், வாணிபம், அரசுக்கு, தனிநபருக்கு, நிறுவனங்களுக்கு ஈடுபட்டிருக்கும் பெண்களுக்கு பொருள், லாபம், செல்வாக்கு, வன்முறை, அழிவு எல்லாம் எல்லாமாக ஒரு நஷ்டவட்டம். இதிலிருந்து விடுதலை பெறுவதே பெண் விடுதலை மட்டுமல்ல, மாநில சமுதாய விடுதலை. அவள் தன்னை பற்றி இத்துணை மாய கருத்துக்களிலிருந்து விடுபட வேண்டும். அவள் தன்னுரையே சார்பு கொடியாக இந்த நிலையிலிருந்து தள்ளி வந்து தன்னிலிருந்து தான் பிரிக்கப்பட்ட கொடுமையை உணர வேண்டும். அவள் மனைவி, சகோதரி, மைத்துனி, மாமியா, நாத்தி என்ற கடமை நிலைகளில் இல்லாமல் மனித பிறவி என்ற நிலையில் தன்னை உணர்த்தி கொள்ள வேண்டும்.
கற்பை ஆற்றல் உலக இயக்கத்திற்காக இயற்கை அளித்துள்ள ஒரு தன்மை அறிவு சிந்திக்கும் ஆற்றல் தனக்கு இருக்கின்றது. தனக்கு கற்பை செயல்பாடு ஒன்றுதான் உள்ளது என்று உணர்விலிருந்து விடுபட வேண்டும். ஆணும் பெண்ணும் இசைத்து ஒழுங்கு பாலிக்கும் போதுதான் பூரணமாக மனிதத்துவம் எய்திய சமுதாயத்தை படைக்க முடியும். ஒருவரை மற்றவர் ஆதிக்கத்துடன் படுத்தினால் அது சாத்தியமல்ல என்பது உணர வேண்டும். இந்த லட்சியத்தை நோக்கி ஆணும் பெண்ணும் முன்னேறுவோமாக.